தாரிகா தன்னை பற்றி தவறாக யோசித்து அப்படி பேசியது மயங்கிற்கு பிடிக்கவில்லை அவனுக்கு அவள் மீது தாறுமாறாக கோபம் வந்தது அதனால் அவள் கன்னத்தை ஒரு கையால் பிடித்து திருப்பினான் உன்னை நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க தாரிகா பெரிய தேவதனா எப்ப பார் என்ன அவமானப்படுத்திட்டே இருக்க நான் இதுக்காக உன்ன யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்க போற இப்பவே நீ சொல்லி ஆகணும் என்று சொல்லி தாரிகாவின் வாயை பிடித்து ஆட்காட்டி விரல் மற்றும் கட்டை விரலால் ஆட்டினான் அதனால் வலியில் அவள் கண்களில் நீர் சுரந்தது மயங்க் பார்த்தவுடன் பதறிப்போய் அவள் கண்ணத்தை பிடிப்பதை விட்டுவிட்டு அவளை படுக்கையோடு படுக்கையாக அழுத்தி நீ தூங்கும்போது நான் உன்னை பண்ணினா உனக்கு தெரியாம போயிடுமா அந்த அளவுக்கு நீ என்ன ட்ரக்ஸ் அடிச்சுட்டா தூங்குற என்று கேட்டான் அதை கேட்ட தாரிகா அழுதபடி அப்புறம் எதுக்கு நீங்க மேல தூங்கிட்டு இருந்தீங்க என்று கேட்டாள் மயங்க் சிவந்த கண்களோடு அவளை பார்த்து கொண்டு ஹலோ உங்ககிட்ட எல்லாத்துக்கும் பர்மிஷன் வாங்கணுமா நான் தொடரதுக்கான முழு உரிமையும் என்கிட்ட இருக்கு நான் சும்மா மடியில படுத்து மட்டும்தான் தூங்கணும்னு நினைச்சேன் என்று சொன்னான் அப்போதும் ஆத்திரம் அடங்காமல் பற்களை கடித்த மயங்க் உன்னோட தான் எனக்கு அக்கறேன்னு சொல்ற உன்னோட தூக்கத்தை நான் யூஸ் பண்ணிட்டேன்னு எப்படி இருந்தாலும் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் நான் என்ன சொன்னாலும் நீ அதை நம்பவா போற அதனால நானும் இனிமே உனக்கு எந்த விளக்கமும் தரணும்னு அவசியமே இல்ல என்று சொல்லிவிட்டு தன்னுடைய டிஷர்ட்டை எடுத்து போட்டுக்கொண்டு அவன் ரூமை விட்டு வெளியே போனான் இன்னொரு பக்கம் தாரிகா அவன் வார்த்தைகளை கேட்டு வருத்தமானாள் அவன் உண்மையில் அவளை எதுவும் செய்யவில்லையா அவன் சொன்னது சரிதானா அவள் எவ்வளவு சுயநினைவல்லாமல் தூங்கினாலும் மயங்க அவளை ஏதாவது செய்திருந்தால் அவளுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும் தானே பலவிதமாக யோசித்த தாரிகா தன் மீதுதான் தவறு என்பதை உணர்ந்தாள் அதன் பிறகு குளித்து தயாராகி கீழே வந்தாள் ஸ்ருதி அவளை பார்த்து தாரிகா இன்னைக்கு வீக்கெண்ட் தானே ஏன் இன்னைக்கு காலேஜுக்கு போற என்று கேட்டாள் அதற்கு தாரிகாவோ ஸ்ருதிக்கா எனக்கு இவ்ளோ நாள் கேப் ஆனதுனால நோட்ஸ் எடுக்க முடியல அந்த ஹெச்ஓடி மேம் எனக்கு இன்னைக்கு நோட்ஸ் தரேன்னு சொல்லிருக்காங்க அதனால தான் இன்னைக்கு போய் நோட்ஸ் வாங்கிட்டு வந்துரலாம்னு போறேன் என்று சொன்னாள் அகிலன் அதை கேட்டுக் கொண்டிருந்து விட்டு தாரிகா சரிமா நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு அதுக்கப்புறம் நான் உன்னை கொண்டு போய் விடுறேன் என்று சொன்னார் சாப்பிட்டு விட்டு தாரிகாவும் அகிலனும் கிளம்பிய உடனே மையம் குள்ளி வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்தான் ஸ்ருதி கிண்டலாக என்ன புதுமாப்ல நீங்க ஏன் உங்க பொண்டாட்டிய டிராப் பண்ண போகல என்று கேட்டாள் கேட்டு சிரித்தார் தங்களுக்குள் நடந்த எதையும் அவ போக எனக்கு ஒரு சான்ஸ் சொல்லி நீங்க ரெண்டு பேரும் ஏன் அப்பாட்ட சொல்ல கூடாது எப்படி இருந்தாலும் அவர் தான் எனக்கு நல்லது அவருக்கு வேற வேலை இல்லனா உடனே என்ன அவருக்கு டிரைவராக்கி ஹோட்டலுக்கும் வீட்டுக்குமா ஆலை விடுவாரு என்று சொன்னான் அர்ச்சனாவும் ஸ்ருதியும் மயங்க் பேசிய வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள்

கை கழுக போனான் ஸ்ருதிக்கு அதை பார்த்ததும் கோபம் வந்தது மயங்க் எப்ப இருந்த நீ இப்படியான அம்மா கிட்ட எப்படி எல்லாம் பாரு என்று சொன்னாள் மயங்க அதை கேட்டுவிட்டு அவள் கைகளை பிடித்துக் கொண்டு வேண்டாம் அம்மா பிளீஸ் நான் உங்ககிட்ட மொரட்ட நடந்துக்கிறேன்னு நினைக்காதீங்க மோனிஷா விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு கேட்க உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு எனக்கு தெரியுது அதுதான் எனக்கு கோபமாவும் இருக்கு யாராவது ஒரே ஒரு தடவையாவது எங்கிட்ட வந்து கேட்டுக்கலாம் அப்பா என்னோட இஷ்டம் இல்லாம ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாருல அத பத்தி இந்த வீட்ல யாராவது ஒரு வார்த்தை பேசுனீங்களா அந்த நேரத்துல எனக்கு பதில் சொல்றதுக்கு கூட ஒரு சான்ஸ் கிடைக்கல ஒரு தடவை கூட என்ன புரிஞ்சுக்கறதுக்கு இந்த வீட்ல இருக்கிற யாருமே ட்ரை பண்ணல அப்படி இருக்கறப்ப இப்ப நான் யார்கிட்டயுமே எதையுமே விளக்கணும்னு ஆசையும் படல நான் சாய்ந்திரம் ஷிப்புக்கு கிளம்புற நான் இங்க இருந்து போயிட்டா உங்க எல்லா பிரச்சனையும் தீந்துரும் என்று வேக வேகமாக சொல்லிவிட்டு அங்க இருந்து போனான் அதனால் அர்ச்சனா அதிர்ச்சியோடு நின்று கொண்டிருந்தார் ஸ்ருதியிடம் இவன் என்னம்மா சொல்றான் எனக்கு எதுவுமே புரியல சாய்ந்தரம் ஊருக்கு போறானா என்று கேட்டார் ஸ்ருதியும் பதிலுக்கு அவ உண்மைதாமா சொல்றான் நைட் கிளம்புறானா அவனுக்கு லீவு முடிஞ்சிடுச்சான் என்று சொன்ன ஸ்ருதி அதனாலதான் தாரிகாவ காலையில காலேஜ் போக வேண்டான்னு ஸ்டாப் பண்ண நினைச்சேன் ஆனா அவ எதுக்கு போனான்னு எனக்குமே தெரியல என்று சொன்னாள் அர்ச்சனா அதன் பிறகு ஸ்ருதியின் கையை பிடித்து ஸ்ருதிமா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதாச்சும் பிரச்சனையா இவளுக்கு புத்திசாலித்தனோ ஒன்ன மாதிரி இல்ல நினைக்கிறேன் அவ மயங்கிட்ட அவன் கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாளா என்று கேட்டார் ஸ்ருதியோ எந்த அமைதியானாள் மறுபுறம் சித்தார்த் ஆர்யனை தொடர்ந்து கோபமாக ஓட அதே நிறம் சிரித்து கொண்டே ஸ்விம்மிங் பூல் முன்னாடி ஓடிக்கொண்டிருந்தான் ஆர்யன் சித்தார்த் அதன் பின் வேகத்தை கூட்டி ஆரியனை பிடித்து நீச்சல் குளத்தில் தள்ளினான் ஏண்டா உன்கிட்ட எவ்வளவு வாட்டி சொல்லிட்டு போனேன் என்று ஆரியனை குத்தினான் சித்தார்த்தும் ஆரியனும் கொஞ்ச நேரம் விளையாட்டாக அடித்து கொண்டார்கள் அட பாவி நைட்ல என்ன தூங்க விடாம பண்ணிட்டு நீ மட்டும் ரொமான்ஸ் பண்ணுவியா நான் மட்டும் கொம்மன் சாத்திக்கிட்டு தூங்கணுமா அது சரி நைட்டு நல்லா தூங்கினியா என்று கேட்டான் ஆரியன் அதன் பிறகு அதை சொல்லிவிட்டு ஆரியன் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான் உண்மையில் ஆரியன் இரவு யசோதா ஆண்டியிடம் அதாவது சித்தார்த்தின் அம்மாவிடம் போய் நிவாஷினியால் அபியை சமாளிக்க முடியவில்லை அவன் மிகவும் அழுகிறான் அதனால் நிவாஷினிக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி யசோதா ஆண்டியையும் உதவிக்கு அழைத்தான் அவர்கள் இருவரும் அதை உண்மை என்று நம்பி நிவாஷினி சித்தார்த் ரூமுக்கு போனார்கள் சித்தார்த் கதவை திறந்து அம்மாவை அங்கே பார்த்து விழிக்க ஆரியன் வேண்டுமென்றே அபியை தூக்க அவன் ஆரியனை பார்த்ததும் வழக்கம் போல அழ ஆரம்பித்தான் அதனால் யசோதா வேகமாக அபியை ஆரியனிடமிருந்து வாங்கி கொண்டார் கொஞ்ச நேரம் கழித்து இரவு முழுவதும் பெண்கள் அனைவரும் ஒன்றாக உறங்கலாம் என்று முடிவு செய்தனர் அதன் பின்னர் மின்மினி யசோதா ஆச்சி மற்றும் நிவாஷினி அனைவரும் ஒன்றாக தூங்கினார்கள் இதன் காரணமாக சித்தார்த் அவன் ரூமை விட்டு வெளியேற வேண்டி வந்தது சித்தார்த் ஏற்கனவே சரியான காண்டில் இருக்க என்னது தூங்குனியா நான் கேக்குற என்றபடி அவன் முதுகில் ஏறி உனக்கு ஒரு நாள் வருண்டா உன் குழந்தை உங்களுக்கு நடுவுல வரும் அதுக்கப்புறம் கூட நெருங்கி பழகிறதுக்கு உனக்கு டைம் இருக்காம போகும் அப்பதான் உனக்கு ஏன் கஷ்டம் புரியும் என்று சொன்னான் ஆரியன் அதை கேட்டு சிரிக்க ஆரம்பித்து அதன் பிறகு அலட்சியமாக சுத் எதுக்கு டென்ஷன் ஆகிற நான் என் நேரத்தையும் மின்மினியோட நேரத்தையும் என் குழந்தைக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் அதன் பிறகு ஆரியன் நீந்த ஆரம்பித்திருந்தான் சித்தார்த்தம் நீந்தியபடி வேடிக்கை பார்க்க அங்கே வந்த நான்கு பேரை பார்த்து வாயடைத்து போனவன் டே ஆரியா அங்க பாருடா என்றான் இன்று பெண்கள் நான்கு பேரின் தோற்றத்திலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தது ஆச்சி மற்றும் யசோதா இருவரும் சல்வார் உடையில் இருந்தார்கள் ஆட்சிக்கு வெட்கம் தாங்கவில்லை நிவாசினியும் தான் யசோதா ஆண்டியின் சல்வாரை ஆச்சிக்கு கொடுத்து போட வைத்திருந்தார்கள் கூடவே நிவாசினி மின்மினி இருவரும் சாதாரண டி ஷர்ட்டுடன் ஷார்ட்ஸ் அணிந்திருந்தார்கள் வெயிலை மறைக்க எல்லோருமே கேப் போட்டிருந்தார்கள் ஷூ கால்களோடு நால்வரும் கார்டனை தாண்டி நீச்சல் குளத்திற்கு வந்து கொண்டிருந்தார்கள் மின்மினியின் வெள்ளை நிற கச்சிதமான கால்களை பார்த்த ஆரியனின் வாய் திறந்தது உடனே அங்கிருந்த பாடி கார்ட்ஸ் என்ன செய்கிறார்கள் என்று வேகமாக பார்த்தான் பிறகு சித்தார்த்தை பார்த்தான் சித்தார்த்தும் நிவாஷினியின் அழகில் மயங்கி கிடந்தான் கார்ட்ஸ் யாரும் மின்மினியை பார்க்கவில்லை ஆரியன் வேகமாக தண்ணீரில் இருந்து வெளியே வந்து மின்மினியிடம் நீ இங்க என்ன பண்ற ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்க என்று கேட்டான் மின்மினி திராட்சை பழங்களை சாப்பிட்டுக் கொண்டே நான் ஸ்விம் பண்ண போற அதான் இந்த ட்ரெஸ் என்றுபடி ஏற்கனவே பொறாமையில் வெந்து கொண்டிருந்த ஆரியனை அதிர வைத்தாள் ஆரியன் கடுப்பானபடி உனக்குதான் அறிவு வேலை செய்யாதுன்னு தெரியும் ஆனா ஆச்சிக்குமா நீ பிரெக்னா இருக்கா அவ்வளோ ஸ்விம் பண்ண கூடாது என்ன எல்லாரும் சேர்ந்து விளையாடுறீங்களா என்று கேட்டபடி ஆச்சியை பார்த்து கோபமாக திரும்பினான் ஆரியன் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த யசோதா ஆச்சி மற்றும் நிவாஷினி எல்லோரும் சிரிக்க ஆரம்பித்தார்கள் அதன் பிறகு யசோதா ஆரியனிடம் தம்பி நாங்க யாருமே ஸ்விம்மிங் பண்ண போறது இல்ல நாங்க எல்லாமே வாக்கிங் தான் போறோம் சும்மா நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்குறதுக்காக இங்க வந்தோம் என்று சொன்னதும் தான் ஆரியனுக்கு மூச்சே வந்தது நிவாசினி அப்போது மின்மினியிடம் ஏன் மின்மினி ஆரியன் அண்ணா உன்னை பத்தி கவலையே பட மாட்டேங்கிறார்னு சொன்ன ஆனா உன் மேல அவருக்கு எவ்வளவு அக்கறை இருக்கு பாத்தியா என்று சிரித்து கொண்டே கேட்டாள் மின்மினி அதை கேட்டு ஆரியனை பார்த்தாள் அவருக்கு எங்க என் மேல அக்கற எல்லாம் பொறக்க போற அவரோட குழந்தை மேலதான் அக்கற என்று மெதுவாக முனங்கினாள்

அதை கேட்ட சித்தார்த் நீச்சல் குளத்தில் இருந்து வெளியே வந்து சரி நம்ம எல்லாம் ஏன் ஒன்னா போக நாங்களும் வரோம் என்றான் நீங்க ரெண்டு பேரும் வரணும்னா தாராளமா வாங்க ஆனா நாங்க கிளம்புனதுக்கு அப்புறம் வாங்க ஏன்னா இப்ப கார்ல உங்களுக்கு இடம் இல்லை என்றார் கிளம்பலாம் என்று ஆச்சி வாமினி நாம காருக்கு சீக்கிரமா போலாம் என்று நிவாசினி மின்மினியின் கையை பிடித்துக்கொண்டு தன்னோடு அழைத்து போனாள் அப்போது சித்தார்த் நிவாசினியை நிறுத்தி அபி எங்க என்று கேட்டான் நிவாசினி அப்பா கூட தான் கார்ல தூங்கிட்டு இருக்கான் என்று சொன்னாள் சித்தார்த் அதன் பின் வேறு எதுவும் பேச முடியாமல் ஆரியனை பார்த்தான் அதனால் ஆரியன் நடந்து போய் ஆசியின் பின்னால் இருந்த மின்மினியை தூக்கினான் நிவாசினி ஆச்சரியமாக பார்க்க அவளை பேசாதே என்று மிரட்டிவிட்டு மின்மினி வாயில் கை வைத்து அடைத்தபடி வேகமாக அவளை அங்கிருந்து அழைத்து போனான் மின்மினி கோபமாக ஆரியனிடம் என்ன பண்றீங்க நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க என்று கேட்டாள் ஆரியன் ஆசையாய் உன்னை கூட்டிட்டு வேற எங்கடி போவ என் அழகு பொண்டாட்டி பெட்ரூமுக்கு தான் என்று சொன்னான் அண்ணா வாக்கிங் போகணும் அதுக்கு தான் த்ரீ போர்த் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடியான என்று கத்தினாள் அதற்குள் ரூமுக்குள் வந்திருந்த ஆரியன் அதன் பிறகு அவளை கட்டிலில் உட்கார வைத்து அவள் போனை எடுத்து நிவாஷினிக்கு போன் பண்ண எனக்கு தலை சுத்துது வரலன்னு சொல்லு நீ அவங்க கூட போக கூடாது நேத்து நைட்டு ஏமாத்திட்ட அதனால இன்னைக்கு முழுக்க நீ என் கூட தான் இருக்க போற என்றான் மின்மினி அதெல்லாம் முடியாது எனக்கும் தென்னந்தப்புக்கு போனோம் என்றாள் ஆனால் ஆரியன் எரிச்சலோடு ஏன் என்னோட ஆசைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிற மினி நேத்து முழு நேரமும் நீ அபி கூட இருந்த இங்க வந்ததுல இருந்து நீ என் கூட இருக்கவே இல்ல ஸ்விம்மிங்க முடிச்சுட்டு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு பார்த்தா இப்பவும் நீ வாக்கிங் போறேன்னு சொல்ற என்று சொன்னான் ஆரியன் பொறாமைப்படுவதை பார்த்த மின்மினி சரி சரி நான் போகல எனக்கும் புரியுது இனிமே உங்க கூட இருக்க ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் இருந்து நகந்து போங்க உங்க உடம்புல இருக்கிற குளோரின் நேரம் எல்லாம் என் மேல இருக்கு அந்த எனக்கு பிடிக்கல முதல்ல போய் மாத்துங்க என்றாள் அதை கேட்டு ஆரியன் சரி நிமிஷத்துல மாத்திட்டு வரேன் நீ அதுக்குள்ள வாக்கிங் வர நீ வாட்ட சொல்லிரு என்று சொன்னான் மினி போன் செய்து தகவலை சொல்லிவிட்டாள் ஆரியன் அதற்குள் வேகமாக குளித்து விட்டு ரூமுக்கு வந்தான் இப்போது ஷார்ட்ஸ் அணிந்திருந்தான் மின்மினி அவனை பார்த்து புன்னகைத்தாள் ஆரியனின் கச்சிதமான உடலை பார்த்து மின்மினி சாக்லேட் சாப்பிடுவதை நிறுத்தினாள் அவனுடைய அகன்ற மார்பு அதில் கிடந்த நீர்த்துளிகள் மின்மினியின் தாவத்தை தோண்டின அவள் உதடுகள் லேசாக திறந்திருந்தது அதனால் ஆரியன் அவளை பார்த்து சிரித்தான் அவள் அருகில் அமர்ந்தான் ஆனால் மின்மினி ஆரியன் எதிர்பார்ப்புக்கு மாறாக அவனை நன்றாக பார்த்த பின் கட்டிலில் ஏறி நின்று கொண்டு ஆரியனின் தலைமுடியை உலர்த்த ஆரம்பித்தாள் எவ்வளவு நேரமா ஈரத்திலே இருக்கீங்க காய்சந்துட போது என்றபடி தலையை துவட்டினாள் கொஞ்ச நேரம் கழித்து ஆரியன் மின்மினியின் கையை பிடித்து அவளை தன் மடியில் உட்கார வைத்து அதெல்லாம் இருக்கட்டும் இந்த டிரஸ்ல நீ எப்படி இருக்கு தெரியுமா உனது பாதம் இலவம் பஞ்சு நடக்கும் போது துடித்தது எனது நெஞ்சு இரண்டு வாழை தண்டிலே ராஜகோபுரம் நானும் இன்று கேட்கிறேன் உன்னை ஓர்வரம் தேகம் தன்னை மூடவே கூந்தல் போதும் போதுமே ஆடை என்ன வேண்டுமா என்ன அதோ மேக ஊர்வலம் அதோ மின்னல் தோரணம் அங்கே என்று மிக மென்மையான குரலில் பாட ஆரம்பித்தான் ஆரியன் அதை கேட்டு மின்மினி கண்கள் கிறங்கி ஆரியனின் குரலில் சொக்கிப் போனாள் ஆரியன் மென்மையாக அவளை தன் மீது சாய்த்து கொண்டு பாடலை நிறுத்தி அவள் உச்சியில் முத்தமிட்டான் அதன் பின் ஹனிக்குட்டி நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் நான் கொஞ்சம் முக்கியமான வேலைக்காக வெளியில போகணும் அதனால அது முடிகிற வரைக்கும் நீங்க எல்லாரும் இங்கே இருங்க உங்களை கவனிச்சுக்கோங்க நான் என் வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துருவேன் என்றான் நான் கொஞ்சம் முக்கியமான வேலைக்காக வெளிய போகணும் அதனால அது முடியற வரைக்கும் நீங்க எல்லாரும் இங்கே இருங்க உங்களை கவனிச்சுக்கோங்க நான் என் வேலைய முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துருவேன் என்றான் அதுவரை கண்மூடி இருந்த மின்மினி அதை கேட்டு அவனிடம் இருந்து பிரிந்தாள் அதிர்ச்சியாக அவனை பார்த்த மின்மினியிடம் ரொம்ப முக்கியமான வேலை நான் போய்தான் ஆகணும் அதனாலதான் நான் உன்னை வந்து இங்க எல்லார் கூடையும் விட்டுட்டு போறேன் ஏன்னா எல்லாத்துக்குமே சேஃபா இருக்கும் நீ பிரெக்னடா இருக்கிறதுனால உனக்கு தேவையான எல்லா உதவியும் செய்வா உனக்கு தேவையான கிளாஸ் எல்லாம் என்று சொன்னான் மென்மினியோ அவனை கட்டிப்பிடித்து எனக்கு நீங்க இல்லாம தனியா இருக்கிறது கஷ்டம் ஆரியன் நம்ம குழந்தை உங்களை தேடும்ல என்றாள் ஆரியன் அவள் தலையில் முத்தமிட்டு டெய்லியும் போன் பண்ற உனக்கும் குழந்தைக்கும் கிஸ் பண்ற என்றான் மினி அதன் பிறகு எதுவும் பேசாமல் ஆரியன் மடியில் இருந்து எழுந்து கட்டிலில் படுத்தாள் ஆரியன் அவளை பார்த்ததும் அவள் அருகில் வந்து இது முக்கியமான வேலைமா நம்ம குழந்தையோட பாதுகாப்புக்காக தான் இதை நான் பண்றேன் என்று சொன்னான் மின்மினி வேகமாக திரும்பி சீக்கிரம் வந்துருவீங்களா ஆரியன் நீங்க இல்லாம எனக்கு உடம்பும் மனசும் ஹெல்தியா இருக்காது நம்ம குழந்தையும் நீங்க இல்லைனா ரொம்ப தவிச்சு போயிடும் என்று சொன்னாள் அதைக் கேட்ட ஆரியன் அவளின் அன்பால் திக்க முக்காடி அவளை ஆவேசமாக அணைத்துக் கொண்டான் இருவரும் ஒருவரை ஒருவர் தாபத்தோடு பார்க்க ஆரம்பித்தார்கள் ஆரியன் அவள் உதடுகளை சுவைக்க மின்மினி அவன் முதுகில் கோடுகள் போட்டாள் ஆரியன் மின்மினியின் இதயத் துடிப்பை உணர்ந்து கண்களை மூடி அவளை ஆழமாக முத்துமிட ஆரம்பித்தான் இன்னொரு பக்கம் மின்மினியும் ஆரியனின் தலைமுடியை விரலை வைத்து முத்துமிட முயன்றாள் ஆனால் ஆரியன் அவளுக்கு அந்த எந்த வாய்ப்பையும் கொடுக்கவில்லை அவன் முத்தமிட்டு கொண்டே இப்போது மின்மினி டி தன் கைகளை வைத்தான் அவள் ஆரியனின் ஸ்பரிசம் பட்டதும் மெல்ல முனங்க ஆரம்பித்தாள் அவள் சுவாசம் வேகமாகி மார்புகள் மேலும் கீழுமாக உயர்ந்து தாழ ஆரம்பித்தது கொஞ்ச நேரத்தில் ஆரியன் மின்மினி காதில் முத்தமிட ஆரம்பித்தான் அடுத்த நொடியே ஆரியன் மின்மினியின் டி ஷர்ட்டை கலற்றியிருந்தான் அவள் கழுத்தில் உணர்ச்சியுடன் முத்தமிட்டபடி கீழிறங்க மின்மினி தவித்தாள் ஆனாலும் ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு ஆரியன் பிளீஸ் மெதுவா என்று முனங்கினாள் ஆரியன் அவன் வேகத்தை குறைத்தான் ரூமின் விளக்கை அணைத்தான் இந்த நேரத்துல இனிமே நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத எனக்கு தெரியும் நான் பாத்துக்கறேன் என்று சொன்னான் ஆரியன் அதன் பிறகு மீண்டும் மின்மினியின் மீது வந்து அவள் உதடுகளை முத்தமிட்டு முன்னேற ஆரம்பித்தான் அப்போது பார்த்து கதவு தட்டும் சப்தம் கேட்டது ஆரியன் மின்மினி இருவரும் மூச்சு எடுத்தபடி கதவை பார்த்தார்கள் சித்தார்த் கதவை தட்டுவிட்டு ஆரியா சீக்கிரம் வா ஐயா உன்னை காணோன்னு தேடுறாரு என்று வெளியில் இருந்து கத்தினான் சித்தார்த் அவன் ரொமான்ஸ் இரவை கெடுத்ததற்காக ஆரியனை அடுத்த நாள் பகலில் பழிவாங்க அலைகிறான் என்று ஆரியன் புரிந்து கொண்டான் மின்மினி ஆரியனை ஏக்கத்தோடு பார்க்க அவளை கண்காட்டி அமைதியா இருக்க சொல்லிவிட்டு ஆரியன் எழுந்த கதவருகில் வந்து சித் இப்ப நான் வெளியே வந்த உனக்கு வேற மாதிரி ஆகிரும் ஒழுங்கா ஓடிடு சொல்லிட்டேன் என்று சித்தார்த்தை பார்த்து கத்தினான் ஆரியனுக்கு அதன் பின் எந்த சத்தமும் கேட்கவில்லை அதனால் மீண்டும் ஒருமுறை மின்மினியிடம் வந்து அவளை தன் கைகளில் நிரப்பிக்கொண்டே என்ன விட்டடுத்துல கிஸ் கிஸ்பனு பாபி என்று சொன்னான் அவளும் அவன் வார்த்தைகளுக்கு அடிபணிந்தாள் ஆரியன் மகிழ்ச்சி அடைந்து அவளை அனைத்து முத்தமிட்டான் இருவரும் ஒருவருக்கொருவர் காணாமல் போனார்கள் ஆரியன் மின்மினியின் வயிற்றில் பல முறை அன்புடன் முத்தமிட்டான் மின்மினி சிரித்துக் கொண்டே கண்களை மூடினாள் அப்படியே இருவரும் தூங்கி போனார்கள் மாலையில் ஆரியன் கைகளுக்குள் மின்மினி படுத்திருந்தாள் மின்மினி கலவியின் கலப்பில் அசந்து தூங்கும் புகைப்படங்களை ஆரியன் கிளிக் செய்து கொண்டிருந்தான் மின்னினி அவன் கையில் இருந்த போனை பிடிங்கொண்டு போட்டு ஆரியன் அவளை கட்டி கொண்டு அவள் முத்தமிட்டு என்றான் ஆரியன் அவளது உடைகளை அவளிடம் கொடுத்து சாப்பிட வெளியே போலாமா என்று கேட்டான் மறுபுறம் ஸ்ருதி வெளியே போகும் மயங்கை தடுத்து நீ போய் தாரிகாவ காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வா அப்பா ஹோட்டல்ல இருக்காரா அவளை கூட்டிட்டு வர்றதுக்கு யாரும் இல்ல என்றாள் மயங்க் கதனை மறுத்து இல்ல இல்ல நான் போகல நீங்க உங்க அப்பா கிட்டயே சொல்லுங்க இல்ல அவளை பண்ணி வர சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் இருக்கு என்றான் கோபமாக தயவு செஞ்சு சின்ன பொண்ணு அவ்வளவு தூரம் தனியா கேப்ல வர சொல்றதெல்லாம் சேஃப்டி இல்ல என்றாள் மயங்க் எதுவும் பேசாமல் கார் சாவி எடுத்தான் கல்யாணமான நாளிலிருந்து அவர்கள் இருவருக்கும் நடுவே எதுவுமே சரியாக நடக்கவில்லை என்று அவனுக்கு புரிந்தது அத்தகைய சூழ்நிலையில் இருவரும் தனியாக பயணிப்பதன் மூலம் அவர்கள் இருவருக்கும் இடையில் ஏதாவது ஒன்றை சரி செய்ய முடியும் என்று ஸ்ருதி நினைப்பதை மயங்க புரிந்து கொண்டான் அதே நேரம் காலையில் தாரிகா அவனை காமுகம் நின்று பேசிய வார்த்தைகளால் மயங்கின் மனம் கோபத்தில் வெடிக்க தயாராக இருந்தது மயங்கினி அவளை அவமானப்படுத்தக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையும் தவறவிடக் கூடாது என்று முடிவு செய்து கொண்டான் மயங்க் நடந்தவற்றை மறக்க முயற்சி செய்து கொண்டிருக்கையில் தாரிகா எல்லாவற்றுக்கு நடுவிலும் மோனிஷாவை கொண்டு வந்து அவன் மனதை காயப்படுத்தி கொண்டிருந்தாள் அதையெல்லாம் யோசித்துக் கொண்டே மயங்க் அவளுடைய காலேஜிற்கு வந்திருந்தான் அங்கே எதிரில் உள்ள பார்க்கிங்கில் காரை நிறுத்தி உள்ளே அமர்ந்து தாரிகா வெளியே வருவதற்காக காத்திருக்க ஆரம்பித்தான் ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அவன் எதிரே கண்ட காட்சியை பார்த்ததும் மயங்க் முகம் கோபத்தில் சிவந்தது தாரிகா காலேஜ் மூன்று மணி நேரத்தில் முடிந்ததும் கிளாஸை விட்டு வெளியேற தயாராக இருந்தாள் அப்போது ஷாமிலி தாரிகாவை துரத்தியபடி ஏன் தாரிக்கா யாரா ஒரு வயசான ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே விதார்த்த மாதிரியான ஒரு ஹீரோவை நீ ரிஜெக்ட் பண்ணின நீ அவனை விட அழகான ஆம்பளையை தானே கல்யாணம் பண்ணிருக்கணும் ஆனா நீ ஒரு வயசான ஆளை கல்யாணம் பண்ணிருக்க போல காசுக்காக என்ன வேணா பண்ணுவியா என்று ஏளனமாக கேட்க அன்றைக்கு பார்த்து கல்லூரிக்கு வந்திருந்த விதார்த் கூட அந்த பேச்சை கேட்டு சிரிக்க ஆரம்பித்தான் சாமிலியின் வார்த்தையை கேட்ட தாரிகா கொஞ்சம் சத்தமான குரலில் சாமிலி கொஞ்சம் வாய மூடு நீ ரொம்ப என்ன பத்தி தப்பா பேசிட்டே போற காலையில என்ன டிராப் பண்ண வந்தவரு என்னோட மாமனார் உண்மையாவே நான் உங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் ஏன் பேசுறேன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப நான் ஏன் வளர்த்துக்கிட்டேன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு என்று சொன்னாள் நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற ஷாமிலி காசுக்காக வயசான ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டேன்னு நீ தேவையில்லாம நம்ம கிளாஸ் முழுக்க ஒரு ரூமரை பரப்பிட்ட ஆனா அத கூட நான் எதுவுமே கேட்டுக்கல என்ன உண்மையோ அது எனக்கு தெரிஞ்சா போதும் நான் விதார்த்த லவ் பண்ண வேண்டாம்னு சொன்னேன் தான் ஏனா நான் விதார்த்தை எப்பவுமே என் பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் நினைச்சேன் அதுக்காக நீ என்ன ரொம்ப பேசுற ஷாம்லி மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் இதுக்கு மேல உன்கிட்ட பேச எனக்கு எதுவுமே இல்ல என்று சொல்லிவிட்டு தாரிகா கிண்டலா சிரித்து கொண்டிருந்த விதார்த்தை மேலும் ஒரு முறை மேலும் கிழமாக பார்த்துவிட்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பினாள் அப்போது அவள் பின்னாலேயே அவள் இன்னொரு கிளாஸ்மேட் பிரணவ் வந்தான் ஏய் இங்க பாரு தாரிகா இந்த கிளாஸ்ல அந்த ஷாம்லி விதார்த்தவரை வேற யாருமே இல்லையா என்ன எங்களை பார்த்தாலும் உனக்கு தப்பா தெரியுதா நான் உன்னோட நல்ல நீ மறந்துட்டியா என்று கேட்டான் அப்போது கோவமாய் திரும்பிய தாரிகா பிரணவ் எதையும் பேசாத நான் ரிஜெக்ட் பண்ண விஷயத்துல ஹோல் கிளாஸுமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அவன் என் குடும்பத்தை பத்தி கேட்டதோ நான் இன்னைக்கு ஒரு பிரஷர்ல உண்மையை சொல்லி அழுதுட்டான் அதுக்காக உடனே நான் அவனை லவ் பண்றேன்னு நீங்களா எப்படி நினைக்கலாம் என்று கேட்டாள் தாரிகா அதற்கு பிரணவோ தாரிகா பிளீஸ் தயவு செஞ்சு தப்பா நினைக்காத விதார்த்துக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் முன்னாடியே சொன்னேன்ல அதனாலதான் தான் எனக்கு மேல கோவமே தவிர வேற ஒன்னும் இல்ல என்று பிரணவ் அவளை கொண்டு பின்னால் வந்தான் தாரிகாவோ எதுவும் பேசாமல் காலேஜ் கேம்பஸை விட்டு வெளியேற நடந்து போய் கொண்டிருந்தாள் பிரணவ் அப்போது ஒரு அடி அவளுக்கு முன் வேகமாக சென்று அவளை மறித்து அவள் கையை பிடித்து புரிஞ்சுக்க எனக்கு உன்னோட நல்ல மனசு புரியும் உன்னை நான் ஸ்கூல்ல இருந்து பாத்துட்டு வரேன் என்னோட ஆல் டைம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்பவுமே நீதான் நீ கிளாஸுக்கு வராதப்ப நீ உன் அத்த மாமா கூட ஃபாரின் போயிட்டேன்னு நினைச்சேன் உனக்காக நாங்க நிறைய பேர் இருக்கோம் நீ அந்த ஷாம்லி குரூப்பை நினைச்சு பயப்படாத என்றான் மிக சரியாக அதைத்தான் மயங் காரில் இருந்து பார்த்து கொண்டிருந்தான் தாரிகா பிரணவ் அவளது கையை பிடித்து அவளுடன் மீண்டும் பழைய நட்பை தொடர விரும்புவதாக சொன்னதும் பதில் சொல்ல முடியாமல் திகைத்து போய் நின்று கொண்டிருந்தாள் பிரணவ் அவள் கையை பிடித்து போகாத நில்லு தாரிகா என்று கெஞ்சிக் கொண்டிருக்க அப்போது அவன் முன்னால் ஐந்து அடி பத்து அங்குல உயரத்தில் ஒரு அழகான ஆண் நின்று கொண்டிருந்தான் நீல நிற ஜீன்ஸ் மற்றும் லெமன் எல்லோ ஷர்ட்டில் காற்றில் பறக்க கட்டுமஸ்தான உடலோடு அவன் எல்லோரும் பார்த்தவுடன் திரும்பி பார்க்கும் அழகனாக இருந்தான் பிரணவ் அது யாரு புதிதாக தன்னுடைய காலேஜிற்குள் வந்திருப்பது என்று பார்க்க அவன் தாரிகாவின் கையை பிரணவிடமிருந்து கோபமாக விளக்கினான் அதன் பின் அவன் கைகள் வித்தியாசமாக தெரிந்தன அது தாரிகாவின் கைகளை மிக உறுதியாக பற்றி கொண்டிருந்தது பிரணவ் கொஞ்சம் கோபத்தோடு ஹலோ மிஸ்டர் யார் நீ எதுக்கு எங்க தாரிகாவோட கைய பிடிக்கிற என்று கேட்டான் அந்த மனிதனை கண்டு தாரிகா பயந்தாள் அது வேறு யாரும் இல்லை தான் அவள் பதில் எதுவும் பேசுவதற்கு முன் மயங்க் தாரிகாவை தன்னோடு அழைத்து போகத் தொடங்கினான் அதனால் பிரணவ் மயங்கை பின்தொடர்ந்து என்ன தைரியம் உனக்கு என் ஃப்ரெண்ட நீ எங்க கூட்டிட்டு போற என்று கேட்டான் மயங்க் கடுப்பானான் தாரிகாவை டிரைவர் சீட்டுக்கு அருகே அமரச் சொல்லி சீட் பெல்ட் போடச் சொன்னான் தானும் டிரைவர் சீட்டில் அமர்ந்து கதவை அரைந்து சாத்தினான் சீட் பெல்ட்டை போட்டுக்கொண்டே கார் கண்ணாடியை இறக்கியவன் பிரணவை பார்த்து இவ என்னோட ஆளு என் பொண்டாட்டி நான் தான் தாலி கட்டினவ உனக்கு இந்த டீடைல்ஸ் போதுமா இனிமே என் பொண்டாட்டியை தொடர வேலை எல்லாம் வச்சுக்காத என்று பிரணவை எச்சரித்துக் கொண்டே கார் கண்ணாடியை ஏற்றியபடி காரை ஸ்டார்ட் செய்தான் மயங்க் சொல்வது உண்மைதான் என்பதை தாரிகாவின் ரியாக்ஷன்ஸ் வைத்து பிரணவ் உறுதி செய்து கொண்டான் மயங்க் டிரைவிங் சீட்டில் அமர்ந்து

அழுதாள் அவன் ஸ்டாப் பண்ணதா புடிச்சான் என்றாள் மயங் சிக்னல் மாறவும் மாற்றி காரின் வேகத்தை கூட்டினான் தாரிகா எதுவும் பேசாமல் காரோடு ஒண்டிக்கொண்டாள் கொண்டாள் தொடர்ந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது மயங் கோரமாக காரை நிறுத்தினான் அருகில் இருந்த வாட்டர் பாட்டிலை கொடுத்து இந்தா கீழே இறங்கி மூஞ்சி கழுவு நீ இதே மாதிரி வீட்டுக்கு போனேனா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நான் தான் உன்னை காருக்குள்ள என்னமோ பண்ணிட்டேன்னு தப்பா நினைச்சாலும் நினைப்பாங்க நீ அப்படிதானே பசப்பி ஊரை நம்ப வச்சிருக்க நான் உன்ன ஃபர்ஸ்ட் நைட்ல ரே பண்ணிட்டேன்னுதானு வீட்ல உள்ளவங்கள நம்ப வச்சிருக்க உன்னால நான் என் சொந்த குடும்பத்துல கூட பொறுக்கின்னு பட்டம் வாங்கிருக்கேன் ஆனா நீ என்னடானா சாவகாசமா ஒரு மூணாவது மனுஷன் உன் கைய புடிச்சா கம்முன்னு நின்னுகிட்டு இருக்க மரியாதையா மூஞ்ச கழுவிட்டு அழுகா உக்காரு இன்னும் பத்து நிமிஷத்துல வீடு வந்துரும் இன்னும் கொஞ்ச நேரம்தான் அதுக்கப்புறம் நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன் நீ எப்பவும் போல ஜாலியா இரு என்று சொன்னான் தாரிக்கா மயிங்ஸ் என்னபடி முகம் கழுகிவிட்டு அழுகையை கண்ட்ரோல் செய்து கொண்டு அமர்ந்தாள் அதன் பிறகு அவர்கள் இருவரும் வீடு வந்து சேர்ந்தார்கள் மயங்க் அவளை திரும்பி பார்க்காமல் அவளை இறக்கி விட்டுவிட்டு மீண்டும் காரை திருப்பி கொண்டு வெளியே போனான் தாரிகா உண்மையில் காலையில் மயங்கிடம் பேசிய அத்தனை வார்த்தைகளுக்கும் மன்னிப்பு கேட்க விரும்பினாள் ஆனால் மயங்க் திறந்த மனநிலையால் தாரிகா பயந்து போய் வாய் மூடிக்கொண்டாள் இரவு உணவுக்குப் பிறகு மயங்க் கூருக்கு கிளம்பும் நேரம் வந்தது தாரிகாவுக்கு தனக்கு மட்டும் ஏன் அது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று அவளுக்கே புரியவில்லை அவள் உள்ளுக்குள் அழுது கொண்டிருந்தாள் மயங்க் தன்னுடைய சூட்கேஸை எடுக்க ரூமுக்கு போன அர்ச்சனா தாரிகாவிடம் மயங்குக்கு பண்ணுமா என்று சொன்னார் கேட்டு தாரிகா செல்ல மாடிப்படிகளில் ஏறினாள் அவளது வேகத்தை பார்த்து அர்ச்சனாவும் சிரிக்க ஆரம்பித்தார்கள் மயங்க் அவனுடைய உடைகளை சரிபார்த்து கொண்டிருந்தான் உள்ளே தாரிகா வரவும் அவனுடைய கைகள் அப்படியே ஒரு கணம் காற்றில் நின்றது ஆனால் அவளிடம் எதுவும் பேசாமல் அவனுடைய சூட்கேஸை மூடி எடுத்துக்கொண்டு ரூமை விட்டு வெளியேறினான் தாரிகா அவனை பின்தொடர்ந்து போட ஆனால் அவன் வேகமாக முன்னே போனான் தாரிகா அவன் கீழே போவதை பார்த்துவிட்டு வேகமாக மொட்டை மாடிக்கு போனாள் எல்லோரிடமும் விடை பெற்றுக் கொண்டு மயங்க் வெளியே வந்தபோது விகாஷ் காரோடு நின்று கொண்டிருந்தான் இன்னொரு பக்கம் மயங்க் வெளியேறி கார் அருகே போவதையும் சூட்கேஸை காரின் டிக்கியில் வைப்பதை மாடியில் இருந்து பார்த்து கொண்ட தாரிகாவிற்கு அதற்கு மேல் பார்க்க தெம்பில்லாமல் போனது மொட்டை மாடி சுவற்றில் அப்படியே சரிந்து அமர்ந்து அழ ஆரம்பித்தாள் மயங்கை அவளுக்கும் பிடிக்காதபோது அவன் போகும்போது மட்டும் தனக்கு ஏன் இப்படி வலிக்கிறது என்று அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை தாரிகா நெஞ்சில் கை வைத்துக் கொண்டு மனதிற்குள் எல்லா புருஷமாரும் அவங்க அவங்க பொண்டாட்டிய லவ் பண்ணி அவங்க கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க ஆனா இவர் அப்படி இல்ல கல்யாணமான நாள்ல இருந்து ஒரு தடவை கூட என்ன அன்பா பாக்கல கோவமா தான் பாத்திருக்காரு அவர் போறத பாக்காத தாரிகா அதனால ஒரு நல்லதும் நடக்க போறது இல்ல அவருக்கு உன்னை விட்டுட்டு போனோம் அவர் யார் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாரோ அவங்க கூட போய் அவர் வாழ அவர் உனக்கானவர் இல்ல என்று பல்வேறு விஷயங்களை நினைத்து கொண்ட தாரிகா குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தாள் மயங்க் பெட்டியை காரின் பின்பகுதியில் வைத்துவிட்டு திரும்பி பார்க்கும் போது மொட்டை மாடி மீது அவன் பார்வை போனது காரில் உட்கார்ந்து கிளம்புவதற்கு பதிலாக வீட்டிற்குள் போக ஆரம்பித்தான் உடனே விகாஷ் அதனை பார்த்து என்னாச்சடா என்று கேட்டதும் இல்லனா நான் எதையோ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் நான் போய் ரூம் ஒரு தடவை செக் பண்ணிட்டு வரேன் என்று சொல்லிக் கொண்டு அவசரமாக உள்ளே போனான் விகாஷ் அதை கேட்டு நம்மட்டு சிரிப்பு சிரித்தான் ஸ்ருதியும் அர்ச்சனாவும் மயங் திரும்ப உள்ளே வருவதை பார்த்து அவர்களுக்குள் புரிந்து கொண்டு பேசாமல் இருக்க பிரதாப் நடுவில் வந்து என்னாச்சுடா மயங் எதுக்குள்ள வர என்று கேட்டார் அதை பார்த்த தாத்தா தலையில் அடித்துக்கொண்டு டேய் பிரதாப் அவன் என்ன உன்ன மாதிரி ஒண்டிக்கட்டையா குடும்பஸ்தண்டா கிளம்பர் அவசரத்துல எதையாவது மறந்து இருப்பான் அதை எடுக்கதான் இல்லடா மயங்கு என்று கண்ணடிக்க மயங்க் அதை கூட கேட்காமல் மாடிப்படிகளில் கொண்டிருந்தான் தாரிகா மாடி சுவரின் மீது சாய்ந்தபடி அழுது கொண்டிருந்தாள் அப்போது அங்கே திடீரென்று மயங்க் வந்து நின்றதால் அதை பார்த்து பயந்து போன தாரிகாவிற்கு விக்கல் வந்தது ஆனால் அவளிடம் எதுவும் பேசாமல் அவள் முகத்தை தன் கைகளால் பிடித்து கொண்ட மயங்க் அடுத்த கணம் அவளுடைய மென்மையான உதடுகளோடு அவனுடைய கடினமான உதடுகளை இணைத்தான் தாரிகா மயங்கின் அந்த திடீர் செய்கையை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்தாள் அவன் இதழ் பட்டதும் அவள் உடல் சிலிர்த்து அடங்கியது அதே நேரம் மயங்க் இப்போது அவளுடைய கீழ் உதட்டை கடித்தான் அந்த உணர்வை தாங்க முடியாத தாரிகா முனக ஆரம்பித்தாள் தாரிகாவின் குரலைக் கேட்ட மயங்க் அவள் கீழ் உதட்டை மேலும் சுவைக்க ஆரம்பித்தான் அதன் பின் தாரிகாவின் தலையைத் தொட்டு தாரிகாவினுடைய உச்சியல் முத்தமிட்டவன் உனக்கு நான் முக்கியமானவன் இல்லைன்னா நீ எதுக்காக பழுதுகிட்டு இருக்க என்று கேட்டான் தாரிகா அழுது கொண்டே இருந்தாள் அவளிடம் அதற்கு எந்த பதிலும் இருக்கவில்லை மயங்க் அவளை மறுபடியும் ஒரு முறை முத்தமிட்டான் உனக்கு என்ன பிடிக்கலனா என்ன ஏன் அலோ பண்ற தாரிகா என்று கேட்டான் தாரிகாவிடம் இதற்கும் பதில் இல்லை மயங்க் மிகுந்த அன்புடன் அவளை ஆழமாக முத்தமிட ஆரம்பித்தான் இந்த உணர்ச்சி பூர்வமான முத்தத்தில் தாரிகாவிற்கான உணர்வுகளின் இயக்கத்தை மயங்கால் உணர முடிந்தது நீண்ட நேரம் தாரிகாவின் உதடுகளில் முத்தமிட்ட மயங்க் அதன் பிறகு பொறுக்க முடியாது என்பதை உணர்ந்தவன் அவளுடைய உதடுகளில் இருந்து தன்னுடைய உதடுகளை பிரித்தான் கொஞ்ச நேரம் கழித்து தனக்கும் தாரிகாவிற்கும் உணர்வுகளின் கொந்தடிப்பில் இருந்து நிதானம் அடைய இடம் கொடுத்த மயங்க் அதன்பின் தாரிகா முகத்தை கைகளில் பிடித்துக்கொண்டு கொண்டு சற்று கோபத்தோடு அவளிடம் இதோ பாரு தாரிகா இன்னைக்கு நான் உன்கிட்ட முதலும் கடைசியமா சொல்ற உன்னை தொடரதுக்கு எனக்கு தான் உரிமை இருக்கு என்ன தவிர வேற யாரும் உன்னை தொடக்கூடாது என்று சொன்னான் அதன்பின் தலை குனிந்து நின்றிருந்த தாரிகாவிடம் இங்க பாரு ஒரு நிமிஷம் நீ என் கண்ண பாரு நீ எனக்கு தான் சொந்தம் புரியுதா நானும் காலேஜ் போயிருக்கேன் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்லயும் எல்லாம் மீறி நடந்துக்க எனக்கும் எல்லா சான்ஸும் கிடைச்சது ஆனா நான் அதையெல்லாம் யூஸ் பண்ணினது பண்ணினதில்ல என்று சொன்னான் அதுவரை வெட்கத்தால் தலை குனிந்திருந்த தாரிகா அவன் வார்த்தைகளை கேட்டதும் முகம் நிமிர்த்தி உங்களுக்கு இன்னைக்குதான் நான் உங்களுக்கு மட்டும் சொந்தம்னு ஞாபகம் வந்துச்சா என்று கேட்டாள் தாரிகா அப்படி கேட்டதும் சட்டென அவள் ஏக்கம் புரிந்த மயங்க் அவளை பின்னால் இருந்து அணைத்து கொண்டான் இல்ல நானும் நீயும் புருஷம் பொண்டாட்டின் முடிவானதுல இருந்து எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு ஆனா அதை பத்தி என்னால தான் அதுவும் நான் ஊருக்கு கிளம்புற நேரத்துலதான் உன்கிட்ட பேச முடிஞ்சிருக்கு என்று சொன்னான் தாரிகா மயங்கின் அனுப்பில் மீண்டும் கண்களை மூடினாள் மயங்கும் கண்களை மூடி கொஞ்சம் அமைதியாய் அமர்ந்திருந்தான் கீழே அனைவரும் மயங்க் மேலே அவசரமாய் போனதை கிண்டல் செய்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள் அவன் எதையுமே மறக்க மாட்டான் என்று எல்லோருக்குமே தெரியும் அதே நேரம் அவன் விமானத்திற்கு கிளம்ப இன்னும் நேரம் இருக்கிறது என்பதால் அவனை யாரும் தொந்தரவு செய்யவில்லை மறுபுறம் தாரிகா சோகமாக இருப்பதை உணர்ந்த மனஸ்வெனி அவர்களை மாடிக்கு வந்தாள் அங்கே மயங்கும் தாரிகாவும் நெருக்கமாக இருப்பதை பார்த்து அங்கிருந்து வேகமாக திரும்பி வெளியேற போனாள் ஆனால் அப்போது அங்கே கட்டிடம் கட்ட வைத்திருந்த ஒரு கம்பி கீழே விழுந்தது இதனால் தாரிகாவும் மயங்கும் ஒருவரை ஒருவர் விட்டு விலகினார்கள் மனஸ்வினி எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றாள் அங்கே அவள் நற்பதை பார்த்துவிட்டு கோபமான மயங்க் என்ன மனோ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டான் மனோ கொஞ்சம் தர்ம சங்கடத்தோடு இல்லனா நான் மாத்திக்க ட்ரெஸ் எடுக்க மேல வந்தேன் சாரி நான் தெரியாம வந்துட்டேன் என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து வேகமாய் ஓடி மறைந்தாள் அவள் போனவுடன் மயங்க் தாரிகா தன்னை விட்டு தூரத்தில் நெற்பதை பார்த்தான் அதனால் அவள் இடுப்பை பிடித்து மறுபடியும் ஒருமுறை அணைத்துக் கொண்டான் அப்போது தாரிகா மெதுவாக விடுங்க மயங்க் வேற யாராவது பாத்துட்டு போறாங்க வேற நம்மள பத்தி என்ன நினைப்பான்னு தெரியல என்று சொன்னாள் மயங்கின் கை பிறகு தாரிகா வயிற்றை தொட்டது பிறகு தாரிகா கண்களை இறுக்க மூடி கொண்டாள் மயங்க் கொஞ்ச நேரம் அவள் வயிற்றை வருடியபடி இதெல்லாம் பண்றதால எனக்கு கோபம் குறைஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காத நான் இன்னும் ரொம்ப கோவமா தான் இருக்கேன் உன் கைய பிடிச்ச அந்த பையனை அப்பவே கொல்லணும்னு எனக்கு தோணுச்சு ஆனா அதன அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டேன் இன்னொரு தரம் உன்னை யாராவது அப்படி தொடரத பார்த்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்றான் அப்போது தாரிகா அவன் சட்டையை நீங்க கூட எனக்கு சொந்தமானவர் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு பொண்ணோட மறுபடியும் என்னால உங்களை பார்க்க முடியாது என்று சொன்னாள் அதை கேட்டதும் மயங்கிற்கு மோனிஷா தன்னை முத்தமிட்டு கட்டிப்பிடித்ததை தாரிகா மேலிருந்து பார்த்து கொண்டிருந்தது ஞாபகம் வந்தது அவன் அவள் கண் முன்பு அவ்வளவு பெரிய தவறு செய்தும் தாரிகா இன்று வரை அதை பற்றி ஒரு வார்த்தை பேசவில்லை ஆனால் தான் தான் தேவையில்லாமல் ஒரு சாதாரண நண்பர்கள் விஷயத்தை பெருதிப்படுத்தி விட்டோமோ என்று தோன்றியது மயங்க் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தபோது போது தாரிகா மறுபடியும் நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்த மயங் என்று சொன்னாள் அப்போது விகாஷ் மாடிப்படியின் கீழிருந்து நீ தேடின போற உனக்கு கிடைக்கல பிளைட்டுக்கு டைம் ஆச்சுடா மயங் என்று கத்தினான் அவன் குரல் கேட்டதும் இருவரும் அமைதியானார்கள் தொடர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்போது மயங்க் அவள் கன்னத்தின் கீழ் ஒரு விரலை வைத்து முகத்தை தூக்கி பாக்கெட்டில் இருந்து தனது எடுத்து தாரிகாவை ஒரு போட்டோ எடுத்தான் அதன் பின் மொபைலை சட்டை பையில் வைத்துக் கொண்டு இப்பொழுது அவள் அருகில் வந்து அவள் கன்னத்தில் உதடுகளில் என பல இடங்களில் பல முறை ஆவேசமாக முத்தம் கொடுத்துவிட்டு வேகமாக அங்கிருந்து வெளியேறினான் தாரிகா அவன் முத்தத்தின் வேகத்தில் இருந்து மீள முடியாமல் அதிர்ச்சியில் இருந்தாள் இன்று மயங்கின் பழக்க வழக்கங்கள் எல்லாம் புதிதாயிருந்தது இருந்தது அவளை ஆச்சரியப்படுத்தியது அவள் தந்த முத்தத்தின் ஸ்பரிசத்தால் இன்னும் மயங்கியே இருந்தாள் கார் ஸ்டார்ட் ஆகும் கேட்டதும் அதன் பிறகு வேகமாக ஓடி கீழே எட்டி பார்த்த போது மயங்க் விகாஷுடன் கிளம்பி போயிருந்தான் விகாஷோடு அவன் போனவுடன் மறுபடியும் தாரிகாவின் கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்து அவள் கண்ணங்களை நனைக்க ஆரம்பித்தது அதே நேரம் காரில் அமர்ந்துள்ள மயங்கை பார்த்து விகாஷ் கொஞ்சம் கவலையோடு நீ இந்த லீவ் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம்ல மயங்க் இப்ப தாரிகா கூட நீங்க நல்லா இருக்கும் என்று சொன்னான் அதை கேட்டதும் மயங்க் நீண்ட பெருமூச்சு விட்டான் நெஜந்தா விகாஷ் அண்ணா நீங்க சொல்றது கரெக்ட் நானும் அதுக்காக தான் போறேன் என்று சொன்னான் விகாஷ் ஆச்சரியப்பட்டபடி என்ன சொல்ற மயங்க் போன்ல பேச முடிக்கிற விஷயத்துக்கு எதுக்கு நேர்ல போய் கேட்கணும்னு நினைக்கிற என்று கேட்டான் அதன் பின் மயங்க் ரோட்டை பார்த்து கொண்டே நான் கொஞ்ச நாள் கடல்லையும் கொஞ்ச நாள் பூமியிலையும் இருந்த வரைக்கும் போதும் நினைக்கிறேன் என்று சொன்னான்

அவன் இல்லாமல் அவர்களுடைய ரூமுக்கு போக கூட அவளுக்கு பிடிக்கவில்லை அதனால் அவள் மனஸ்வினி அறையில் தங்கிக் கொண்டாள் அன்று காலை நேரம் எப்போதும் போல விகாஷோடு கல்லூரிக்கு கிளம்பினாள் தாரிகா இன்னொரு பக்கம் ஆரியன் மின்மினி குடும்பத்தாரை பண்ணை வீட்டில் விட்டுவிட்டு போய் சில நாட்கள் ஆகியிருந்தது அன்று அதிகாலையில் மின்மினி ஒரு மோசமான கனவு கண்டு பயந்து போய் எழுந்தாள் அவளுக்கு மூச்சு விடுவதில் மிகுந்த சிரமம் இருந்தது அவள் அப்போது எழுந்து வேகமாக பால்கனிக்கு போய் சுத்தமான காற்றை உள்ளிழுக்க ஆரம்பித்தாள் தன்னை சரியாக்கி கொண்ட மின்மினி அதன் பின் உள்ளே இருக்கும் சோஃபாவில் அமர்ந்தாள் அப்போது அவளது போன் அடிக்க அவள் எழுந்து போனை எடுத்ததும் அடுத்த முனையில் இருந்த ஆரியன் குட் மார்னிங் ஸ்வீட் ஹார்ட் குட் மார்னிங் லிட்டில் ஹார்ட் என்றான் கொஞ்சலான குரலில் ஆனால் மின்மினி அதற்கு எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கவும் என்னாச்சு மின்மினி என்று கேட்டான் ஆனால் மின்மினி அவனிடம் தான் கண்ட கெட்ட கனவை பற்றி சொல்ல விருப்பம் இல்லாமல் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் ஆரியன் என்று கோபமாய் கேட்டாள் அந்த அதிகாலையிலேயே மின்மினி கடுப்பாக இருப்பதை பார்த்த ஆரியன் அவளை அன்போடு சமாதானப்படுத்தி என்னாச்சு பாப்பா ஏன் காலங்காத்தால இவ்ளோ கோவமா இருக்க என்று கேட்டான் அதற்கு மின்மினி இப்ப எதுக்கு எனக்கு போன் பண்ணிருக்கீங்க என்று கேட்டாள் அதற்கு ஆரியன் ஏன் இப்ப எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்க மின்மினி என்று கேட்டதற்கு அதான் நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்கவேனு எங்கிட்ட சாமர்த்தியமா பேசி என்ன இங்க விட்டுட்டு போயிட்டீங்கல்ல அங்க உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் இங்க பயந்துகிட்டே இருக்கணுமா எனக்கு உங்க குழந்தைக்கு உங்க கூட பேசணும்னு ஒரு அவசியமும் கிடையாது போன வைங்க என்று சொல்லிக்கொண்டு கொண்டு போனை கோபமாக வைத்தாள் மின்மினி அப்போது ஆச்சி லேசாக கதவை தட்டியபடி உள்ளே வந்தார் அவரை பார்த்தவுடன் மின்மினி வேகமாக போய் ஆச்சியை அணைத்துக் கொண்டாள் என்னாச்சு மின்மினி ஏன் இன்னத்துக்கு இவ்வளவு பதட்டமா இருக்க என்று கேட்டார் ஆச்சி அதன்பின் மின்மினி இல்ல ஆச்சி அவர் எப்ப இங்க வருவார்னே சொல்ல மாட்டேங்கிறாரு அதனாலதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு கெட்ட கெட்ட கனவா வருது என்று சொன்னாள் அப்போது ஆச்சி அவள் தலையை வருடியபடி சரி விடுமா அவன் ஏதாவது முக்கியமான வேலையா போயிருப்பான் நீ அத மறந்துட்டு ஃப்ரீயா இரு நம்ம இன்னைக்கு நம்ம மாந்தோட்டத்துக்கு போலாம் போய் குளிச்சுட்டு கிளம்பு என்று சொன்னார் மின்மினி அதன்பின் சந்தோஷமாக தலையை விட்டு சரிங்க ஆச்சி நான் உடனே குளிக்க கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு பாத்ரூமிற்குள் போனாள் திருநெல்வேலி போலீஸ் ஸ்டேஷன் ஆரியன் முன் குமார் அலட்சியமாக உட்கார்ந்திருந்தான் அதுவரை தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருந்த ஆரியன் போலீஸ்காரர்கள் அவர்கள் இருவரையும் தனியாக விட்டுவிட்டு டீ குடிக்க போன போது ஆரியன் கோபமாக குமாரின் காதோடு நான்கைந்து அரை விட்டான் அதை பார்த்து சிரித்த குமார் உன் வயசு உன்னோட அனுபவம் ரெண்டுமே கூட்டினா கூட அதை என் வயச விட ரொம்ப கம்மி தான் ஆமாண்டா உங்க அப்பாவை நான் தான் கொன்ன ஆனா உன்னால் அதை ப்ரூவ் பண்ணவே முடியாது இங்க இருக்கிற எல்லாருக்குமே நான் வந்து தன்ராஜ் குமார் கிடையாது குமார் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு என்று சொன்னான் அதை கேட்ட ஆரியின் கோபத்தோடு அவன் கழுத்தை பிடித்து தூக்கி குமாரின் முகத்தில் குத்தி கொண்டிருக்கும் போது அங்கே வேகமாய் வந்தான் சித்தார்த் வந்தவன் அவனை விலக்கியபடி நீ சரியா நடந்துக்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோம் என்று சொன்னான் ஆனால் அதே நேரத்தில் அதை பார்த்த எஸ்பிக்கு கோபம் வந்ததால் எஸ்பி சித்தார்த்திடம் தயவு செஞ்சு அவரை என் ஆபீஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போங்க என்ன இருந்தாலும் தன்ராஜ் மேல இப்படி கைய ஓங்கி அடிக்க கூடாது இன்னும் நீங்க சொன்ன எதுக்குமே ஆதாரம் வரல என்று சொன்னார்

கத்தினான் அதை கேட்டு ஆரியன் கோபத்தோடு கண்களை மூடினான் சித்தார்த்து பதிலுக்கு கத்திய பிறகுதான் ஆரியனுக்கு வந்தது ஆரியன் பெருமூச்சு விட்டான் இருவரும் பேசிக்கொண்டே வெளியே வந்தார்கள் ஆரியன் சித்தார்த்திடம் என்னால் இந்த எல்லாம் நம்பிட்டு இருக்க முடியாது இந்த குமார் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவன் அவனோட புல் ஹிஸ்டரிய கண்டுபிடிக்க நம் ஆளுங்களை உள்ள இறக்கணும் என்று சொன்னான் சித்தார்த்தும் வண்டி ஒட்டிக்கொண்டே நீ சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இங்க அவனுக்கு சப்போர்ட்டுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க அவன் பெரிய விஐபின்னு இந்த லோக்கல் போலீஸ் எல்லாம் நினைச்சுக்கிட்டு அவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க என்று சொன்னான் தான் சொன்னதை சித்தார்த் ஆமோதித்த அடுத்த நிமிடம் ஆரியன் உடனே யாருக்கோ போன் செய்ய ஆரம்பித்தான் அப்போது அதே நேரம் சென்னையில் தாரிகா காலேஜ் முடிந்ததால் கிளாஸில் இருந்து வெளியே வந்த போது அவளை திடீர் என்று விதார்த் குறுக்கே புகுந்து நிறுத்தினான் தாரிகா என்று கூப்பிட்டான் ஆனால் அவள் விதார்த்தின் குரலை அடையாளம் கண்டு கொண்டு எதுவும் பேசாமல் இருந்தாள் அடுத்த நொடி அவனை அலட்சியப்படுத்திவிட்டு வெகு வேகமாக நடக்க தொடங்கினாள் அவசரமாக முன்னே போய் அவள் கையை நான் கூப்பிடுறேன் உனக்கு என்று கேட்டான் தாரிகா அவள் கையை அவனிடம் பின்னால் இழுத்துக்கொண்டு எனக்கு கேட்கல விதார்த் கேட்டாலும் நான் நிக்கணும்னு ஒரு அவசியமும் இல்ல என்று சொல்லிக்கொண்டே வேகமாக வெளியேறிய தாரிகாவை கையை பிடித்துக் கொண்டு அவள் காலேஜ் காம்பவுண்ட் சுவரின் மூலைக்கு கொண்டு போன விதார்த் அவளை சுவரோடு சுவராக அழுத்தி ஏன் கேட்கணும்னு அவசியம் இல்ல உனக்கு என்னாச்சு தாரிகா நான் என்னோட ஃபீலிங்ஸ அன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணினேன் அதுல இருந்து நீ ஏன் இப்படி நடந்துக்கற நீ இப்ப வெளியால் மாதிரி ஆயிட்ட என்று கேட்டுக்கொண்டே அவள் கைகளை மறுபடியும் பிடித்தவன் இல்ல முதல்ல நீ எனக்கு பதில் சொல்லு இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்ன முட்டாள்தனம் இதென்ன நெத்தியில குங்குமோ உனக்கு இது கல்யாணம் பண்றதுக்கான வயசே கிடையாது உன்னோட கல்யாணத்தை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் நீ இதையெல்லாம் உடனே ரிமூவ் பண்ண தாரிக்கா என்று சொன்னபடி அவளை நெருங்கினான் விதார்த் அதனால் பயந்து போன தாரிகா என்ன தெரியாமல் நடுங்கி போனாள் முதல்ல நீ எனக்கு பதில் இதெல்லாம் இதெல்லாம் என்ன என்ன நெத்தில குங்குமோ இது உனக்கு கல்யாணம் பண்றதுக்கான வயசே இல்ல உன்னோட கல்யாணத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் நீ இதையெல்லாம் உடனே ரிமூவ் பண்ண தாரிகா என்று சொன்னபடி அவளை வெறியோடு நெருங்கினான் விதார்த் அதனால் பயந்து போன தாரிகா என்ன செய்வதென்று தெரியாமல் நடுங்கி போனாள் ஆனால் பயப்படுவதை இல்ல இல்ல நீ ஓ வாய மூடு இப்படி முதல்ல வரவோ என பண்ணாத என்று கத்திக்கொண்டே ஒரே வீச்சில் அவன் ஆளுமையில் இருந்து வெளியேறினாள் அதே நேரம் விதார்த் அவள் தன்னை விட்டு விலகி வெளியேறுவதை பார்த்து அமைதி இல்லாதவனாக நடந்து கொண்டான் அவன் கையை சுவற்றில் ஓங்கி குத்தினான் அப்போது ஷாமிலி அவன் அருகில் வந்து எதுக்கு வாலண்டியரா போய் அவமானப்படுறவதார் இத இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்க அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது சுய நினைவே இல்லாம இப்படி அவ பின்னாடியே எவ்வளவு நாள் போயிட்டு இருக்க போற அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனை எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிறையோ அவ்வளவு சீக்கிரம் உனக்கு நல்லது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அவளும் வெளியேறினாள் விதார்த்தை எச்சரித்து விட்டு தாரிகா காலேஜை விட்டு வேகமாக வெளியே வந்தாள் அதற்குள் பிரதாப் அங்கிள் நான்கைந்து முறை அவளை அழைத்து ஓய்ந்திருந்தார் தாரிகா மனம் இன்னமும் படப்படுத்து கொண்டிருந்தது வெதார்த்திடம் இப்படிப்பட்ட நடத்தையை அவள் எதிர்பார்க்கவில்லை அவள் இதயம் மிகவும் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது இனம் புரியாத பயமும் அதை புரிந்து கொள்ளும் முயற்சியும் எல்லாமே வீணாய் கொண்டிருந்தது இன்று வெதார்த் அவளை தொட்டவுடன் அவளுக்கு அருவறுப்பாக இருந்தது அவள் மீது அவன் பலத்தை பிரயோகித்து அவளை ஆதிக்கம் செலுத்தும் நபர்கள் மீது அவளுக்கு கோபம் வந்தது ஏன் ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய விருப்பத்தை ஒரு பெண் மீது திணிக்க நினைக்கிறார்கள் என்று யோசித்துக் கொண்டே அழ ஆரம்பித்தாள் தாரிகா தான் சந்திக்கும் ஆண்கள் ஏன் அப்படி அவர்கள் இஷ்டத்துக்கு நடந்து கொள்கிறார்கள் ஒரு ஆணும் பெண்ணும் நண்பராக இருக்க முடியாது என்கிற தன்னுடைய அம்மாவின் வார்த்தைகளை தாரிகா நினைவு கூர்ந்தாள் இருவரும் தாரிகாவின் ஆண்கள் பற்றிய நம்பிக்கையை மாற்றி இருந்தார்கள் அவர்கள் இரண்டு பேருக்குமே தாரிகாவின் சந்தோஷம் முக்கியமில்லை அவர்களின் சுய சந்தோஷம்தான் பெரிதாக இருந்தது இதையெல்லாம் யோசித்த தாரிகா அதன் பிறகு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு கண்களில் நிற்கும் நீரோடு காலேஜை விட்டு வெளியே வந்தாள் அப்போது பிரதாப் அங்கிள் போனில் அவளை கூப்பிட்டுக் கொண்டே இருப்பதை பார்த்து பயந்து போனாள் கிட்டத்தட்ட பதினைந்து மஸ்டு கால்கள் இப்போது பிரதாப் அங்கிளிடம் எப்படி சமாளிப்பது ஏன் எடுக்கவில்லை என்று கேட்டால் என்ன சொல்வது என்று பயந்து கொண்டே மெல்ல பிரதாப் கார் அருகில் போக ஆரம்பித்தாள் அவளை பார்த்த பிரதாப் காரை விட்டு கீழே இறங்கினார் ஏமா உனக்காக நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது போனையாவது எடுத்து வர்றதுக்கு லேட் ஆகும் சொல்லலாம்ல என்று கொண்டார்

அந்த பசுமை நிறைந்த அந்த ஃபார்ம் ஹவுஸில் இரவில் மட்டும் மிகவும் குளிர்ந்து போய் கிடந்தது இரவில் அப்படி உட்கார்ந்து கேம்ப் ஃபயர் போட்டுக்கொண்டே அரட்டை அடிப்பது நன்றாக இருந்தது மின்மினி சந்தோஷமாகத்தான் இருந்தாள் ஆனால் அவள் ஆரியனை மிகவும் மிஸ் செய்து கொண்டிருந்தாள் தேவையில்லாமல் காலையில் கோபமாக போனை கட் செய்து விட்டிருந்தாள் அதனால் ஆரியனும் அதற்கு பிறகு அவளை அழைக்கவே இல்லை அப்படி என்றால் அவனும் தன் மீது கோபமாக இருக்கிறான் என்று அவள் நினைத்துக் கொண்டாள் மின்மினி இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் ஆச்சி சூடான பாலை கொடுத்து பிள்ளத்தாச்சி பொண்ணு கண்டதை யோசிக்கிறதுக்கு பதிலா இந்த பாலை குடி என்று சொன்னார் ஆச்சி பால் டம்ளரை பிடித்து கொண்டிருப்பதை பார்த்து நிவாசினி அவளிடம் கிண்டலாக மின்மினி ஆச்சி உன்னை எப்படி பாத்துக்கிறாங்க பாத்தியா நீ உண்மையிலேயே அவங்க மருமகளா இல்ல பேத்தியா இல்ல நீதான் அவங்க மூத்த குழந்தையான்னு எனக்கு தெரியல என்று கிண்டல் செய்தாள் உடனே யசோதா அவளைப் பார்த்து நிவாசினி சும்மா மின்மினியை கிண்டல் பண்றத நிப்பாட்டு உன் பையனை பாரு அவன் டைபர்ஸ் மாத்தணும்னு நினைக்கிறேன் அவன கவனி முதல்ல என்று சொன்னார் அப்போது மகாதேவன் யசோதா கணவர் மோகன் இருவரிடமும் ஐயா திரும்பி மெல்லிய குரலில் இதனாலதான் லேடிஸ்க்கு நடுவுல உட்கார கூடாதுன்னு சொன்ன நாம பாட்டுக்கு தனியா கேம்ப் ஃபயர் போட்டோமா விஸ்கிய கவுத்தனமான்னு கமுக்கமா சத்தம் இல்லாம இருந்திருப்போம் இப்ப பாரு உன் பொண்டாட்டிக்கும் என் பொண்டாட்டிக்கும் யார் நல்ல மாமியார்னு சண்டை வந்துருச்சு என்று சொல்லி சிரித்தார் யசோதா கணவர் மோகனும் மகாதேவனும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு சிரிக்க ஆரம்பித்தார்கள் அதன் பின் அனைவரும் கலகலவென பேச ஆரம்பித்தார்கள் மென்மினிக்கு அந்த பேச்சில் எந்தவித ஈடுபாடும் இல்லை அவளால் எதையும் கவனிக்கவும் முடியவில்லை அப்போது அவளுடைய அடிக்க ஆரம்பித்தது அவள் வேகமாக போனை எடுத்தாள் அது ஆரியனிடமிருந்துதான் வந்தது பெரிய நிம்மதி பெருமூச்சோடு அழகான புன்னகையோடு அவள் தொலைபேசியை எடுத்தாள் அதன் பிறகு அமைதியாக ஹலோ என்றாள் அங்கிருந்து ஆரியனும் ஆய் பொண்டாட்டி என்று கூப்பிட்டான் மின்மினி ஆரியனிடமிருந்து போன் வந்ததும் எல்லோர் முன்னாலும் அவனோடு பேசுவதற்கு வெட்கப்பட்டு கொண்டு அங்கிருந்து எழுந்து நடக்க ஆரம்பித்தாள் அதை பார்த்த ஆச்சி எங்கம்மா போற என்று கேட்க மின்மினி ஆச்சி நான் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரேன் பால் சாப்பிட்டது ஒரு மாதிரியா இருக்கு என்று சொன்னாள் ஆச்சியும் சரிம்மா இங்கினக்குள்ளயே இரு தூரமா போயிடாத வெளிச்சத்துல நட பத்திரமா போயிட்டு வா இந்தா ஷால் எடுத்து போத்திக்க என்று சொன்னார் அதன் பிறகு அவளும் அந்த ஷாலை எடுத்து போர்த்திக்கொண்டு போனோடு நடந்து போக ஆரம்பித்தாள் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஆரியன் அவளிடம் அங்கிருந்து ஏன் எந்திரிச்சு வர கூடயும் ஒன்னா இருக்க வேண்டியது என்று கேட்டான் அப்போது மின்மினி இல்ல எல்லாரும் முன்னாடியும் உங்க கூட பேச கஷ்டமா இருந்துச்சு அதனாலதான் எந்திரிச்சு தனியா வந்தேன் என்று சொன்னாள் அப்போது ஆரியன் சிரித்துக்கொண்டே கொண்டே ஏன் மினி குட்டி உனக்கு இன்னமா இந்த வைக்கம் போகல என்று குறும்பாக கேட்டான் மின்மினி இல்லல்ல அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல என்று சமாளிக்க ஆரியன் நான் உனக்கு தாலி கட்டின புருஷன் என் கூட பேச நீ தனியா வரணும்னு அவசியம் இல்ல என்று சொன்னான் கொஞ்ச நேரம் இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் மின்மினி ஆட்சி சொன்னவாறு விளக்கு வெளிச்சம் இருக்கும் பகுதியில் நடந்து கொண்டிருந்தாள் திடீரென மின்மினி ஆரியன் மீது சந்தேகமானாள் நீங்க குடிச்சிருக்கீங்க தானே என்று கேட்டாள் ஆரியன் அதை உணர்ந்து கொண்டு இல்லல்லம்மா நான் குடிக்கல என்று பொய் சொன்னான் மின்மினி அவன் குரலில் இருக்கும் தடமாற்றத்தை கேட்டுக்கொண்டு இடுப்பில் கை வைத்து என்கிட்ட பொய் சொல்றீங்களா என்று கேட்டாள் ஆரியன் அதன் பின் இல்லல்ல அதெல்லாம் இல்ல நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அதான் லைட்டா குடிச்ச என்று சொன்னான் மின்மினி சுற்றி முற்றி ஒருமுறை பார்த்து கொண்டு நானுந்தான் உங்கள ரொம்ப மிஸ் பண்ற என்று சொன்னாள் ஆரியனோ குறும்பாக அப்படி என்னத்த மிஸ் பண்ற சொல்லு கேக்கற என்றான் அதற்குப் பிறகு மின்மினி ஆரியனிடம் நீங்க வேணும்னே ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசாதீங்க என்று சினுங்கினாள் அதற்குள் திடீரென்று அந்த கால் கட்டானது மின்மினிக்கு ஆச்சரியமாக இருந்தது அவள் மறுபடியும் ஃபோன் செய்தாள் அப்போது அவனுடைய ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது எப்படி இவ்வளவு சீக்கிரம் ஆரியனுடைய ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆனது என்று அவளுக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது மறுபடியும் ஒருமுறை ஆரியனுக்கு கூப்பிட்டாள் இந்த முறை ரிங்கானது ஆனால் ஆரியன் அவளுடைய ஃபோனை எடுக்கவில்லை ஆரியனுக்கு அவளோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அவன் நினைக்காத ஒரு விஷயம் நடந்திருந்தது கொஞ்சம் மிகவும் பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருந்தது அவன் மின்மினியோடு நடந்து போது யாரோ அவனை பெரிய கட்டையால் தாக்கினார்கள் அது குமாரி நாட்களை தவிர வேறு யாராக இருக்க முடியும் ஆரியன் அவர்களை திரும்ப அடித்தான் நான்கைந்து அடி வாங்கிய பிறகு அவனை அடிக்க அவனை பின்தொடர்ந்து வந்த அந்த நபர்கள் இருளில் காணாமல் போனார்கள் ஆரியன் அதன் பின் மறுபடியும் தன் காரில் அமர்ந்து ஹோட்டலுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தான் அதன் பின் போனில் மிஸ்டு கால்களை பார்த்தான் வேகமாக போனை எடுத்து பேசும்போது மின்மினி என்னாச்சு ஏன் உங்க போன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆஃப் ஆயிருந்துச்சு என்று கேட்டாள் அவள் குரலில் இருந்த பயத்தை உணர்ந்த ஆரியன் தங்கம் போன்ல பேட்டரி டவுன் ஆயிடுச்சுடா என்று சொன்னான் அதை கேட்டு நிம்மதியான மின்மினி படுக்கையில் வசதியாக படுத்துக்கொண்டு நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டோங்க சாப்பிட்டீங்களா ஆரியன் என்று கேட்டாள் ஆரியன் நெற்றியில் வழியும் ரத்தத்தை துடைத்துக் கொண்டே காரை ஓட்டியபடி நானா திருப்தியா சாப்பிட்டோம்மா என்று வேக வேகமாக காரை ஓட்டிக்கொண்டே பதில் சொன்னான் அதன் பிறகு இருவரும் கொஞ்ச நேரம் மௌனமானவர்கள் அதற்குள் ஆரியன் தன்னுடைய ரூமுக்கு வந்திருந்தான் அதன் பிறகு லைனில் இருந்த மின்மினியிடம் என்னாச்சு ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற என்று கேட்டான் மின்மினி நீங்க தானே பேசணும் அதான் சும்மா இருந்த என்றாள் ஆரியன் சிரித்தான் அவன் வசீகர சிரிப்பை கேட்ட மின்மினிக்கு அவன் முகத்தை பார்க்க வேண்டும் போல இருந்தது நீங்க ரொம்ப ஸ்மார்ட் எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு நான் வீடியோ கால் பண்ணட்டுமா என்று கேட்டாள் ஆரியன் பதறையப்படி இப்ப எதுக்கு வீடியோ கால் பண்ணணுங்கிற என்று கேட்டான் மின்மினி எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு அதனாலதான் வீடியோ கால் பண்றேன் என்று சொன்னாள் ஆரியனோ நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் எனக்கு தூக்கம் வருது வீடியோ கால்ல உன்னை பார்த்தா அப்புறம் எனக்கு தூங்க முடியாம போயிடும் என்று சொன்னான் மறுமுனையில் மின்மினி வெட்கப்பட்டாள் சரி போய் தூங்குங்க என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தாள் அப்போது அவள் அருகே ஒரு நிழலாடியது ஆரியன் அந்த காலை கட் பண்ணிவிட்டு முகம் கழுவ பாத்ரூம் இருக்கு போனான் நடந்த சண்டையில் அவன் நெற்றியில் ஒரு பெரிய காயம் இருந்தது அவன் மின்மினியோடு வீடியோவில் பேசியிருந்தால் அதை பார்த்து அவள் பயந்து போயிருப்பாள் ரூமுக்கு வந்து காயத்தை சுத்தம் செய்துவிட்டு மருந்து போட்டுவிட்டு அப்படியே கட்டிலில் படுத்துக்கொண்டான் ஒரு முக்கியமான மீட்டிங்கிற்காக சித்தார்த் மறுபடியும் சென்னை போக வேண்டியிருந்தது அதனால் ஆரியன் மட்டும்தான் திருநெல்வேலியில் தனியாக இருந்தான் ரொம்ப நேரம் அவனுக்கு தூக்கம் வரவில்லை மின்மினிக்கு போன் செய்தான் ஆனால் யோசனையில் மீண்டும் அந்த கட் செய்தான் வேகமாக தனக்குள் நைட் ரொம்ப அன்டைம் ஆயிடுச்சு அவ தூங்கட்டும் நான் இப்ப அவளை கூப்பிடக்கூடாது என்று நினைத்து கொண்டான் அதன் பின் கண்ணை மூடிக்கொண்டு தூங்க ஆரம்பித்தான் ஆரியன் ஆரியன் திருநெல்வேலியிலும் மின்மினி பண்ணை வீட்டிலுமாக கொஞ்ச நாட்கள் கடந்தன அப்போது மின்மினி மற்றும் ஆரியன் திருமணம் முடிந்து ஒரு வருடம் முடிந்திருந்தது அதை பண்ணை விட்டு பிரமாதமாக கொண்டாட வேண்டும் என்று முன்பே ஆரியன் காரைக்குடி கல்யாணத்தில் சொல்லியிருந்தான் அதே போல மின்மினிக்கு கர்ப்பத்தின் நான்காவது மாதம் தொடங்கவிருந்தது முதல் நாள் திருமண கொண்டாட்டத்திற்கு இன்னும் இரண்டு நாட்கள் மீதுமிருந்தன அதுவரைக்கும் ஆரியன் திரும்பி வராததால் எல்லோருமே அவனுக்காக காத்திருந்தனர் இரவில் மின்மினி ஆரியனை நினைத்து கண்ணீரில் கண்ணை மூடிக்கொண்டு அவளுடைய ரூமில் இருந்தாள் ஆரியனை அதிகம் மிஸ் செய்து கொண்டிருந்தாள் அப்போது வெளியே சடசடவென மழை பூமி தொடும் சத்தம் கேட்டது மின்மினி தன்னையும் மீறி உற்சாகமாக எழுந்து உட்கார்ந்து பார்த்தாள் வெளியே மழை பெய்வது பார்த்து அவளுடைய சோகமான முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது கொஞ்ச நேரம் மழையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மின்மினி திடீரென்று அப்போது அவளுடைய ஹெட்ஃபோனை ப்ளூடூத்தில் இணைத்து மொபைலை கட்டிலில் வைத்துவிட்டு பால்கனிக்கு வந்தாள் தொலைபேசியில் சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹாலு பாடலை லூப்பில் வைத்தாள் தொலைபேசியில் பின்னணி பாடல் ஒழிக்க மின்மினி பால்கனியில் வந்து மழைத்துளிகளை கையில் ஏந்தியபடி மழையோடு விளையாட ஆரம்பித்தாள் கைகளை தண்ணீரில் நிரப்பி அதை அங்கும் இங்கும் ஆரம்பித்தாள் மின்மினி பொதுவாகவே கிளாசிக்கல் டான்சர் என்றாலும் அவள் பல நேரங்களில் மற்றவர் முன்னிலையில் அமைதியாக இருக்குமாறு பழக்கப்பட்டிருந்தாள் உண்மையில் அவளுக்கு மழையில் டான்ஸ் ஆட மிகப் பிடிக்கும் பல நாள் அவள் வீட்டு மொட்டை மாடியில் மின்னல்களுக்கு போட்டியாக அவள் டான்ஸ் ஆடியிருக்கிறாள் அதெல்லாம் அவளுக்கு இப்போது செய்து பார்க்க வேண்டும் என்று தோன்றியது அருகே எப்போதும் இருந்து அவளை கண்காணித்துக் கொண்டிருக்கும் ஆரியனும் அங்கே இல்லை அதனால் தன் இஷ்டம் போல செயல்படலாம் என்று முடிவெடுத்த மின்மினி தான் கர்ப்பமாக இருக்கிறோம் என்பதையே மறந்து போனாள் தன்னை மறந்து டான்ஸ் ஆட ஆரம்பித்தாள் ஆடிக்கொண்டே பால்கனியில் இருந்து ரூமுக்கு வந்தவள் அப்போது அருகின் தரையெங்கும் மழை சாரல் பட்டு ஈரமாக இருந்தது ஆனால் அவள் அதை கவனிக்காமல் ஆடிக்கொண்டே இருக்க அப்போது கீழே இருந்த நீர் அவள் காலை வழுக்கச் செய்தது மின்மினிக்கு அப்போதுதான் தன்னுடைய குழந்தையின் ஞாபகம் வந்தது வழிக்கு கீழே விழப்போகிறோம் என்று தெரிந்ததும் சட்டென வயிற்றை இரு கைகளாலும் பிடித்துக் கொண்டாள் மழை வரவும் சந்தோஷமான மின்மினி தன்னை மறந்து டான்ஸ் ஆட ஆரம்பித்தாள் கீழே நீர்த்துளிகள் சிந்தி இருந்ததால் அதில் அவள் கால்பட்டு வழுக்கி விழப்போகையில் அப்போது யாரோ அவளை பிடித்தார்கள் மின்மினி தலையை திருப்பி யார் என்று பார்க்க ஆரியன் தான் தன்னை கீழே விழாமல் பிடித்திருப்பதை பார்த்தாள் பின் மின்மினியின் இருந்த கோபமாக உனக்கு அறிவு இருக்கா ரூம்ல இருக்கு நீ பாட்டுக்கு உன்ன மறந்துட்டு டான்ஸ் ஆடுற என்று கத்தினான் ஆரியன் சொல்வதை கேட்டு மின்மினி கண்களை விளக்கி கீழே பார்த்தபடி சாரி சாரி ஏன் தப்புதான் என்று சொன்னாள் அப்போது ஆரியனும் மழையில் நனைந்திருந்தான் இருவரும் அப்போது நெருக்கமாக இருந்ததால் ஆரியன் அவளை பார்த்து சரி போய் முதல்ல மாத்து நான் போய் ரூம கிளீன் பண்ண யாரையாவது கூட்டிட்டு வரேன் என்று சொன்னாள் மின்மினி ஆரியன் பார்க்க வந்த சந்தோஷத்தில் தலைக்கால் புரியாமல் இருந்தாலும் வரமினி கொள்ளாமல் சரி என்று தலையசைத்து பாத்ரூம் நோக்கி சென்றாள் மின்மினி உடை மாற்றிக்கொண்டு வரும்போது ஆரியனும் ஆடையை மாற்றி இருந்தான் அந்த ரூமும் சுத்தமாக இருந்தது மின்மினி மெதுவாக ஆரியனின் அருகே சென்று அவனை பின்னால் இருந்து அணைத்துக் கொண்டாள் ஆரியனுக்கும் இன்னும் கோபம் தீரவில்லை அதே கோபத்தோடு நாளாக நாளாக நீ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிற பேபி என்று சொன்னான் மின்மினி அவனை அணைத்து கொண்டு சாரி எனக்கு இங்க தனியா இருக்க ரொம்ப போர் அடிச்சது அப்ப பத்து மழை வரவும் எனக்கு ஜாலி ஆயிடுச்சு நான் கவனிக்கல என்று சொன்னாள் ஆரியன் அவளை பிடித்து தன் முன் நிற்க வைத்து போர் அடிச்சுச்சா அப்படின்னா போர் அடிக்காம இருக்கணும்னா நீ வேணா பண்ணுவியா என்று கேட்டான் மின்மினி வேகமாக இடது வலதாக தலையை ஆட்டி இல்லங்க இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன் என்று சொன்னாள் அதன் பின் ஆரியன் அவளை பார்த்து சிரித்து உனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாலும் நீ இப்படிதான் பண்ணப் போற கொஞ்சம் கூட அறிவுங்கிறது வளரவே மாட்டேங்குது என்று சொன்னான் மின்மினி சிரித்து கொண்டே இல்ல இனிமே நெஜமாவே நான் இப்படி எல்லாம் டான்ஸ் பண்ண மாட்டேன் சாரி நான் இன்னைக்கு பண்ணினத அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் பண்ண மாட்டேன் சாமி சத்தியம் என்று சொல்லிக்கொண்டு ஆரியன் கை மீது சத்தியம் செய்தாள் அதன் பின் ஆரியன் கையை பிடித்துக் கொண்டு மின்மினி அவன் கைகளை முத்தமிட்டாள் அதன் பின் ஆரியனுடைய கோபம் சமாதானத்திற்கு வந்தது சரி சரி நான் உனக்காக ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று சொன்னான் மின்மினி அவனிடமிருந்து விலகியபடி என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்று கேட்டாள் ஆரியன் அவளை கட்டிலுக்கு கூட்டி வந்து அவளிடம் ஒரு பாக்ஸை கொடுத்தான் அவள் அதை திறந்து பார்க்கும் போது அது கொஞ்சம் சூடாக இருந்தது மின்மினி வேகமாக திறந்து பார்த்தபின் என்று கத்தினாள் அதன் பின் பாக்ஸில் ஒட்டி வைக்கப்பட்டிருந்த மேயோட்டிப்பை பார்த்தாள் யூ லவ் என்று புன்னகைத்தாள் ஆரியன் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து நீ ஏதாவது காரமா சாப்பிடணும் உனக்கு தோணும் ஆனா நீ யார்கிட்டயும் கேட்க மாட்ட அதான் நான் வாங்கிட்டு வந்தேன் என்று சொன்னான் ஆரியன் பேசிய வார்த்தைகளை உள்வாங்கிய மின்மினி வேகமாக கட்டிலில் அமர்ந்து மோமோ சாப்பிட்டு கொண்டே பரவாயில்ல இவ்வளோ நாள் கூட இல்லைனாலும் உங்களுக்கு என்ன பத்தின ஞாபகம் எல்லாம் வந்திருக்க போல என்றாள் ஆரியன் அதன் பிறகு மின்மினியின் அருகில் அமர்ந்து மின்மினிக்கு கைகளால் ஊட்டி விட்டு சரி சரி மெதுவா சாப்பிடு நான் எங்க போனாலும் என் ஞாபகம் ஃபுல்லா ஓ மேலதான் இருக்கும் என்று சொன்னான் அதை கேட்டு புன்னகித்த மின்மினி ஆரியனிடம் தேங்க்யூ மோமோ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த காட்டுல இதெல்லாம் கிடைக்காதுன்னு நினைச்சேன் என்றாள் ஆரியனோ இது உனக்கு உண்மையிலுமே ஹெல்தியான ஃபுட் கிடையாது ஆனா எப்பயாவது ஒரு தரம் தானே வாங்கிட்டு வந்த எல்லா நாளும் இதே மாதிரி எதிர்பார்க்காத என்று சொன்னான் ஆச்சியும் இந்த மாதிரி வெளி உணவுகளை மின்மினி சாப்பிடக் கூடாது என்று ஸ்ட்ரிக்டாக சொல்லி வைத்திருந்தார் அதனால் மின்மினி பல்வேறு உணவு வகைகளை மறந்தே போயிருந்தாள் மின்மினி கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு ஆரியனுக்கு மேயோட்டிப்பை தொட்டு மோமோஸ் ஊட்டிவிட ஆரம்பித்தாள் அதன் பின் ஆமா நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல அங்க இன்னும் ஒரு வேலையும் முடியலன்னு நேத்து கூட பேசினீங்க இப்ப எப்படி திடீர்னு வந்தீங்க என்று கேட்டாள் ஆரியன் அவளை கொஞ்ச நேரம் குறும்பாக பார்த்தான் முன்னாடியே நீ இன்னைக்கு பண்ணின ரெயின் நான் முடியுமா அவ்ளோ கியூட்டா பார்த்தா மாசமா இருக்கிற பொண்ணு மாதிரியே தெரியல இப்பவும் ஸ்கூல் பேக் மாட்டி யூனிஃபார்ம் போட்ட நீயும் ஸ்கூல் பொண்ணுதான் என்று ஆரியன் சிரிக்க ஆரம்பித்தான் அதன் பின் அவளிடம் அதான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன்லமா நீ எதை பத்தியும் கவலைப்படாத நான் எப்படியும் உன்னை பார்க்க சீக்கிரம் வந்துடுவேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன் என்று கேட்டான் அப்போது மின்மினி அவன் சொன்னதை கேட்டு அப்புறம் என்ன இங்க தனியா விட்டுட்டு போனீங்க என்று கேட்டாள் நீங்க எங்க போனீங்கன்னு தெரியல வீடியோ கால் வாங்கன்னா கோவப்படுறீங்க நீங்க எனக்கு தெரியாம என்னவோ தப்பு பண்றீங்களோன்னு எனக்கு பதக் பதக்குன்னு இருக்கு நம்ம இங்க வந்தா நீங்க என் கூட இருப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா நீங்க என்னை இங்க விட்டுட்டு தனியா போயிட்டீங்கல்ல என்று கேட்டாள் ஆரியன் மின்மினியின் இடுப்பை பிடித்து அவனோடு சேர்த்து கொண்டு நான் முக்கியமான வேலையா போயிருந்தேன் நான் போக வேண்டிய வேலை இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல நான் எங்க இருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லலைனா உடனே அது தப்பான விஷயம்னு ஏன் பயப்படுற நம்ம குழந்தை இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி சில பழைய கடனை எல்லாம் வசூல் பண்ண வேண்டியிருந்துச்சு அதுக்காக தான் போயிருந்த என்றான் அதனால் சமாதானமான மின்மினி ஆரியன் முகத்தை தன் கைகளில் பிடித்து கொண்டு அப்படின்னா உங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா என்று கேட்டாள் ஆரியன் இல்லை என்று தலையாட்டினான் மின்மினி கழுத்தில் முகத்தை மறைத்து கொண்டு தெரியல மினி ஆனா இந்த நிமிஷம் நான் உயிரோட முன்னாடி இருக்க வரைக்கும் தேவையில்லாத விஷயத்த பத்தி இனிமே நான் நினைக்கிறதாவோ செய்யறதாவோ இல்ல என்று சொன்னான் அப்படி சொல்லிக் கொண்டே ஆரியன் மின்மினியின் கழுத்தில் முத்தமிட்டான் மின்மினி அவன் அணைப்பில் இருந்து நகர்ந்து படுக்கையில் இருந்த மோமோஸ் பாக்கெட்டுகளை சுத்தம் செய்தபடி எல்லாம் சரிங்க ஆனா நீங்க இங்க வந்துட்டீங்க இனிமே எங்களை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது என்று சொல்லிக் கொண்டே படுக்கையை தட்டி சுத்தம் செய்தாள் ஆரியன் அவள் கைகளில் கொண்டு உன்னை ரொம்ப மிஸ் என்று அவள் கன்னத்தில் முத்தமிட்டான் அவளும் அவன் முத்தமிட்டு இல்ல நானும் என் குழந்தையும் தான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம் நாளைக்கு நீங்க வருவீங்களா இல்லையான்னு தெரியாம ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு என்று சொன்னாள் இருவரும் ஒருவரை ஒருவர் கைப்பிடித்தபடி சுகமாக கட்டிலில் சாய்ந்திருந்தார்கள் சரி நாளைக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் என்று வேண்டுமென்றே ஆனிவர்சரி நாளை மறந்தவன் போல நடித்தான் ஆர்யன் மின்மினி அதனால் கோபமானாள் ஆரியனின் அண்மையில் இருந்து வெளியேறினாள் அதன் பின் அவள் கோபமாக நாளைக்கு ஸ்பெஷல் எல்லாம் ஒண்ணுமே இல்ல ஆரியன் நாளைக்கு ஜஸ்ட் வெள்ளிக்கிழமை அவ்வளவுதான் என்று சொன்னாள் ஆரியன் அதன் பிறகு வேகமாக அவளை கைகளில் எடுத்துக்கொண்டு சொல்லு நாளைக்கு என்னமோ ஸ்பெஷல் டே போல என்கிட்ட சொல்லுமா கெஞ்சினான் அப்போது மின்மினி அவனிடத்தில் திரும்பி இல்ல நெஜமாவே நாளைக்கு ஒன்னும் ஸ்பெஷல் நாள் இல்ல ஜஸ்ட் ஃப்ரைடே அவ்வளோதான் என்று சொன்னாள் ஆரியன் மின்மினியையும் தன்னையும் போர்வியில் மூடி விளக்கை அணைத்துவிட்டு எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு மிஸ்ஸ் ஆரியன் என்றான் மின்மினி ஆச்சரியமாக நெஜமாவா சொல்றீங்க என்று கேட்டாள் ஆமா மின்மினி எனக்கு உலகத்திலேயே கஷ்டமா இருந்த நாள் அது அதை நான் எப்படி மறக்க முடியும் என்று குறும்பாக கேட்டான் இருளான அந்த அறைக்குள் இருவரின் குரல் மட்டுமே ஒலித்து கொண்டிருந்தது அப்ப என்ன உங்க கஷ்ட காலம்னு சொல்றீங்களா என்று கேட்டாள் ஆரியன் ரொமாண்டிக் குரலில் ஆமாண்டி என் அழகு பொண்டாட்டி அது எனக்கு கஷ்டமான நாள் தான் ஆனா உன்னை எனக்கு கண்டுபிடிச்ச கொடுத்த நாளும் கூட உன்னை கட்டி பிடிக்க முத்தம் கொடுக்க என்ன வேண பண்ணலான்னு எனக்கு லைசன்ஸ் கொடுத்த நாளும் கூட என்று ஆரியனுக்கு மின்மினி ஏதோ பதில் சொல்ல நினைக்க அதற்குள் மின்மினியின் இதழ்களை ஆரியின் சுவைக்க ஆரம்பித்திருந்தான் விகாஷ் ஸ்ருதியை தன்னுடைய கைகளுக்குள் வைத்து தூங்கிக் கொண்டிருந்தான் அப்போது அவனுடைய சத்தம் கேட்டது யார் அழைத்திருக்கிறார்கள் என்று வைப்ரேட் ஆகிக் கொண்டிருக்கும் போனை அவன் எடுத்து பார்த்தபோது அதில் மயங்கின் நம்பர் வந்து கொண்டிருந்தது ஸ்ருதியை பத்திரமாக தள்ளி படுக்க வைத்துவிட்டு விகாஷ் அந்த போனை எடுத்தான் அப்போது மயங்க் ஹலோ ஆனா நான் தான் பேசுறேன் நான் நினைச்ச மாதிரி இங்க எதுவுமே நடக்கல இப்ப என்ன பண்றது என்று கேட்டான் அதை கேட்ட விகாஷ் என்னடா போய் கொஞ்ச நாள் தான் ஆச்சு அதுக்குள்ள அவங்க எப்படி நீ கேட்டது தருவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு என்றான் அதற்கு மயங்கோ இல்ல விகாஷ் அண்ணா இன்னைக்கு கூட என்னோட டிரான்ஸ்பர் விஷயமா தான் பேசுன ஆனா அவங்க எனக்கு அத குடுக்கற மாதிரி தெரியல நான் வேணா வேலையை விட்டுட்டு வந்துட்டுமா என்று கேட்டான் அதற்குள் விகாஷின் தூக்கம் முற்றிலும் குறைந்து போயிருந்தது இத பாரு மயங் நீ கேக்குற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம்தான் இல்லன்னு சொல்லல ஆனா இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ஆபீசர்ஸ் கிட்ட பேசி பாரு என்று சொன்னான் அதை கேட்ட மயங்க் இல்லனா என்ன டிரான்ஸ்பர் பண்ண சரியான ரீசன் இன்னும் அவங்களுக்கு கிடைக்கலையா அதனால நான் என்ன பண்ணட்டும் நான் வேலைய ரிசைன் பண்ணிடுறேன் அங்க வந்து ஏதாவது பிசினஸ் பாத்துக்கிறேன் என்று சொன்னான் அதை கேட்ட விகாஷ் அங்கிருந்து நடந்து வெளியே வந்தபடி மயங்க் உன்னோட மைண்ட நீ முதல்ல கண்ட்ரோல் அவை நான் உனக்கு வேற என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல உன்னோட காதலுக்கு முன்னாடி கடமைன்னு ஒன்னு இருக்கு அதை முதல்ல பாரு அதுதான் முக்கியம் டியூட்டில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி சத்திய பிரமாணம் எடுத்திருப்ப ஞாபகம் வச்சுக்க என்று சொன்னான் அதை கேட்ட மயங்கால் எதுவும் பேச முடியாமல் மௌனமானான் அப்போது விகாஷ் சரி நீ தாரி கட்ட எதுவுமே பேசலைன்னு கேள்விப்பட்ட ஏன் என்ன விஷயம் என்று கேட்டான் அதை கேட்ட மயங்க் அண்ணா அவ நம்பர் என்கிட்ட இல்ல அவ நம்பர் வேணும் எனக்கு அனுப்பி வைங்க அதை கேட்ட விகாஷ் சரி தாரிக்க நம்பர் வேணும்னா வாட்ஸ்அப்ல கேட்க வேண்டியதானே எதுக்கு காலங்காத்தால தேவையில்லாத சென்டிமெண்ட் சீனை போட்டு ஏன் தூக்கத்தை கெடுக்கிற என்று திட்டினான் அதற்கு மயங்க் நான் என்ன பண்றது எனக்கு டியூட்டி சிப்ல போட்டிருக்காங்க இந்த கடல்ல நெட்ஒர்க் கிடைக்கிறது உனக்கே தெரியும் அதனாலதான் இவ்வளவு நாள் என்னால உனக்குமே கூப்பிட முடியாம போயிடுச்சு என்று சொன்னான் விகாஷ் அதை கேட்டுவிட்டு சரி போன வை நான் தாரிகாவோட நம்பரை உனக்கு மெசேஜ் பண்றேன் நீ பேசு என்று சொல்லிக்கொண்டு விகாஷ் அந்த காலை கட் செய்தான் அதன் பிறகு தாரிகாவின் என்னை மயங்கிற்கு அனுப்பினான் தாரிகாவின் நம்பர் வந்தவுடன் மயங்க் மிகவும் சந்தோஷமாய் துள்ளி குதித்துக்கொண்டு அவளுக்கு உடனே கால் செய்தான் அப்போது அதிகாலை நான்கு முப்பது மணி அவனுடைய மனநிலையை தாரிகாவை தவிர வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது என்று மயங்க் நினைத்துக் கொண்டிருந்தான் தாரிகா தன்னுடைய போனில் வைப்ரேஷன் சத்தம் கேட்டு எழுந்து பார்த்தாள் யாரோ ஒரு புது நம்பரில் இருந்து கால் வரவும் அவள் அந்த அழைப்பை எடுக்கவில்லை மீண்டும் ஒருமுறை போன் வைப்ரேட் ஆக ஆரம்பித்ததும் தூக்கம் முழுவதுமாக கலைந்து போனது அவள் எழுந்து போனை அட்டன் செய்து யார் நீங்க எதுக்கு என்ன இந்த நேரத்துல கூப்பிடுறீங்க என்று மெதுவாக பேசினாள் மனஸ்பினி தூங்குவதால் அவளை தொந்தரவு செய்ய அவள் விரும்பவில்லை அப்போது அந்த பக்கத்திலிருந்து தாரிகா நான் தான் மயங்க் என்ற மயங்கின் குரல் கேட்டது அவன் குரல் கேட்டதும் தாரிகாவின் உடல் சிலிர்த்து அடங்கியது இன்னொரு கையால் போனை பிடித்துக்கொண்டு சொல்லுங்க என்று சொன்னாள் மயங்க் நீ தூங்கிட்டு இருந்தியா என்று கேட்டான் அதை கேட்ட தாரிகா இந்த நேரத்துல வேற என்ன பண்ண முடியும் தூங்குதான் முடியும் என்று சொன்னாள் இன்னொரு பக்கம் நீண்ட நாட்களாக அவளோடு பேசுவதற்காக காத்திருந்த மயங்க் பொறுமை இழந்து தாரிகாவிடம் அடுத்து என்ன பேசுவது என்று புரியாமல் தவித்தான் அதன்பின் தாரிகாவே நான் பேசினா உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் உங்க நம்பர் கூட நான் யார்கிட்டயும் வாங்கிக்கல நீங்களே நான் வேணான்னு தான் என்னை விட்டு தூரமா போயிட்டீங்க அதுக்கப்புறம் போன்ல பேசி உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல என்று மென்மையாக ஆனால் அதே நேரம் உறுதியான குரலில் சொன்னாள் அதை கேட்ட மயங்க் நான் தான் உனக்கு பிடிக்கல நினைக்கிறேன் போன் எடுத்ததும் எதுக்கு இந்நேரத்துக்கு கூப்பிடுறீங்கன்னு கேட்டியே அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டான் தாரிகாவோ இல்ல நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க மனஸ்வினி பக்கத்துல தூங்கிட்டு இருந்தா அதான் அப்படி கேட்டேன் சாரி என்று சொன்னாள் ஓஹோ நீ இன்னும் அவ கூட தான் தூங்குறியா இப்ப நான் உங்ககூட பேசணும்னா ஏதாவது டைம் லிமிட் வச்சிருக்கியா அப்படின்னா சொல்லிரு ஏன்னா எனக்கு ஷிப்ல எப்ப வேணா டவர் கிடைக்கும் அப்ப பார்த்து நான் நீ டிஸ்டர்ப் நினைக்க கூடாதுல என்று கோபமாக சொன்னான் அதை கேட்ட தாரிகா இல்லங்க நீங்க எப்ப வேணா கூப்பிடுங்க நான் பேசுறேன் என்றாள் மயங்க் நம்ம ரூம் எதுக்கு இருக்கு தாரிகா அங்க போய் தூங்கலாம்ல என்று கேட்டான் அதற்கு தாரிகாவோ இல்ல எனக்கு தனியா தூங்குறதுனா பயம் அதான் நீங்க வேற இல்ல என்று இழுத்தாள் அதன் பின் மயங்க் அமைதியானான் சரி இதான் என்னோட நம்பர் சேவ் பண்ணிக்கோ அப்புறமா கூப்பிடுறேன் இப்ப நீ போய் தூங்கு என்றான் தாரிகா சரி என்று சொல்லிவிட்டு போனில் மயங்கின் எண்ணை ஹஸ்பண்ட் என்று சேவ் செய்தாள் செய்துவிட்டு அதே என்னை பார்த்து கொண்டிருந்தாள் மயங்க் அவளுக்கு கால் செய்யும் வரைக்கும் தாரிகா விதார்த் தன்னிடம் நடந்து கொண்டதை நினைத்து பலவிதமாக குழம்பி போயிருந்தாள் மயங்கின் கால் அவளுக்கு சந்தோஷத்தையும் கூடவே ஒருவித பயத்தையும் கொடுத்தது விதார்த் பற்றி சொன்னால் என்ன நடக்கும் என்று யோசிக்க ஆரம்பித்தாள் முதல் நாள் பின் தாரிகா கொஞ்சம் நிம்மதியாக உணர்ந்தாள் தனக்கு பாதுகாப்பாக மயங்கிருப்பான் என நம்பினாள் அதன் பிறகு போனை வைத்துவிட்டு உடனே தூங்க ஆரம்பித்தாள் அடுத்த நாள் காலேஜ் போய்விட்டு வந்த பிறகு போனை ரூமில் வைத்துவிட்டு சாப்பிட கீழே வந்திருந்தாள் அதன் பின் மீண்டும் போய் ஃபோனை ரூமில் பார்க்க அதற்குள் அதிலிருந்து இரண்டு மிஸ்டு கால்கள் மயங்கிடமிருந்து வந்திருந்தன அதை பார்த்த தாரிகா அவசர அவசரமாக போனை எடுத்தாள் அவளது குரலை கேட்டு மயங்கிற்கு புன்னகை வந்தது அவன் தாரிகாவிடம் நீ எங்க இவ்ளோ நேரம் பிஸியா இருந்தியா நான் கூப்டப்ப ஏன் ஃபோன் எடுக்கல என்று கேட்டான் அப்போது அவள் இல்ல நான் கீழ சாப்பிட்டு இருந்தேன் ஃபோன் மாடில இருந்துச்சு அதான் பேச முடியல என்று சொன்னாள் மயங் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துவிட்டு சரி எனக்கு இப்போ உன்னை பாக்கணும் போல இருக்கு என்று சொன்னான் தாரிகாவோ அது எப்படி முடியும் நீங்க இப்ப வாய்ப்பே இல்லையே என்று சொன்னாள் குழப்பத்தோடு ஏ என்ன பிரச்சனை முடியாது என்று கேட்டதும் ஆமா நீங்க ரொம்ப தூரமா இருக்கீங்க அப்புறம் எப்படி என்ன பார்க்க முடியும் என்று வெள்ளந்தியாய் தாரிகா சொல்லவும் மயங்க் சிரிக்க ஆரம்பித்தான் அதன் பிறகு தாரிகா அவனிடம் என்னாச்சு எதுக்கு சிரிக்கிறீங்க என்று கேட்டாள் அதன் பிறகு மயங் சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டு நான் வீடியோ கால்ல வரேன்னு என்று சொன்னான் அதை கேட்ட தாரிகா ஓ அது சாரி நான் பத்தி யோசிக்கவே இல்ல என்று சொன்னாள் அதன் பிறகு அவளை பார்த்து நீ தான் சரியா யோசிச்சிருக்க என்று கிண்டல் செய்தான் அதன் பிறகு சரி அதெல்லாம் விடு இப்ப வீடியோ கால் வா என்று சொன்னான் ஆனால் தாரிகாவோ இல்ல என்னோட போன்ல கேமராவே இல்ல என்று சொன்னாள் அவளது பதிலை கேட்ட மயங்க ஆச்சரியத்தோடு கேமரா இல்லாம போனா அது என்ன போனு என்று கேட்டான் தாரிகா அமைதியாக பட்டன் ஆனால் அவன் தாரிகாவின் வீட்டு நிலவரத்தை மனதில் வைத்துக் கொண்டு அவளிடம் அதை பற்றி வேறு எதுவும் கேட்கவில்லை இருவரும் கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் இருந்தார்கள் மயங்க் அந்த மௌனத்தை கலைத்துவிட்டு ஆமா நீ என்ன மிஸ் பண்ணியா என்று கேட்டான் ஆனால் தாரிகா பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் அவள் அமைதியாக இருந்ததால் சரி நீ தூங்கு நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்று சொன்னான் அப்போது தாரிகா அதை கேட்டு பயந்து அந்த காலை கட் செய்யாமல் சரி சொல்லுங்க என்கிட்ட என்ன என்று கேட்டாள் தாரிகாவின் இனிய குரலும் அதில் இருந்த அக்கறையும் அவன் உள்ளத்திற்கு இதமாக இருந்தது அவள் தன்னோடு தொடர்ந்து பேசிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று மயங்க் விரும்பினான் தாரிகாவை மிஸ் செய்வதாக சொன்ன மயங்கின் கண்களில் ஏனோ கண்ணீர் வடிந்தது அவளை பார்க்க முடியாமல் இருப்பது மயங்கின் மனதை மிகவும் அமைதி இல்லாமல் செய்திருந்தது அதே நேரம் தாரிகா தன்னுடைய அன்பான வார்த்தைகளை விரும்ப மாட்டாள் என்று மயங்க் நினைத்துக் கொண்டு அதற்கு மேல் எதுவும் பேசாமல் இருந்தான் பேசினால் தான் அவள் நினைப்பாலே தவிர அது உண்மையான அன்பு என்பதை அவள் புரிந்து கொள்ள மாட்டாள் என்று மயங்க் நினைத்தான் அதனால் அவளிடம் சரிமா நீ தூங்கு போ உனக்கு தூக்கம் வருது போல என்று சொன்னான் ஆனால் தாரிகாவோ மயங்குடன் இன்னும் கொஞ்ச நேரம் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் இல்லங்க நீங்க டயர்டா இருப்பீங்க அதனால நீங்க தூங்குங்க என்றாள் அவளின் அக்கறையான குரலில் என்று சொன்னான் தாரிகா அதை கேட்டுவிட்டு கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தாள் அவளுக்கு அதற்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் அந்த போனை கட் செய்தாள் மயங்கின் குரலில் இருந்த மென்மையை அவள் உணர்ந்திருந்தாலும் திடீரென மயங் தன்னிடம் ஏன் இப்படி பேசுகிறான் என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படி என்றால் அவன் மோனிஷாவை உண்மையாகவே காதலிக்கவில்லையா மோனிஷாவை அவ்வளவு மறந்துவிட்டானா அல்லது அவனுக்கு மோனிஷாவை பிடிக்காததால் தான் அன்பாக இருக்கிறானா என்றெல்லாம் தாரிகா யோசித்துக் கொண்டிருந்தாள் அப்போது அவளுடைய போன் மறுபடியும் ஒலிக்க ஆரம்பித்தது அது மயங் தான் ஆனால் பல யோசனைகளில் இருந்த தாரிகாவால் அந்த போனை எடுத்து முன் போல பேச முடியவில்லை மயங்க் அவளுக்கு கால் செய்த இரண்டு நாட்கள் ஆகியிருந்தது அவனும் அவளுக்கு கால் செய்யவில்லை இவளும் அவனுக்கு திரும்ப கூப்பிடவில்லை அன்றைய பகல் நேரத்தில் அர்ச்சனா தன்னுடைய பக்கத்து வீட்டுக்கார பெண் சங்கீதாவோடு வெளியே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒரு டெலிவரி பாய் அங்கே வந்து அர்ச்சனாவின் முகவரியை உறுதி செய்துவிட்டு ஒரு பார்சலை கொடுத்தான் அப்போது அர்ச்சனா அவனிடம் இது யார் அனுப்பிச்சதுப்பா என்று கேட்க டெலிவரி பாய் அந்த போனை பார்த்து மேம் இந்த ஆர்டரை மயங்க தான் போட்டிருக்காரு டெலிவரி அட்ரஸ் இங்க கொடுத்திருக்காங்க அதுக்கான பணமும் கட்டிட்டாங்க நீங்க இத வாங்கிக்கணும் அவ்வளவுதான் என்று சொன்னான் அந்த டெலிவரி பாய் அதன் பின் அந்த பையன் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் அர்ச்சனா அந்த பார்சலை திறந்து பார்த்தாள் அதில் இருந்தது அர்ச்சனா அந்த பார்சல் பையை சரியாக சோதித்த போது அதிலிருந்து விலையை பார்த்து மிகவும் ஆச்சரியமானார் அதே நேரம் அவருடைய பக்கத்து வீட்டுக்கார பெண் சங்கீதாவும் இதை எல்லாவற்றையும் பார்த்து இதன் அர்ச்சனா புதுசா இருக்கு இந்த போனு என்று கேட்டாள் அர்ச்சனா சிரித்து கொண்டே மனஸ்வினி அவங்க அண்ணன் இருந்து போன் வாங்கணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தா இன்னைக்கு வாங்கி அனுப்பியிருக்கான் போல என்றார் சங்கீதாவும் வாயில் கை வைத்து இந்த காலத்துல அண்ணன் தங்கச்சி மேல எவ்ளோ பாசமா இருக்காங்க பாருங்களேன் எப்படி கேட்டவுடன் ஐபோன் வாங்கி கொடுத்திருக்கான் பாரு என்று சொன்னாள் அதற்கு அர்ச்சனாவும் பெருமையோடு அவன் நேவியில நல்லா சம்பாதிக்கிறான் தங்கச்சினா அவனுக்கு ரொம்ப உசுறு அவன் மனஸ்வினியோட கல்யாணத்தை எடுத்து நடத்தப் போறான்னு நினைக்கிறேன் என்று பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார் அப்போது மனஸ்வினி உள்ளே இருந்து வெளியே வந்து மா மா எனக்கா போன் அண்ணா எனக்கு போன் வாங்கி கொடுத்திருக்காரா என்று கேட்டால் அர்ச்சனாவும் ஆமா மனு உனக்குதான் வாங்கி கொடுத்திருக்கான் என்று சொன்னார் அதன் பிறகு மனஸ்வினி அந்த போனை வாங்கி பார்த்த போது அதில் டு மை டார்லிங் வைஃப் என்று தனியாக ஸ்டிக்கர் போடப்பட்டிருந்தது அதை பார்த்ததும் மனஸ்வினி அம்மா இது அண்ண அன்னைக்கு வாங்கி அனுப்பியிருக்காரு ஜாக்பாட் அன்னைக்குதான் எனக்கு இல்ல என்று கொண்டு மனஸ்வினி அந்த போனை வாங்கி கொண்டு உள்ளே ஓடினாள் அப்போது பக்கத்து வீட்டுக்கார சங்கீதா ஒரு மகனை கைக்குள்ள போட்டுட்டா போல இருக்கு என்று சொன்னாள் அப்போது அர்ச்சனாவின் முகம் சுருங்கியது மகன் அவ்வளவு காஸ்ட்லியான போனை மருமகளுக்கு வாங்கி தர வேண்டிய அவசியம் என்ன என்று அவர் யோசிக்க ஆரம்பித்தார் விகாஷ் அன்று வீட்டிற்கு நேரமாகவே வந்துவிட்டான் ஸ்ருதி மடியில் அவன் தலை வைத்து படுத்து கொண்டிருக்க ஸ்ருதி அவன் தலைமுடியை வரடி கொண்டிருந்தாள் நாம மின்மினி விட்டு ஃபங்க்ஷனுக்கு போன விகாஷ் எல்லார்கிட்டையும் விகாஷ் அதற்கு என்னோட பேபி டால் தயவு பண்ணி நான் பாட்ட சொல்லிட்டேன் அவர் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி பொறுப்பிட சொல்லிருவாரு என்று சொன்னான் அதை கேட்டு கோபமாக எழுந்த ஸ்ருதி விகாஷிடம் நீ முதல்ல என்ன அப்படி கூப்பிடுறதுன்னு இல்லைன்னா நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் என்று சொன்னாள் விகாஷ் அதை கேட்டுவிட்டு அவள் முகத்தை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு யாரும் கூட பேசணும்னு ஆசைப்படுவா எனக்கும் கூட பேசணும் லவ் மட்டும் போதும் என்று சொல்லவும் ஸ்ருதி வெட்கப்பட்டு முகம் திருப்பினாள் ஸ்ருதி வேறு பக்கம் திரும்ப முகத்தை பிடித்து மென்மையாக முத்தமிட ஆரம்பித்தான் விகாஷ் அதே நேரம் ஆரியனும் மின்மினி மற்றும் எல்லோரோடும் சென்னைக்கு வந்து விட்டான் ஆரியன் அவர்கள் எல்லோரும் ஃபார்ம் ஹவுஸில் இருந்த போது சிதம்பர விலாஸ் வீட்டின் பாதுகாப்பை பலப்படுத்தி இருந்தான் அதன் பிறகு அடுத்த நாள் அவர்களின் திருமண நாள் கொண்டாட்டம் என்பதால் சிதம்பர விலாஸ் முழுவதும் கல்யாண வீடு போல அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஆரியன் வீட்டில் அவர்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்கான பார்ட்டி விஷயங்கள் போய்கொண்டிருந்தது அவர்களுடைய கல்யாணம் ரகசியமாக நடந்ததால் இந்த முதல் நாள் கல்யாண மிகவும் கொண்டாட வேண்டும் என்று ஆட்சியும் ஐயாவும் ஆசைப்பட்டனர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ட்டி நடக்கவிருந்தது ஆனால் ஆரியன் மின்மினி இருவரும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துகள் கூட சொல்லிக் கொள்ளாமல் பிஸியாக இருந்தார்கள் ஆரியன் மின்மினியை பற்றி கவலைப்பட ஆரம்பித்தான் காலையிலிருந்து அவள் எங்கே போனாள் என்று அவனுக்கு தெரியவில்லை ஆரியன் அவளை வீடு முழுக்க தேடி தேடி களைத்து போனான் அதன் பின் ஆட்சி அறைக்கு போன ஆரியன் ஆச்சி பாத்தீங்களா என்று கேட்கவும் ஆச்சி ஆரியனை ஆச்சரியத்தோடு பார்த்து என்ன எதுக்குப்பா கேக்குற அப்ப மின்மினி உங்க கூட ரூம்ல இல்லையா அவ எங்க போயிருப்பா அவளோட தனி ரூம்ல போய் பாத்தியா என்று கேட்டார் ஆரியன் கவலையோடு ஆச்சி அவ அங்கேயோ இல்ல ஆச்சி என்று சொன்னான் மின்மினி யாருக்கிட்டயும் சொல்லாம எங்க போனா என்று ஐயா ஆச்சரியத்தோடு கேட்டார் இங்கே சாலி கிராம வீட்டில் எங்க போன் வாங்கி அனுப்பி இருக்காரு அதுவும் ஐபோன் ப்ரோ மேக்ஸ் என்று கொண்டே மனு உள்ளே ஓடி வந்தாள் அந்த நேரத்தில் தாத்தாவுக்கு டீ போட்டு கொண்டிருந்த தாரிகா அவளுடைய குரல் கேட்டு அந்த பக்கம் திரும்பி கையில் போன் பெட்டியோடு மனஸ் நிற்பதை பார்த்தாள் அதை பார்த்த தாரிகா ஐபோனா அது ரொம்ப விலை ஜாஸ்தியான போனாச்சே என்ன சொல்ற மனு என்று மெதுவாக கேட்டாள் மனு இப்போது தாரிகாவின் கழுத்தில் கைகளை கொர்த்து கொண்டு உங்களுக்கு ஜாக் பாட் அடிச்சிருக்கு அண்ணா உங்களுக்கு ஐபோன் அனுப்பியிருக்கா என்று சொன்னாள் அதை கேட்ட தாரிகா மனுவின் கைகளில் வைத்திருந்த பெட்டியை பார்த்து ஆனா எனக்கு எதுக்கு ஐபோன் எனக்கு தான் ஆல்ரெடி ஒரு போன் இருக்குல்ல என்றாள் அதை கேட்ட மனுஸ்வினி அவள் தலையில் ஓங்கி அடித்து ஐயோ இடிய டன்னி மயங்கண்ண உங்களை பார்த்து மணி பேசணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அதுக்காக தான் உங்களுக்கு இந்த போன் இருக்காரு இனிமேயாவது அந்த பட்டன் போன தூக்கி போடுங்க என்று சொன்னாள் நேத்திக்கு விகாஷ் அண்ணா மயங்கண்ணா கூட கார்ல ப்ளூடூத்ல பேசிட்டு வந்தாங்க மயங்கண்ணா உங்களை ஒரு மாசம் அவர் கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு தெரியுமா அதுவும் ஷிப்புக்கு நான் எல்லாம் எவ்வளவு கேட்டும் முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஆனா உங்களை கூட்டிட்டு போறேன்னு மயங்க கேட்டும் விகாஷ் அண்ணா வேணான்னு சொல்லிட்டாரு ஏன்னா உங்க படிப்பு கெட்டுடுமா என்று சொன்னாள் தாரிகா அதை கேட்டு ஒரு கணம் சந்தோஷமும் ஆனால் அடுத்த கணம் ஏமாற்றமும் அடைந்தாள் அதன் பிறகு மனு எனக்கு இந்த போனை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது அதனால சொன்னாள் தாரிகா அதை சொல்லிவிட்டு சாவதானமாக டீயை எடுத்துக்கொண்டு தாத்தாவிடம் போனாள் மனுஸ்வினி ஐபோன் ப்ரோ மேக்ஸை வேண்டாம் என்று சொல்லும் அண்ணியின் வித்தியாசமான போக்கை கண்டு குழம்பி போனாள் அப்போது தாரிகாவுக்கு எந்த பெரிய போனையும் யூஸ் பண்ண தெரியாது என்று சொன்னதால் மனுவிற்கு ஆச்சரியமாக இருந்தது வேகமாக தாரிகா பின்னால் ஓடியவள் அண்ணா இந்த போனை உங்களுக்கு அனுப்பியிருக்காரு உங்களுக்கு நான் சொல்லி தரேன் நீங்க பழகிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிங்க என்றாள் அப்போது அர்ச்சனா உள்ளே வந்து தாரிகாவையும் மனுவையும் பார்த்து இன்னைக்கு சாப்பாடுக்கு எதுவும் ரெடி பண்ணாதீங்க நாம எல்லாருமே விகாஷோட ஃப்ரெண்ட் பார்ட்டிக்கு போறோம் அதனால தாரிகா நீயும் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு ரெடியாக மனு நீயும் ரெடியாக என்றார் அப்போது ரூமில் ஸ்ருதி நைட் பார்ட்டிக்கு தனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை செலக்ட் செய்து கொண்டிருந்தாள் அப்போது திடீரென வயிற்றை பிடித்து கொண்டு அப்படியே கட்டிலில் வந்து அமர்ந்து கொண்டாள் விகாஷ் படுக்கையிலிருந்து எழுந்து என்னாச்சு என்று கவலையோடு கேட்டான் ஸ்ருதி வயிற்றை பிடித்துக்கொண்டு உங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் என்ன மானாவாரிய உதைக்கிறாங்க என்று சொன்னாள் விகாஷ் அவள் வயிற்றை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான் அவன் ஸ்ருதியின் வயிற்றை வருடி என்னடா செல்லுங்களா இன்னைக்கு அப்பா நேரமே வந்துட்டேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா அதனாலதான் அம்மாவை உதைக்கிறீங்க போல என்று கேட்டான் அது கேட்ட ஸ்ருதி ஹலோ அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல என் பையன் கம்மனை எவ்வளவு அமைதியா தூங்குறான் உதைக்கிறது உங்க பொண்ணு தான் அப்பன மாதிரியே போல என்று சிரித்தாள் விகாஷ் ஆச்சரியத்தோடு உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது என்று கேட்டான் ஸ்ருதி சிரித்தபடி விகாஷ் கையை அவள் வயிற்றின் ஓரம் வைத்து உங்க பையன் இங்க இருக்கான் சவுண்டே இருக்காது தூங்குறான் இங்கதான் உங்க பொண்ணு இருக்கா உதைச்சி என் உயிரை இப்பல இருந்தே வாங்கலான்னு பிளான் பண்றா வெளியில வரட்டும் வீட்டு வேலை செய்ய சொல்லியே அவளை பழி போறேன் போற என்றாள் விகாஷ் எதுவும் பேசாமல் ஸ்ருதியை கொண்டு அமைதியாய் நின்றான் அதன் பின் நாளைக்கு எதுக்கும் நாம ஹாஸ்பிட்டல் போலாம் ஸ்ருதி என்றான் ஆரியன் அவர்களுடைய வெட்டிங் டே பார்ட்டியும் மதுவமாக மின்மினியை காணாமல் தேடிக்கொண்டிருந்தான் அப்போது மின்மினியிடமிருந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று வந்தது ஆரியன் பதறையடித்து அதை திறந்து பார்க்கையில் டியர் ஹாப்பி வெயிட் ஃபார் தி சர்பிரைஸ் என்று மின்மினியிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்திருந்தது மின்மினியிடமிருந்து மெசேஜ் வந்ததும் தான் ஆரியனுக்கு கொஞ்சம் நிம்மதியானது ஆனால் அவள் என்ன சர்பிரைஸ் செய்யப் போகிறாள் என்று ஆரியன் மறுபடியும் குழப்பமானான் அதன் பிறகு சூரஜை அழைத்து எங்க இருக்காங்க மேடம் என்று கேட்டான் சூரஜ் பாஸ் மேம் நிவாஷினி மேம் கூட மாலுக்கு வந்திருக்காங்க என்று சொன்னான் சரி அவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்கோ என்று சூரஜிடம் சொல்லிவிட்டு ஆரியன் காலை கட் செய்தான் அதே நேரம் சித்தார்த் ஆரியனை பார்க்க அவன் ரூமுக்கு வந்திருந்தான் அப்போது ஆரியன் பார்ட்டிக்கு தயாராகி கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் கருப்பு நேரத்தில் பார்ட்டி ஆடை ஒன்றை ஆர்யன் அணிந்திருந்தான் பார்க்க பேரழகன் போல தோற்றம் அளித்தான் மின்மினியை பார்க்காததால் அவன் முகம் டல்லாகவே இருந்தது இன்னொரு பக்கம் விகாஷ் வீட்டில் தயாராகி கொண்டிருந்தாள் தாரிகாவிற்கு புடவை கட்ட உதவி செய்ய ஆரம்பித்தாள் அப்போது மனஸ்வினி அங்கே சிரித்து கொண்டே வந்து அழகா இருக்காங்கல்லனா என்றாள் அதன் பின் புடவையின் கொசுவத்தை எடுத்துக் கொண்டிருந்த தாரிகாவை பார்த்து கேமராவை காட்டினாள் மனஸ்வினி தாரிகா வேகமாக தன் கைகளால் புடவையை போர்த்திக்கொண்டு கொண்டு மனு என்ன பண்ற மனு அண்ணா உங்களை பாக்கணும்னு சொன்னாரு அதான் என்றாள் ஸ்ருதியோ சிரித்து கொண்டே பார்த்து ஏன் நீ சும்மாவே இருக்க மாட்டியா உன் பொண்டாட்டி பாரு இப்ப ரெட் கலர்ல மாறிட்டா என்றாள் மயங்க் நான் இங்க தான் இருக்கேன் ஸ்ருதி என்றான் அதன் பிறகும் மயங்க் விடாமல் நான் என்ன ஊர்ல பண்ணாததையா பண்ண நான் ஜஸ்ட் போன்ல வீடியோ தானே வந்திருக்கேன் இதுல என்ன இருக்கு என்று கேட்டான் அப்போது ஸ்ருதியோ கிண்டலாய் நீ வீடியோ கால்ல தான் இருக்க உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் என்று சொல்லி மயங்கை கிண்டல் செய்தாள் அதற்கு மயங்கும் நேர்ல இருந்தா மட்டும் எதுவும் பண்ணிட போறேன் அதுக்கு சரின்னு என்று பதிலுக்கு கிண்டல் செய்தான் அப்போது தாரிகா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசிட்டே இருக்காங்க பாரு அண்ணனோட வைஃப் ஸ்ருதி கிட்ட இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க வெட்கப்பட்டபடி மனுவை கண்ணால் மிரட்டினாள் மயங்க் அதற்கு பிறகு ஸ்ருதியிடம் ஏதோ சைகை செய்தான் ஆனால் ஸ்ருதி அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை அதன் பிறகு மனஸ்வினியை பார்த்து நீ முதல்ல வச்சுட்டு இவளுக்கு வந்து சாரி கட்ட ஹெல்ப் அந்த எடுத்து கொடு என்று சொல்லிவிட்டு பிளீட்ஸ் எடுக்க ஆரம்பித்தாள் மனஸ்வினி எதுவும் பேசாமல் போனை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் தூரமாய் போய் நின்றாள் தாரிகாவோ அவர் வீடியோல இருக்கார் போல நான் பாத்ரூம்ல போய் பின் குத்திக்கிறேன் என்றாள் அதை கேட்டு ஸ்ருதியோ சிரிக்க ஆரம்பித்தாள் அதன் பிறகு மனஸ்வினி கையில் போனை வைத்துக் கொண்டு அண்ணா நான் அன்னைக்கு துரோகம் பண்றேன்னு தெரிஞ்சதுனா எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிடும் என்றாள் அதை கேட்ட மயங்க் ஓஹோ அப்ப அண்ணனை விட உனக்கு அன்னி புரியமாயிட்டாளா என்று கேட்டான் அதை கேட்டது மௌனமான மனஸ்வினி பேசாமல் வீடியோவை மீண்டும் ஆன் செய்தாள் மயங்க் தாரிகாவை பார்த்தபோது மறுபடியும் அவன் இதயம் வலித்தது அவனை சுற்றி இருக்கும் கடலின் அடர் நீல நிற நெட் சாரியில் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் மயங்க் மேலிருந்து கீழாக அவளை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான் தாரிகா மயங்க் சத்தத்தை கேட்டு மனு நீ இன்னும் போன்ல இருக்க என்று ஆச்சரியமாக கேட்டாள் அதற்குள் மனுஸ்வினி போனை மியூட்டில் போட்டு கொஞ்சம் அசடு வழிந்தபடி இல்ல சின்னி அண்ணன் வாய்ஸ் நோட்ல பேசுறாரு என்றாள் அதன் பின் ஸ்ருதி தன்னிடம் இருந்த தங்க ஆரத்தை எடுத்து தாரிகா கழுத்தில் போட்டாள் இப்பதான் நீ அழகா இருக்க என்று நெட்டி முறித்தவள் மனுவிடம் திரும்பி ரொம்ப போய் பேசாம அந்த போனை உன்னோட அன்னை கிட்ட கொடுத்துட்டு நீ வா நான் உனக்கு பிரெஞ்சு பிளாட்ஸ் போட்டு விடுறேன் என்றாள் ஸ்ருதி அதனால் திகைத்து போன மனு எதுவும் பேசாமல் தாரிகா கையில் போனை கொடுத்தாள் தாரிகா ஆச்சரியமாக போனை பார்க்க அங்கே சிரித்துக் கொண்டிருந்தான் நீண்ட நாட்கள் கழித்து மயங்கை பார்த்ததால் தாரிகா உற்சாகமானாள் ஸ்ருதியும் சத்தம் இல்லாமல் அந்த ரூமில் இருந்து வெளியேறினார்கள் இங்கே ஆரியின் வீட்டில் கல்யாண ரிசப்ஷன் போல வீடு களை கட்டி கொண்டிருந்தது ஆச்சி ஐயாவின் முகத்தில் பெருமையும் சந்தோஷமும் தாண்டவமாடி கொண்டிருந்தது இன்னொரு பக்கம் மின்மினி இன்னும் வீட்டிற்கு வரவே இல்லை ஆரியனுக்கு அவள் மீது கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் கொண்டே வந்தது அந்த நல்ல அதிகமாக அவளோடுதான் அவன் பார்ட்டிக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டான் ஆனால் அவள் இல்லாததால் அவனை சித்தார்த்தோடு தனியாக பார்ட்டியில் கலந்து போக வேண்டியிருந்தது எல்லாத்துக்கும் காரணம் பொண்டாட்டிதான் நிவாசனை தான் வந்து அவளை கூட்டிட்டு பார்லருக்கு போயிருக்கான்னு நினைக்கிறேன் பார்லருக்கு எதுக்கு போகணும் நீயே சொல்லு வேணும்னு அவங்களை இங்க வர சொல்லியிருக்கலாம் இருக்கமேனு கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்டேங்கிறா என்று சொல்லி சங்கடப்பட்டான் அப்போது சித்தார்த்தோ டே இருடா உன்னோட இன்னசன் பொண்டாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவா என்று சொன்னான் அதை கேட்ட ஆரியன் எதுவும் பேசாமல் வரும் கெஸ்டை பார்த்து சம்பிரதாயமாக சிரித்துக் கொண்டிருந்தான் அப்போது விகாஷ் அவன் குடும்பத்தோடு வந்து கொண்டிருந்தான் அதை பார்த்த ஆரியன் புன்னகையோடு விகாஷை வரவேற்றான் விகாஷும் ஆச்சி அய்யா கால்களில் விழுந்து அவர்களிடமிருந்து ஆசீர்வாதம் வாங்கினான் அதே நேரம் ஆரியனும் தாத்தா காலிலும் அதன்பின் பிரதாப் மற்றும் அர்ச்சனாவின் காலிலும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டான் அதன் பிறகு இருவரும் இரு நண்பர்களும் பேசிக்கொண்டிருந்தார்கள் ஆச்சி ஸ்ருதி அணைத்துக் கொண்டு ரெட்ட பிள்ளத்தாச்சி இப்ப பரவாயில்லையா டாக்டர் கிட்ட அடிக்கடி போய் செக்அப் பண்ணிக்கமா என்று சொன்னார் ஸ்ருதி சந்தோஷமான முகத்துடன் சிரித்து கொண்டே எனக்கு என்னமா நான் நல்லா இருக்கேன் நீங்க மின்மினிய பாத்துக்கிற மாதிரி அர்ச்சனாமா என்ன பாத்துக்கறாங்க நான் ராணி மாதிரி ஜம்மன் இருக்க என்று சொன்னாள் அதன் பிறகு எங்க மச்சா இந்த மினி இன்னும் காணோம் இன்னும் அவ வீட்டுக்கு வரல என்று வேண்டுமென்றே கேட்டாள் அப்போது ஆரியன் சிரித்து கொண்டே உனக்கு தெரியாம இருக்குமா உங்ககிட்ட சொல்லாம எங்க போயிருக்க போறா என்று கேட்டான் அப்போது ஸ்ருதியும் நமட்டு சிரிப்பு சிரித்து கொண்டே பேசாமல் இருந்தாள் ஆரியன் சித்தார்த் விகாஷ் மூவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது தற்போது தமிழக மக்கள் மத்தியில் உலக ஃபேமஸான ஆன அந்த பாடல் ஒலிக்க ஆரம்பித்தது புதுசா ஒரு வெக்கம் ஒழைக்குது என்கிற அந்த பாடல் ஒலித்தது அப்போது மின்மினி புன்னகைத்துக் கொண்டே நடன பெண்ணோடு ஆடிக்கொண்டு மெதுவாக கைகளை மட்டும் அதிகமாக அசைத்து உடலை அதிகமாக பயன்படுத்தாமல் ஒரு அழகான நளினமான ஒரு ஆடலை ஆடியபடி அங்கே வந்து கொண்டிருந்தாள் அதை பார்த்த ஆரியன் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனான் இவள் எப்படி இத்தனை பேரோடு ஆடி கொண்டு வருகிறாள் என்று அவனுக்கு புரியவே இல்லை அதை பார்த்த நிவாசினி குறும்பாக சிரித்தாள் இதற்குத்தான் காலையிலிருந்து ரிஹர்சல் நடந்திருக்கிறது என்று ஆரியன் புரிந்து கொண்டான் அதன் பிறகு அவனுமே சந்தோஷமானான் அப்போது மின்மினியின் நடனத்தை பார்த்து சிரித்த ஆரியன் கன்னங்கள் சிவக்க எல்லார் முன்னாலும் வெட்கப்பட ஆரம்பித்தாள் எல்லோர் முன்னாடியும் இப்படி மென்மினி செய்வாள் என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை அவளைப் பார்த்து மெதுவாக சித்தார்த்தின் காதில் எதையோ சொன்னான் சித்தார்த் சிரித்து கொண்டே எங்கோ போனான் மென்மினி இன்னும் தன் ஆடலை ஆடியபடி அங்கேயே இருக்க அப்போது பாடல் மாறவும் திகைத்தபடி அதற்கேற்ப ஆரியன் சிரித்துக்கொண்டே டான்ஸ் ஸ்டெப்ஸை போட்டுக்கொண்டு அருகில் வர ஆரம்பித்தான் ஆரியனும் அதன்பின் பின் நடனம் ஆடிக்கொண்டே மின்மினியை வந்து அணைத்துக் கொண்டான் அதன் பிறகு அவளை பத்திரமாக தன் கைகளில் ஏந்திக் கொண்டான் அப்போது மின்மினி மிகவும் வெட்கப்பட்டாள் ஆரியனின் காலருக்குள் முகம் புதைத்தாள் அப்போது விகாஷ் ஸ்ருதி சித்தார்த் நிவாசினி நான்கு பேரும் ஒன்றாக சேர்த்து விசில் அடித்து இந்த மனஸ்வினி தாரிகாவிடம் ஆரியனை சுட்டி காட்டி அந்த அண்ணா விகாஷ் அண்ணாவோட ஃப்ரெண்டு பாக்க எவ்வளவு அழகா இருக்காரு பாத்தீங்களா எவ்வளவு ஹைட்டா இருக்காரு பார்த்தாலே பயமா இருக்கல்ல ஆர்மி மேன் மாதிரி என்று சொன்னாள் தாரிகா அதை கேட்டு புன்னகைத்தாள் மனு அதன் பிறகு அவங்க வைஃப பாத்தீங்களா அண்ணி அவங்கதான் நம்ம ஸ்ருதி அண்ணியோட ஃப்ரெண்டாமா அவங்க கூட எவ்வளவு அழகா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களும் பிரெக்னண்டா இருக்காங்கன்னு சொல்றாங்க என்னால நம்பவே முடியல என்று சொன்னாள் அதை கேட்ட தாரிகா மிகவும் ஆச்சரியப்பட்டாள் அதேபடி இவங்க பிரெக்னண்டா இருக்காங்களா ஆனா இவ்வளவு ஸ்லிம்மா அழகா இருக்காங்களே என்று அவளுமே ஆச்சரியப்பட்டாள் அப்போது அதற்கிடையில் ஆரியன் மின்மினியை கையில் ஏந்தி கொண்டு பிரம்மாண்டமான வெட்டிங் கேக்கிற்கு அருகில் கொண்டு வந்து அவளை மெதுவாக இறக்கிவிட்டான் அதன் பின் அவள் இடுப்பை பிடித்து

ஆரியனுக்கு அவளை பார்க்க வேண்டும் என்பது அவனுடைய நீண்ட நாள் ஆசை என்பது அவளுக்குமே தெரியும் ஆனால் வேண்டுமென்றே அவள் அவனுடைய ஆசையை நிறைவேற்றாமல் இவ்வளவு நாள் இழுத்து தள்ளி போட்டுக் கொண்டே வந்திருந்தாள் அதன் பிறகு மின்மினி எல்லோர் முன்னாடியும் ஆரியனுடைய காதல் என்று சொன்னாள் பிறகு சித்தார் திருவரையும் பார்த்து ஹலோ மிஸ்டர் அண்ட் மிஸ் ஆரியன் உங்க மீதி ரொமான்ஸ் பெட்ரூம்ல வச்சுக்கிறீங்களா என்று சொன்னான் அப்போது இருவரின் அருகிலும் ஆச்சியும் ஐயாவும் வந்தார்கள் ஆரியன் மின்மினியோடு சேர்ந்து கேக் வெட்டினான் அப்போது அந்த கார்டன் முழுவதும் கைத்தட்டல் எழுந்தது கேக்கை வெட்டிவிட்டு ஹாலிவுட் படம் போல அவள் உதட்டில் முத்தமிட விரும்பினான் ஆரியன் ஆனால் அவன் அப்படி செய்ய போகிறான் என்பது தெரிந்த மின்மினி முகத்தை கடைசி நொடியில் வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள் அதனால் ஆரியனின் உதடுகள் தற்செயலாக அவள் கன்னத்தில் முத்தமிட்டன இதை பார்த்து சித்தார்த் கன்னத்தில் இல்ல தங்கச்சி என் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட கிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறான் என்று கத்தினான் அதை கேட்ட எல்லோருமே கைதட்டி ஆரியனை ஊக்கப்படுத்த ஆரம்பித்தார்கள் ஆரியன் புன்னகையுடன் பார்த்தான் ஆனால் என்று மறுத்து விட்டாள் அதன் பின் அவள் முகத்தை பிடித்து மறுபடியும் கன்னத்தில் முத்தமிட்டு நீ என்னோட லைஃப்ல வந்தது ரொம்ப பெரிய மிராக்கள் என்று சொல்லிக் கொண்டு கேக்கை ஊட்டினான் மின்மினியும் ஆரியனுக்கு கேக்கை ஊட்டிவிட்டபடி ஹாப்பி அனிவர்சரி மிஸ்டர் ஆரியன் நீங்க என்னோட லைஃப்ல கிடைச்ச மிக பெரிய கிஃப்ட் என்றாள் அதன் பிறகு இருவரும் ஐயாவுக்கு ஆரியனும் ஆச்சிக்கு மின்மினியும் கேக் கூட்டிவிட்டு இருவரும் தங்கள் பாட்டி மற்றும் தாத்தாவிடம் வாங்கினார்கள் ஆரியன் அதன் பிறகு வந்த கெஸ்ட் எல்லோரையும் அவர்கள் வந்தபோது ஆரியன் மறுபடியும் மின்மினியின் கையை பிடித்து தன் கைக்குள் வைத்துக் கொண்டு ஹலோ இன்னைக்கு எனக்கு வெட்டிங் டே பார்ட்டின்னு தான் பேரு எப்ப பாரு என்னோட பொண்டாட்டி உங்க கூட தான் சுத்திட்டு இருக்கா இன்னைக்கு ஒரு நாள் என் பொண்டாட்டியை எங்கிட்ட இருந்து கூப்பிட்டு போகாதீங்க பிளீஸ் என்று குறும்பாக சிரித்தான் உங்க பொண்டாட்டி எங்களுக்கு எதுக்கு சும்மா குலுக்கிட்டு போலான்னு வந்தோம் என்று ஸ்ருதி கைகளை குலுக்கினாள் அதன் பின் மின்மினி அவங்க ரெண்டு பேர்ல யாரு தாரிகா உங்க வீட்டுக்கு வந்த புது பொண்ணு யாரு என்று கேட்டாள் ஸ்ருதி தாரிகாவையும் மனுவையும் அவள் அருகே அழைத்து அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்தாள் அப்போது கூட்டத்தை விட்டு விலக்கிக் கொண்டு திடீர் என்று எதிரில் வந்த ஒரு நபரை பார்த்து அதிர்ந்த மின்மினி நீயா என்று மெதுவாக சொன்னாள் ஆனால் நிவாசினியோ அந்த நபரை கண்டது முகம் சுருங்கியபடி அங்கிருந்து வேகமாக ஸ்ருதியையும் தாரிகாவையும் மனுவையும் அழைத்துக்கொண்டு கொண்டு வெளியேறினாள் தன் எதிரே நிற்கும் நபரை பார்த்து அதிசயமான மின்மினி நிமிஷாக்கா நீங்க எப்படி இங்க யார் இன்வைட் பண்ணாங்க நீங்க லண்டன் போயிட்டு தான் ஆரியன்னு சொன்னாரு ஆமா எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள் நிமிஷா புன்னகைத்தபடி நான் நல்லா இருக்கேன் என்று சொன்னாள் அவளை பார்த்தவுடன் நிவாசினி தனியாக கிளம்பி போக அப்போது நிமிஷா வேகமாக அவளை தடுத்து நான் சொல்றத நிவா பிளீஸ் அப்ப நான் ஆரியன பழிவாங்க நினைச்சேன் அவன் தான் எனக்கு கெடுதல் அதனால அவன் எனக்கு பண்ணின எந்த நல்லதையுமே நான் புரிஞ்சுக்கல அதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும் நான் அம்மா ஆனதுக்கு அப்புறம் நானும் மாறிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோ என்றாள் நிமிஷாவின் வார்த்தைகளை கேட்டு நிவாசினி மனம் இழகினாலும் அதை வெளியில் காட்டிக் கொள்ளவில்லை அதன் பிறகு அவள் தாரிகாவோடும் ஸ்ருதியோடும் அங்கிருந்து நகர்ந்து போனாள் அதனால் நிமிஷா தலை குனிந்தாள் நிவாசினியின் கசன் தான் நிமிஷா என்றாலும் அவள் மின்மினியை கொடுமைப்படுத்தியதை நிவாசினி மறக்கவில்லை நிவா என்னைக்குமே என்ன மன்னிக்க மாட்டான்னு நினைக்கிறேன் என்றாள் அப்போது மின்மினி அவள் மனநிலையை மாற்றியபடி அதை விடுங்க அவகிட்ட பேசி நான் புரிய வைக்கிற ஆமா உங்க குழந்தைய எங்க காணோம் என்று கேட்டாள் அப்போது நிமிஷா அங்கே நின்று கொண்டிருந்த ஜானதனை கை காட்டி என்ன விட அவர்கிட்டதான் அதிகமா இருப்பாவ பார்த்த ஆச்சரியப்பட்டு நீங்க உண்மையிலேயே என்று கேட்டாள் பதிலுக்கு புன்னகைத்த நிமிஷா உண்மையிலேயே நான் அவரை ரொம்ப லவ் பண்ணினேன் அதனாலேயே அவர் சொன்ன எல்லா ரிஸ்கான வேலையும் செஞ்ச ஆனா உள்ளுக்குள்ள அவரோட மனசு சேஞ்ச் ஆகணும்னு வேண்டிக்கிட்டே இருந்த நான் நினைச்ச மாதிரி அவர் மாறிட்டாரு அதுக்கப்புறம் இதுக்கு மேல எனக்கு எதுவுமே இல்ல குழந்தை வந்த பிறகு நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப மாறிட்டோம் லண்டன் போய் கல்யாணம் பண்ணிக்க போறோம் என்று சொன்னாள் அதை கேட்டு மின்மினி நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கி மேரேஜ் என்று சொன்னாள் அதை கேட்டுவிட்டு நிமிஷாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன நான் உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ஆனாலும் நீ என்ன மன்னிச்சுட்ட அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று சொன்னாள் இல்ல நிமிஷாக்கா நீங்க லைஃப்ல நிறைய கொடுமைகளை அனுபவிச்சிட்டீங்க இனிமே நீங்க வருத்தப்படவே கூடாது என்றாள் அதே நேரம் இப்போது நிமிஷாவிடம் விகாஷ் சித்தார்த் மூவரும் சம்பிரதாயமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்போது அங்கே வந்த விகாஷின் தாத்தா நான் ஓல்டு மேன நீங்க யாரும் நினைக்க கூடாது நான் சொல்றத கேளுங்க என்றார் சீரியஸான குரலில் விகாஷை தவிர மற்ற எல்லோரும் தாத்தாவை சீரியஸாய் பார்க்க நீங்க எல்லாம் சின்ன பசங்க எல்லாரும் அவங்க அவங்க கூப்பிட்டு பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க இந்த வயசுல பண்ணாம அப்புறம் என்னோட வயசுல ஜாலியா இருக்கணும்னு நினைச்சா கூட உங்க பேர வந்திருப்பா நீங்களே டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்பட்டா கூட அவன் விடமாட்டான் என்று தன்னை முறித்து பார்க்கும் விகாஷை பார்த்து சிரித்து கொண்டே தாத்தா சொன்னார் போங்க போங்க போய் எல்லாரும் டான்ஸ் ஆடுங்க ஜாலியா இருங்க என்றார் எல்லோரும் சிரித்து கொண்டே அவர் ஒரு மனைவியை தேட ஆரம்பித்தனர் ஆரியன் மின்மினியின் அருகில் வந்தான் அப்போது மின்மினி அவன் வருவதை எதிர்பார்க்கவில்லை ஆரியன் ஒரு கையால் அவள் இடுப்பை பிடித்து நிமிஷாவிடம் விடுறீங்களா என்றான் நிமிஷா கொண்டே அங்கிருந்து போனாள் மின்மினி பார்த்து என்னது எல்லாருக்கும் இப்படி இழுத்து பிடிக்கிறீங்க என்று கேட்டாள் அப்போது அவள் மீது கோபம் கொண்ட ஆரியன் நீ என் கூட பேசவே மாட்ட மீறி பேசுனா எப்ப பாரு உனக்கு என் கூட பிரச்சனை பண்ணதான் தெரியும் எல்லாரும் முன்னாடியும் நான் உன்னை கிஸ் பண்ணி இருந்தா கூட உனக்கு அது தப்பா தான் போகும் உன்னோட இடுப்ப புடிச்சாலும் அது தப்புன்னு சொல்ற உனக்கு என்னதான் என்கிட்ட வாய்க்கா வரப்ப தகராறுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது இன்னைக்கு காலையில இருந்து ஒரு தடவையாவது என்ன விஷ் பண்ணினியா நீ என்று கேட்டான் மின்மினி அவன் கோபத்தை புரிந்து கொண்டு அவனிடம் இல்லங்க அங்க ஆச்சி ஐயா எல்லாரும் நம்ம கூடயே இருந்தாங்க அப்ப போய் நம்ம அப்படி நடந்துகிட்டா நல்லாவா இருக்கும் என்று கேட்டாள் எப்பத்தான் உனக்கெல்லாம் நல்லதா இருந்திருக்கு எப்ப பாரு என்னையே குறை சொல்லிட்டு என்று ஆரியன் அழுத்துக் கொண்டான் காலையில இருந்து நீ எனக்கு ஒரு விஷ் கூட பண்ணல நீ பாட்டுக்கு எங்கயோ போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு வர இப்ப நான் உன்னை கூப்பிட்டாலும் பெரியவங்க இருக்காங்க அவங்க முன்னாடி டான்ஸ் ஆட வர மாட்டேன்னு சொல்வியா என்று கேட்டான் அதற்குப் பிறகு அவனோட டான்ஸ் ஆடுவதற்கு மின்மினி போனாள் ஆரியன் அவளை கையில் ஏந்தி கொண்டு மென்மையாக ஆட ஆரம்பித்தான் எல்லோரும் அவளையே பார்ப்பதால் மின்மினி வெட்கப்பட்டு எல்லாரும் என்னையே பாக்குறாங்க என்று சொன்னாள் பின்ன நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல போறதுக்கு காத்துக்கு கூட இடம் இல்ல அதான் அப்படி பாக்குறாங்க என்று சொல்லிக்கொண்டு ஆரியன் மின்மினியின் இரு கைகளையும் தன் கழுத்தில் போட்டு அவளுடைய இடுப்பில் கை வைத்தான் அதன் பிறகு அவள் காதல் குனிந்து ஒரு விஷயம் சொல்லு ஆச்சி ஐயாவுக்கு நம்ம ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்க போறோம்னு தெரியாத நினைக்கிறியா நம்ம ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்காமலேயே உன் வயிற்றுக்குள்ள பாப்பா வந்திருக்கும்னு நம்புவாங்களா என்று கேட்டாள் ஆரியன் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்ட மின்மினி என்ன பேசுறீங்க என்று கேட்டாள் தன் உதடுகளால் அவள் உதட்டை வருடியபடி அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்களோட பேரந்தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த பாப்பா உருவாக காரணமா இருக்கான்னு தெரியும் நீ மட்டும்தான் புரிஞ்சுக்காம என்ன பட்டினி போட்டுட்டே இருக்க என்றான் ஏக்கமாக ஆரியன் குரலில் இருந்த போதையை உணர்ந்த மின்மினி ஓ நீங்க குடிச்சிருக்கீங்களா என்று கேட்டாள் ஆரியன் அதை தவிர்த்து சும்மா டைவர்ட் பண்ண நினைக்காத நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு என்று கேட்டான் ஆரியன் பேச்சை கேட்டு குழப்பமான மின்மினி என்ன சொல்றீங்க எனக்கு புரியல என்று சொன்னதும் ஆரியன் அதன் பின் மின்மினியின் கண்ணத்தை தொட்டு நம்ம ஒருத்தர ஒருத்தர் கிஸ் பண்ணி போனு ஆச்சி ஐயாவுக்கு தெரியுமா தெரியாதா என்று மீண்டும் பழைய பல்லவியை ஆரம்பித்தான் அவன் பிடிவாதமாக இருப்பதை பார்த்த மின்மினி அவங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆனா அதுக்காக அவங்க முன்னாடி அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்ல என்று சொன்னாள் ஆரியன் மிக ஆவலாக வேறொரு பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தான் ஆனால் மின்மினியின் பதிலை கேட்டு அப்செட் ஆன ஆரியன் உண்மையா சொல்ற மின்மினி நம்ம லவ் ஸ்டோரியில எப்பவுமே நீதா வில்ல என்று கோபமாக சொன்னான் மின்மினி ஆரியனுடைய பேச்சை கேட்டு ரொம்ப ரொம்ப மோசம் யாருனா அது நீங்க தான் நான் தான் நம்ம வெட்டிங் டே கிஃப்டா உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச புடவை கட்டிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுன நீங்க ஒரு தடவை கூட என்ன பாராட்டவே இல்ல என்று சொன்னாள் அதை கேட்ட ஆரியன் சரி சரி இனி எனக்கு ஒரு சான்ஸ் கொடு என்று சொன்னான் அதன் ஆரிய நடனத்தை நிறுத்திவிட்டு அவளை தன்னோடு அழைத்து போய் சரி சாப்பிடு டைம் ஆச்சு என்றான் அப்போது ஆச்சி அவர்கள் இருவரிடமும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காரியம் பண்ணுங்க நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிடுங்க நானும் உங்க தாத்தாவும் கெஸ்ட் டின்னர்ல சாப்பிடுறோம் மின்மினிக்கு பசிக்குதுன்னு சொன்னா அவளுக்கு ஊட்டி விடு அப்பதான் கூட ரெண்டு வாய் சேர்த்து சாப்பிடுவா என்று சொன்னார் ஆரியன் சரி என்று தலையசைத்தான் அப்போது கார்த்தி தன்னுடைய புது மனைவியோடு அங்கே வந்தான் ஆரியன் அவன் வந்ததைக் கண்டு சந்தோஷப்பட்டு அவனை அணைத்துக் கொண்டான் நண்பர்கள் இருவரும் சந்தித்த போது அவர்கள் உற்சாகமாக கையாட்டி கத்தினார்கள் அதே நேரம் மின்மினியும் கார்த்தியுடைய மனைவியோடு பேச ஆரம்பித்தாள் விகாஷ் எங்கே என்று கொண்டிருந்த ஸ்ருதி வந்தபோது அங்கே விகாஷ் மற்றும் டாக்டர் சிவானியை பார்த்தாள் இருவரையும் ஒன்றாக பார்த்தபோது அவள் ஏன் வித்தியாசமான பயம் போன்ற உணர்வை சந்தித்தாள் என்று அவளுக்கே புரியவில்லை விகாஷும் சிவானியும் தங்களுக்குள் அதிகமாக பேசி சிரித்துக் கொண்டிருந்தது அவளுக்குமே பிடிக்கவில்லை இன்னொரு பக்கம் நடுக்கடலில் இரவு நேரத்தில் கப்பலின் உள்ளே அதிகாரிகள் எல்லாம் வேறொரு மனநிலையில் இருந்தார்கள் அப்போது தாரிகாவுடன் பேச வேண்டும் என்று மயங்க் மனம் நினைத்துக் கொண்டிருந்தது அவன் தாரிகாவை அழைத்துக் கொண்டிருந்தான் ஆனால் அவள் போனை எடுக்கவில்லை அதற்கு முன் அவனுடைய லெப்டினன்ட்டை பார்த்து பேச ஆரம்பிக்க அந்த கேப்பில் அவனுடைய மனைவி நந்தினி அவனுடைய போனை இழுத்தாள் மயங்க அவளிடம் பணிவாக நந்தினி தயவு பண்ணி என்னோட போனை என்கிட்ட கொடுத்துரு என்று சொல்ல நந்தினி போனை பார்த்து கொண்டே ஓ வைஃப் கிட்ட நானும் பேசணும் என்றாள் நந்தினி தன்னிடம் நெருக்கமாக நிற்பது மயங்கிற்கு எரிச்சலாக இருந்தது அவளிடம் இருந்து போனை பிடுங்கி நீ போய் உன்னோட ஹஸ்பண்ட் அஸ்வின் என்ன பண்றாருன்னு பார் என்றான் கோபமாக அங்கிருந்து போகும்போது நந்தினி மயங்கின் கையை பிடித்து மயங் உனக்கு பழசெல்லாம் ஞாபகமே இல்லையா என்று கேட்டாள் மயங் கதை கேட்டு புரியாமல் என்ன சொல்ற நந்தினி என்று குழப்பத்தோடு கேட்டான் நந்தினி மயங்கின் அருகில் வந்து அவன் முகத்தை பார்த்து நீ அவ்வளவுதான்ல நீ மோனிஷாவை விட்டுட்டு விலகிட்ட இப்போ உனக்கு உன் வைஃப் தான் எல்லாம் நடந்துக்கிறியா என்று கேட்டாள் மயங்கிற்கு இப்போது நந்தினியின் அசைவுகள் அவளது கேள்விகள் இரண்டும் வித்தியாசமாக இருப்பதை பார்த்தான் அதன் பிறகு நந்தினியின் கையை பிடித்து தன்னோடு அழைத்து போய் தூரத்தில் அமர்ந்திருந்த சக கலி ஒருவரின் தோளில் கை வைத்து ஹே அஸ்வின் உன் ஒய்ஃப் என்றான் உன்னோட கூட்டிட்டு போ என்று சொன்னான் அதற்கு அஸ்வின் சோம்பலாக பேபி நீ போய் தூங்கு நான் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து ரூமுக்கு வரேன் எனக்கு குடிக்கணும் அதனால வர்றதுக்கு லேட் ஆகும் என்றான் அதை கேட்டு நந்தினி அவர்கள் அனைவருக்கும் முன்னால் அஸ்வின் உதட்டில் முத்தமிட்டுவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள் மயங்க் அதன் அங்கிருந்து எழுந்து வேகமாக தன் போனை எடுத்து தாரிகாவை அழைத்தான் அவளுடன் பேச இதுதான் சரியான நேரம் இல்லாவிட்டால் இதன்பின் பின் அவள் தூங்கக்கூடிய நேரம் வந்துவிடும் என்று யோசித்துக் கொண்டே கால் செய்தான் அப்போது அவளுடைய காலை எடுக்க ஆரம்பித்தவுடன் மயங்கின் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது ஆனால் தாரிகா அழைப்பை எடுத்தவுடன் அதே நேரத்தில் யாரோ ஒருவர் மயங்கை பின்னால் இருந்து கட்டிப்பிடித்தார்கள் அதனால் அதிர்ச்சியான மயங்க் தன்னுடைய போனை கீழே போட்டுவிட்டு கீழே விழுந்தான் நந்தினி தான் அந்த வேலையை செய்திருந்தாள் எவ்வளவு வேகமாக அவனை கட்டிப்பிடித்தாளோ அதே வேகத்தோடு மயங்கை நோக்கி திரும்பி அவள் உதடுகளால் மயங்க் உதடுகளை சுவைக்க ஆரம்பித்தாள் அவளுடைய இந்த திடீர் செயலால் அதிர்ச்சியான மயங்க் அவளை தள்ளிவிட்டு நீ என்ன பண்ற தான் பண்றியா என்று கேட்டான் ஆனால் நந்தினி மயங்கின் முகத்தை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு நான் சொல்றத கேளு புதுசா கல்யாணமாகி

தன் பக்கம் எடுத்துக்கொண்டு என்ன மயங் ரொம்ப இன்னசென்டா நடிக்கிற கிஸ் அதுக்கப்புறம் அவளை தூக்கி போட்ட அதுக்கப்புறம் நாளைக்கு அவளையும் தூக்கி போடுவ ஆன் மயங் எல்லாமே ஜஸ்ட் உடம்புன்னு தானே பாக்குற எனக்கு தெரியும் நானுமே உன்னை மிஸ் பண்றேன் உன்னை இருந்து எனக்கு உன் மேல பைத்தியமா இருக்கு இங்க இருக்கிற வரைக்கும் என்னை ஏன் நீ உன்னோட வைஃபாக நினைக்க கூடாது நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யூஸ் ஆகும் என்று சொல்லி கொண்டே நந்தினி அவன் தொடையில் பல்லை வைத்து கடித்தாள் இதனால் மயங்கிற்கு வலி எடுக்கவே அதன் பிறகு கோபத்தில் நந்தினியை பிடித்து அரைந்தான் நந்தினி அதனால் உடனே கீழே விழுந்தாள் மயங்க அவன் தொண்டையில் கை வைத்தபோது கூச்ச உணர்வு எழுந்தது நந்தினியின் எச்சில் பட்டதால் அவனுக்கு அருவருப்பாக இருந்தது அப்போது நந்தினி எழுந்து அவன் கன்னத்தை பிடித்துக் கொண்டு தைரியம் உனக்கு என்ன நீ அடிச்சதல்ல என்று கேட்டாள் ஆனால் மயங்க அவளை கண்டுகொள்ளாமல் எழுந்து போக அப்போது அடுத்த நிமிடம் நந்தினி வேகமாக எழுந்து நின்று நீ இந்த மாதிரி பண்ணினதுக்கு உன்னை நான் சும்மா விட மாட்டேன் வச்சுக்க என்று சொன்னாள் அதை கேட்ட மயங்க் மறுபடியும் அவளை கோபமாக அறைந்து என்ன செய்வ சொல்லு உண்மைய சொன்னா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நானுமே பாத்தது இல்ல நீ தான் இதை பண்றேன்னு எனக்கு தெரியும் இத யாரெல்லாம் பாத்திருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா

தவறு செய்வதாக இந்த உலகம் சொல்கிறதே தவிர ஒரு பெண் தவறு செய்தால் இந்த உலகம் அவளை அப்பாவி என்றுதான் சொல்கிறது என்று யோசித்துக் கொண்டே அவன் அவன் பார்த்தான் கண்கள் நந்தினியின் உதடுகளின் ஸ்பரிசம் அவனுக்கு மிகவும் சங்கடத்தை உண்டாக்கியது அவன் மிகவும் அருவறுப்பாக உணர்ந்தான் தாரிகாவின் மென்மையான உதடுகளில் முத்தத்தை உணர்ந்தவன் தாரிகாவின் பரிசுத்தமான உணர்வை அனுபவித்தபடியே அவன் இவ்வளவு நாள் கப்பலின் நடுவே அவள் நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆனால் நந்தினி அழித்து விட்டதாக அதிகரிப்பது உணர்ந்து தன்னுடைய தொலைபேசியை எடுத்து மீண்டும் தாரிகாவை அழைத்தான் அப்போது தாரிகா அழைப்பை எடுக்காமல் இருந்ததால் கோபத்தோடு போனை கட்டிலில் இருந்து விட்டு என்னை பத்தி அவளுக்கு கவலையே இல்லை நான் சாப்பிட்டனா இல்லையான ஒரு தடவை கூட கேட்க மாட்டா எல்லாத்துக்கும் மேல அவளுக்கு நான் யாரு என்று மயங்க் கோபமாக மாறி ரூமை விட்டு வெளியே வந்து தன் தோடர்கள் அருகில் அமர்ந்தான் கொஞ்ச நேரம் கழித்து மயங்கின் கழுத்தை பார்த்த வருண் அமண்டா மயங்க் உன் கழுத்தில் எப்படி இந்த மார்க் சொல்வாங்களே என்று கேட்டான் மயங்க் அதிர்ச்சியில் வாயடைத்தான் இங்கே ஆரியன் வீட்டு பார்ட்டியில் தாரிகாவும் மனஸ்வினியும் சந்தோஷமாக என்ஜாய் செய்து கொண்டிருந்தார்கள் பல்வேறு ஐஸ்கிரீம் வகைகளை அவர்கள் இருவரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது மனஸ்வினி கையில் இருந்த போன் ஒழித்தது அது மயங்கிடம் இருந்து வரவும் மனு அண்ணி அண்ணா கூப்பிடுறாரு என்று சொல்லி தாரிகாவிடம் போனை கொடுத்தாள் தாரிகா அங்கே சத்தமாக பாடல்கள் பாடிக்கொண்டிருந்ததால் பேச மறுத்து இல்ல இல்ல நான் அவர்கிட்ட இப்ப பேசினா அவருக்கு எதுவுமே கேட்காது அப்புறமா பேசுறேன் என்று சொல்லிக் கொண்டு போனை மறுபடியும் பர்சில் வைத்தாள் அதன் பின் மீண்டும் தாரிகாவும் மனஸ்வினியும் அந்த பார்ட்டியில் மறுபடியும் உற்சாகமாக கலந்து கொண்டார்கள் தாரிகா முதன் முறையாக அந்த மாதிரியான ஒரு பெரிய விருந்துக்கு வந்திருந்ததால் அவளுக்கு அதன் எனர்ஜி பிடித்திருந்தது அவர்கள் இருவருக்கும் இன்னமும் சின்ன என்பதால் அவர்களுக்கு மிகவும் அட்ராக்டிவ் தோன்றியது தாரிகாவுக்கு திருமணமாகி இருந்தாலும் அதே வயதுதான் என்பதால் அங்கிருந்த பெண்கள் போல தன்னையும் நினைத்து கொண்டாள் பெண்கள் அனைவரும் ஆடல் பாடலில் இருந்தார்கள் இங்கு வந்த பிறகு அவள் ஒருவரின் வீட்டு மருமகள் என்பதையே முழுதாக மறந்திருந்தாள் மனஸ்வினி தாரிகாவை இழுத்துக்கொண்டு சரி வாங்க நாம சாப்பிடலாம் என்று சொன்னாள் பார்ட்டி நடந்து கொண்டிருக்க ஸ்ருதி கொஞ்சம் தொலைவாய் நின்று கொண்டிருந்தாள் வயிற்றில் இருக்கும் குழந்தைகளுக்கு சப்தம் ஆகாது என்பதால் தனியாக நின்று கொண்டிருந்தாள் அவள் ஏதேச்சையாக பார்க்கையில் சிவானி விகாஷை பார்த்து அவன் அருகே அதன் அதன்பின் விகாஷிடம் சிரித்து சிரித்து பேச ஆரம்பித்தாள் அவர்களுக்குள் இருந்த பழைய நட்பு மீண்டும் மலர்ந்தது போல இருந்தது அதை பார்த்த ஸ்ருதிக்கு மட்டும் கொஞ்சம் பொறாமையாக இருந்தது ஷிவானி விகாஷை இருவரும் ஒன்றாக பார்க்கவே அவளுக்கு பிடிக்கவில்லை உடனே அவர்களுக்கு நடுவே போய் தான் ஒருத்தி இருக்கிறேன் என்பதை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்து கொண்ட ஸ்ருதி அவர்களை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் அதே நேரம் சிவானியின் கணவர் டாக்டர் ராகேஷும் அங்கே வந்து சேர்ந்தான் ஸ்ருதி விகாஷ் அருகில் போகவும் அவளை தன்னோடு இழுத்து கொண்டான் சிவானி அந்த அன்பை பார்த்து புன்னகை செய்தாள் அப்போது டாக்டர் ராகேஷ் அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு டின்னருக்கு வரீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிற ஓகேல ஸ்ருதி என்று கேட்க விகாஷ் சிரித்து கொண்டே கண்டிப்பா வரும் என்று சொன்னான் அவர்கள் கொஞ்ச நேரம் பேசிக் பின் சிவானியும் ராகேஷும் அங்கிருந்து கிளம்பினார்கள் அவர்கள் கிளம்பியதும் ஸ்ருதி விகாஷ் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்க போல என்ன சொல்றா அந்த சிவானி பொறாமை தெரிக்க கேட்டாள் விகாஷ் திரும்பி அவளை பார்த்து புன்னகைத்து ஸ்ருதி புரியாமல் விகாஷை பார்த்தாள் எதுக்கு தேங்க்ஸ் எனக்கு புரியல விக்கி என்றாள் விகாஷ் அவளை அருகில் இருந்த சேரில் அமர வைத்து அட சென்ஸ்லெஸ் ஸ்ருதி சிவானிக்கும் அவ ஹஸ்பண்டுக்கும் நடுவுல சில பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு அவ இன்னமும் என்னதான் மனசுல வச்சுக்கிட்டு ராகேஷ் கூட வாழ்றாளோன்னு ராகேஷ் நினைக்க ஆரம்பிச்சுட்டான் அடிக்கடி நீ என்ன சந்தேகப்படுவல்ல அந்த மாதிரி வச்சுக்கிய என்று சொன்னதும் ஸ்ருதி அவனை பார்த்து முறைத்தாள் விகாஷ் சிரித்துக் கொண்டே இரு முழு கதையும் கேளு அப்புறமா சண்டை ஆரம்பி என்றபடி பேச்சை தொடர்ந்தான் சிவானி இத பத்தி ஒரு நாள் என்கிட்ட சொல்லி ரொம்ப அழுதா நான் அதுல தலையிட்டு ராகேஷ கூப்பிட்டு எங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ராகேஷ் புரிஞ்சுகிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்க சொன்ன அனிமோனுக்கும் போயிட்டு வர சொன்ன இப்ப அவங்கக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னாங்க என்று சொன்னான் இத கேட்டதும் ஸ்ருதி சந்தோஷமானாள் இப்ப அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லையா டாக்டர் ராகேஷ் சிவானியோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா என்று கேட்டாள் விகாஷ் ஆமாம் என்று தலையசைத்தான் இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க சிவானியும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் அவ சந்தோஷமா இருக்கணுங்கிறது என்னோட பிரேயர் அவ ஹாப்பியா இல்லனா

ஒருவரை ஒருவர் பிரிந்தார்கள் சித்தார்த் சிரித்துக் கொண்டே அவர்கள் பக்கத்தில் வந்து என்ன லவ் பேர்ட்ஸ் இன்னுமா அங்க ரொமான்ஸ் முடியல என்று கேட்டான் ஸ்ருதி வெட்கப்பட்டு அங்கிருந்து கிளம்பினாள் விகாஷ் சித்தார்த்தை பார்த்து டேவிக்கி முறைக்காத நான் என்னடா பண்ணட்டும் என்னால என் பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணவே முடியல பொழுதுனைக்கும் அபிய தூக்கிட்டே அழையறான் அதான் எனக்கு கிடைக்காத ரொமான்ஸ் மோமெண்ட்ஸ் வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு தீயா வேலை செஞ்சிட்டு இருக்கேன் என்றான் சித்தார்த் விகாஷோ ஓ நீ சொல்றது என்னால நம்பவே முடியல ரொமான்சுங்கிறது நான் சாகுற வரைக்கும் நம்ம பொண்டாட்டியோட பேசுற லாங்குவேஜ் அதெல்லாம் என்னைக்குமே குறையாது என்றான் அதற்கு வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்த சித்தார் மாப்பிள எனக்காவது ஒரு குழந்தை உனக்கு ரெட்ட குழந்த உன் நிலைமைய யோசிச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குடா உன் குழந்தைங்க மட்டும் பிறக்கட்டும் அப்புறம் பாரு நீயும் என்ன மாதிரியே அழுவ அப்புறம் ஸ்ருதி உன்னையும் கவனிக்க மாட்டா தன்னையும் கவனிக்க மாட்டா அதுக்கப்புறம் முத்தமாவது கித்தமாவது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கியா கியான்னு உன் பசங்க சத்தத்தை தவிர வேற உனக்கு கிடைக்காது என்று சொன்னான் விகாஷ் யோ அனியாயத்துக்கு நீ நான் இதுக்கெல்லாம் ஏதாவது தடுப்பு நடவடிக்கை இருக்கான்னு பாக்குறேன் என்றான் இருவரும் சிரித்துக் கொண்டே அங்கிருந்த பாரை நோக்கி போனார்கள் விருந்தினர்கள் மின்மினி ஆரியனை சூழ்ந்து வாழ்த்து சொல்ல வந்ததால் மின்மினி ஆரியன் அருகிலிருந்து கொஞ்சம் விலகி நின்றாள் ஆரியன் நெருக்கமாக வரும்படி கண்களால் சைகை காட்ட மின்மினி அதனை முடியாது என்று மறுத்தபடி அங்கேயே நின்றாள் ஆரியன் அவள் அருகில் வந்து உனக்கு சாப்பிடுற டைம் ஆயிடுச்சு வா சாப்பிட போலாம் என்றான் மின்மினியோ இல்ல கெஸ்ட் எல்லாம் இருக்காங்க நான் மட்டும் இப்படி சாப்பிடுறது என்று சொல்லி அவங்க போட்டும் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிற என்று மறுத்தாள் அதன்பின் ஆரியன் வலுக்கட்டாயமாக அவளை அங்கிருந்த நாற்காலியில் உட்காரச் சொன்னான் ஆட்களிடம் உணவை கொண்டு வர சொன்னான் ஒரு வெள்ளி ட்ரே நிறைய கப்புகளில் விதவிதமான உணவு வகைகள் வைத்து ஆரியனிடம் கொடுக்கப்பட்டது ஆரியன் உணவுகளை எடுத்து மின்மினிக்கு ஊட்ட ஆரம்பித்தான் அப்போது அங்கே வந்த ஸ்ருதி ஹே மினி நீ இன்னும் குழந்தை மாதிரியே தான் இருக்கியா இப்ப பாரு நீ ஒரு குழந்தைக்கு அம்மாவாகப் போற ஆனா உன்னை பார்த்தா அதுக்கான அடையாளம் கொஞ்சம் கூட இல்ல இன்னும் குழந்தை மாதிரியே நடந்துட்டு இருக்க என்று சொன்னாள் அது கேட்ட மின்மினி ஆரியனை பார்த்து எல்லாம் தான் என்று முறைத்துவிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து கொடுங்க நானே சாப்பிட்டுக்கிறேன் என்று சொன்னாள் ஆனால் ஆரியன் அவள் வாயில் அடுத்த ஸ்பூன் பாயாசத்தை ஊட்டிவிட்டு இல்லை அவ எனக்கு எப்பவுமே குழந்ததான் என்று சொல்லிக்கொண்டே ஆரியன் மின்மினியின் முகத்தில் தெரிந்த புன்னகை வெளிச்சத்தில் தன்னைத் தொலைத்தான் அதன்பின் ஆரியன் ஒரு டிஷ்யூ எடுத்து அவள் வாயை துடைத்தான் மின்மினி இதெல்லாம் நானே பண்ணிக்க மாட்டேனா என்று கேட்க ஆரியனோ இல்லல்ல எனக்கு எப்பவுமே நீ பேபி தான் என்றான் மின்மினி அவனை கொஞ்சம் வளர்ந்துட்டேன் என்று சொன்னாள் ஆரியன் மின்மினி தலையில் தட்டி தட்ஸ் குட் என்று சொன்னான் அதன் பின் ஆரியன் அவளை பார்த்து சிரித்து கொண்டே அவள் வயிற்றில் அன்போடு கையை வைத்து உண்மைய சொல்லணும்னா இப்படி எல்லாரும் முன்னாடியும் நீ மேல லவ்வா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல எப்படியும் என்ன ஊட்ட அலோ பண்ண மாட்டேன் நினைச்சேன் என்று சொன்னான் அதற்கு மின்மினி எப்பவுமே மேல மேலதான் நான் கவனமா இருப்பேன் நினைச்சீங்களா இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் டே எனக்கு எல்லா கவனமும் உங்க மேல மட்டும்தான் ஆனா அதுக்காக கெஸ்ட கவனிக்காம இருக்க முடியாதுல்ல என்று சொன்னாள் அது கேட்டு மின்மினி கண்ணத்தில் முத்தமிட்டு சிரித்த ஆரியன் சரி சரி நீ இன்னைக்கு ரொம்ப அழகா தெரியற முதல் முதல்ல உன்னை பார்த்த மாதிரி இருக்க இந்த லுக்ல நீ சூப்பரா இருக்க என்று சொன்னான் அதன் பின் அவள் கையை பிடித்து கொண்டு உன்னோட சந்தோஷங்களை பறிச்சுக்க எனக்கு இஷ்டம் இல்ல மின்மினி எல்லாத்துக்கும் மேல நானும் எப்பவும் கூட இருக்கணும்னு அவசியம் இல்ல என்னைக்குமே நீ நீயா இரு என்று சொன்னான் சொல்லிக்கொண்டே ஆரியன் ஆரியன் அங்கிருந்து போக ஆரம்பித்தான் மின்மினி ஆரியனை பார்த்து எங்க போறீங்க ஆரியன் என்று கேட்டாள் ஆரியன் அவள் மூக்கை தொட்டு எங்கேயும் இல்ல இங்க பக்கத்துலதான் எங்காச்சு இருப்பேன் நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணு என்று சொன்னான் ஆனால் மின்மினியோ இல்ல நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருக்கீங்க ஏன் எப்ப பாரு ஒன்னாவே இருக்க மாட்டேங்கிறீங்க என்ன தனியா விட்டுட்டு எங்காவது போயிடுறீங்க நீங்க என்று சொன்னாள் ஆரியன் அவள் தலைகி வருடி சரி ஹாப்பி டைம்ஸ்ல இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு அந்த விடு அதை கேட்ட மின்மினி கண்ணீரோடு அப்ப எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பம் மட்டும் என்னோடதுன்னு சொல்ல வர்றீங்க இல்லையா என்று கேட்டாள் மின்மினி அப்படி கேட்டதும் ஆரியன் தங்களை சுற்றி உள்ளவர்களை பார்த்தான் விகாஷ் ஸ்ருதி சித்தார்த் நிவாஷினி அவர்களுக்குள் விளையாட்டாக பேசி செலுத்து கொண்டிருந்தார்கள் ஆரியனும் மின்மினியோடு சேர்ந்து அவர்களுடன் பேசி சிரிக்க ஆசைப்பட்டான் ஆசையாக மின்மினியின் கையை பிடிக்க அவள் ஆரியனின் கையை தட்டிவிட்டு அங்கிருந்து எழுந்து போனாள் அவள் கிளம்புவதை பார்த்த ஸ்ருதி அவளுக்கு என்னாச்சு உங்ககிட்ட கோச்சிட்டு போறாளா என்று கேட்டாள் ஆரியன் புன்னகைத்து கொண்டு ஆத்தா மலையேறிட்டு இருக்கா என்றான் அதன் பின் உங்க ஃப்ரெண்ட் என் மேல கோபமா இருக்காளாமா என்று சொன்னபடி பிறகு வேகமாக எழுந்து அவளை பின்தொடர்ந்தான் மின்மினி கண்ணீரோடு நடந்து கொண்டிருந்தாள் அப்போது திடீரென்று நடக்க நடக்க அவள் தடுமாறினாள் அவள் கீழே விழுவதற்கு கொஞ்சம் தொலைவில் இருந்த ஆச்சி அவளை பார்த்து ஏமா கவனமா பார்த்து வரக்கூடாதா என்று கேட்டார் அதன் பின் மின்மினி தன்னை சமன் செய்தபடி சாரி ஆச்சி நான் அவசரமா வந்ததுல பாக்கல என்று சொன்னாள் ஆச்சி மின்மினியின் தலையில் கை வைத்து சரி பரவாயில்ல நீ சாப்பிட்டல்ல என்று கேட்டார் அப்போது ஆரியன் அங்கே வந்து சேர்ந்தான் ஆச்சி ஆரியனை பார்த்து கோபமாய் கடிந்து கொண்டார் எங்க போன ஆரியன் இவ எப்பவுமே கீழே விழுந்துகிட்டே இருக்கா கூடவே இருக்கலாம்ல என்று சொன்னார் அதனால் பதறிய ஆரியன் அதன் பின் மின்மினியை பார்த்து அய்யோகே என்று கேட்டான் மின்மினி ஆச்சி முன் கோபத்தை காட்ட முடியாமல் நான் நல்லாதான் இருக்கேன் என்று சொன்னாள் ஆரியன் அவள் கையை பிடித்தபடி ஆச்சி அவ ரொம்ப டயர்டா இருக்கா போல இருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் கொண்டு போய் அவளை விட்டுட்டு வர என்று சொன்னான் அப்போது ஆச்சியோ இல்லாரியா நீங்க ஃபங்க்ஷன்ல இரு கல்பனாவை வரச் சொல்லி மின்மினியை கூப்பிட்டு போ சொல்ற என்றபடி போன் செய்ய ஆரம்பித்தார் ஆரியன் அதற்கு பின் எதுவும் பேச முடியாமல் இருந்தான் அவன் ஐடியாவே காலையில் இருந்து தன் கண்களில் சிக்காத மின்மினியை ஒரே அடியாக ரூமுக்குள் போட்டு அரஸ்ட் செய்வதுதான் ஆனால் ஆச்சி அதற்கும் வெட்டு வைத்தார் கொஞ்ச நேரத்தில் கல்பனா வரவும் கல்பனாவும் மின்மினியும் வீட்டுக்குள் போக ஆரம்பித்தார்கள் ஆரியன் ஆச்சிக்கு போக்கு காட்டிவிட்டு அவர்கள் இருவரையும் பின்தொடர்ந்து போனான் கல்பனாவை நிறுத்தி ஆண்டி நீங்க போய் உங்க வேலையை பாருங்க நான் சும்மாதான் இருக்கேன் நான் போய் மின்மினியை விட்டுட்டு வரேன் என்று சொன்னான் ஆரியனுக்கு மின்மினியோடு கொஞ்ச நேரம் பேச வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு இந்த பார்ட்டியில் எல்லாம் விருப்பமே இல்லை அதை புரிந்து கொண்ட கல்பனா சரித்து கொண்டு சரிங்க நீங்களே மின்மினியை பார்த்துக்கோங்க தம்பி என்று சொல்லிக் கொண்டு அங்கிருந்து போனார் அதன் பிறகு ஆரியன் தனக்கு முன்னால் கோபமாய் போய்கொண்டிருந்த மின்மினியை வேகமாய் தாண்டி போய் அவளை நிறுத்தி தன் தோளில் தூக்கி கொண்டான் மின்மினி அதை தடுக்க வழி தெரியாமல் தவித்தாள் ஆரியன் அமைதியாக அவளை ரூமுக்கு அழைத்து வந்து இறக்கிவிட்டு சாரிமா நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது என்றான் மின்மினி ஒரு வார்த்தை கூட பேசாமல் நகர்ந்து போக ஆரம்பித்தாள் அதன் பிறகு ஆரியன் கையை பிடித்து அவளை சுவற்றில் தள்ளினான் மின்மினி அருகே வந்து சாரி அந்த நேரத்துல என் வாயிலிருந்து அந்த மாதிரியான வார்த்தை ஏன் வந்துச்சுன்னு எனக்கே தெரியல என்று சொன்னான் மின்மினி ஆரியனை கண்ணீரோடு பார்த்துவிட்டு வேகமாக ஆரியன் கழுத்தில் கை வைத்து அவனை அணைத்துக்கொண்டாள் கொண்டாள் இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் என்று சொன்னாள் ஆரியன் அவளை அணைத்துக்கொண்டு கொண்டு தங்கம் நீ இவ்வளவு ஹர்ட் ஆவன்னு எனக்கு தெரியாது நான் இனிமே இப்படி பேச மாட்டேன் என்றான் அதன் பின் மின்மினி இனிமே எப்பவுமே நான் உங்க பக்கத்திலே இருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க மின்மினி அழ ஆரம்பித்தாள் ஆரியன் அவளை அன்போடு முத்தமிட்டு சரி நான் எப்பவுமே உன் கூட ஒன்னாதான் இருப்பேன் என்று சொன்னான் அதன் பிறகு ஆரியன் மின்மினியின் முகத்தை கைகளில் எடுத்து அவளை ஆழமாக முத்தமிட ஆரம்பித்தான் அப்போது ஆரியனுடைய போன் அடிக்க ஆரம்பித்தது ஆரியனும் மின்மினியும் தங்களை மறந்தபடி முத்தத்தில் மூழ்கியிருந்தார்கள் ஆரியனுக்கு வந்த போன் சத்தம் கேட்டு இருவரும் சுய நினைவுக்கு வந்தார்கள் ஆரியனின் உதடுகள் இன்னமும் மின்மினியின் உதடுகளின் மீது மட்டுமே இருந்தது ஒரு வருடம் முன்பு அவள் முதன்முறையாக தன் மணமகளாக அவன் முன் தோன்றியது போலவே இன்றும் அவள் அவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்று ஆரியன் அவளிடம் சொல்ல விரும்பினான் தொடர்ந்து அடித்துக் கொண்டிருந்த போனை சைலன் செய்துவிட்டு மறுபடியும் ஒருமுறை முத்தமிட ஆரம்பித்தான் ஆரியன் ஸ்பரிசத்தை உணர்ந்த மின்மினி கண்ணை மூடிக்கொண்டாள் இப்போது அவளது கீழ் உதடு ஆரியன் உதடுகளுக்கு நடுவே இருந்தது அதன் பின் ஆரியனும் கண்களை மூடிக்கொண்டு மின்மினியின் கீழ் உதட்டை தன் உதடுகளால் அழுத்தி ஆழமாக முத்தமிட ஆரம்பித்தான் அவனுடைய ஒரு கை மின்மினியின் கண்ணத்தில் இருந்தது மற்றொரு கை மின்மினியின் புடவைக்குள் சென்று அவள் வயிற்றையும் சில சமயம் இடுப்பையும் வருடியது ஆரியன் அவளை முத்தமிட்டுக் கொண்டு அவள் இடுப்பை வருடினான் கொஞ்ச நேரத்தில் ஆரியன் தன்னுடைய உணர்ச்சி வசப்பட்ட முத்தத்தை நிறுத்திவிட்டு அவள் கழுத்தில் அவன் முகத்தை மறைத்து நீ ரொம்ப அழகா இருக்க என்று சொன்னான் மின்மினி அழகாய் புன்னகைத்து அவன் பாராட்டை ஏற்றுக்கொண்டாள் ஆரியன் கழுத்தில் கைகளை வைத்து அணைத்துக் கொண்டாள் ஆரியன் அவள் கழுத்தில் உதடுகளை வைத்து அன்புடன் முத்தமிட ஆரம்பித்தான் அவள் அணிந்திருந்த நகைகளை ஒவ்வொன்றாக எடுத்து அங்கும் இங்கும் எரிந்தான் அதன் பிறகு மின்மினி ஆரியனின் கோட்டை தன் கைகளால் இருக பற்றி கொண்டு என்ன பண்றீங்க ஆரியன் வெளியில பார்ட்டி நடக்குது என்று சொன்னாள் அதை கேட்ட ஆரியன் சுய நினைவுக்கு வந்து அப்படி வேகமாக நடந்து கொள்வதை அப்படியே நிறுத்தினான் அப்போது மின்மினியை அவன் தாபத்தோடு ஒரு பார்வை பார்த்தான் மின்மினியை அழைத்து போய் அவளை தலையில் சரி நீ போய் கொஞ்சம் முடிஞ்சா தூங்கு நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் என்று சொன்னான் மின்மினி நேரத்தில் தலையாட்டி அங்கிருந்து எழுந்து க்ளோஸ் அட்டறைக்கு போனாள் ஆரியன் சிரித்துக் கொண்டே தோட்டத்தை அடைந்தான் அங்கு வந்திருக்கும் பிசினஸ் நண்பர்களை சந்தித்து சாப்பிட சொல்வதில் மும்மிரமாக ஈடுபட்டான் கொஞ்ச நேரம் கழித்து ஆரியன் அந்த வேலையை முடித்து விட்டு

நிவாஷினியும் ஸ்ருதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து வீட்டுக்குள் போக ஆரம்பித்தனர் ஆரியன் விகாஷ் மற்றும் சித்தார்த்தை பார்த்து விசிலடித்து அவர்கள் இருவரும் வீட்டுக்குள் போவதை காட்டி கண்ணடித்து கோதிக்கொண்டான் விகாஷ் மற்றும் சித்தார்த் இருவரும் அவர்கள் மனைவிகள் செல்வதை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தார்கள் மூன்று பேரும் அவரவர் மனைவிகளோடு சந்தோஷமாக இருக்க வெவ்வேறு திட்டங்கள் போட்டு ஆரியனை அதற்கு வழிவகை செய்ய சொல்லியிருந்தனர் ஆரியன் சித்தார்த்தை பார்த்து கையோங்கியபடி டே என்ன ஒரே நாள்ல இவ்வளவோ பொய் சொல்ல வச்சுட்டீங்களேடா என்றான் சித்தார்த் கழுத்தில் கை வைத்து ஆமா இந்த பொய் கூட உனக்காக நீ கண்ணா இல்லனா நம்ம நம்மள இப்படி உன்ன வெட்டிங் சரி சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணா வா போலாம் என்று மூவரும் அங்கிருந்து நேராக பாருக்கு போனார்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு ஸ்காட்ச் கிளாஸோடு அமர்ந்திருந்த போது விகாஷ் எனக்கு போதும் பா இதுக்கு மேல போன சரியா வராது என்றான் ஆரியன் அதை ஆமோதித்தான் சித்தார்த் மட்டும் பரிதாபமாக அவர்கள் இருவரையும் பார்த்து டே மோந்து பார்த்ததுக்கே போதுங்காதீங்கடா ஸ்கூல் பசங்களா என்று டக்கீலாவை எல்லார் டம்ளரிலும் கவிழ்த்தான் பார்ட்டியில் இன்னொரு பக்கம் தாரிகாவும் மனுவும் பஞ்சுமிட்டாயும் பல்வேறு சாக்லேட்டுகளும் சாப்பிட்டு முடித்துவிட்டு ஒரு இடத்தில் காத்தாட போய் அமர்ந்தார்கள் மனஸ்வினி தாரிகாவின் புதிய ஐபோனில் அவளுடைய இன்ஸ்டாகிராம் கணக்கை உருவாக்கி கொண்டிருந்தாள் மனஸ்வினியை தடுத்த தாரிகா மனு எனக்கு எதுக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாம் நான் அத யூஸ் பண்ணி என்ன பண்ண போற எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் கிடையாது என்றாள் மனு சிரித்து கொண்டே அண்ணி நீங்க எந்த செஞ்சுரியில வாழ்றீங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லனா என்ன நீங்க இதுல புது ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்கலாம் பாருங்க நம்ம மயங்கண்ணா கூட இதுல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க என்று சொல்லி மயங்கின் ப்ரொஃபைலை தாரிகாவிடம் காட்டினாள் தாரிகா ஆவலாக மயங்கின் புகைப்படத்தை பார்த்தாள் அப்போது மனுவின் கண்கள் தாரிகாவை பார்த்து கொண்டிருந்தன தாரிகா போனை பார்க்கும் போது அங்கே பார்ட்டியில் குடித்து விட்டு வந்த ஒருவன் தாரிகாவை வினி கவனித்தாள் மொபைலில் தொலைந்திருந்த தாரிகாவை அவன் தொடர்ந்து இருக்க அந்த மனிதனை ஒரு முறை முறைத்தாள் மனு அதன் பின் எழுந்து தாரிகாவின் முன் அமர்ந்து அந்த மனிதனை விரல் காட்டி எச்சரித்தாள் அவன் எங்கோ பார்ப்பதை போல மனுவை பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து போனான் மனஸ்வினி அதன் பிறகு தாரிகாவை நோக்க திரும்பினாள் இது எதையும் அறியாத தாரிகா இன்னும் மயங்கின் புகைப்படங்களை ஒன்றின் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு கீழே ஸ்க்ரோல் செய்து கொண்டிருந்தாள் மனு அதை பார்த்து ஓ அண்ணனோட கணக்கு பப்ளிக்ல இருக்கா என்றாள் ஆனால் மயங்கின் போட்டோக்களை பார்ப்பதில் மூழ்கி போயிருந்த தாரிகாவுக்கு மனு சொன்ன எதுவும் காதில் விழவில்லை அவள் இந்த புகைப்படங்கள் மூலம்தான் மயங்கை முதன்முறையாக சரியாக பார்த்தாள் அவன் அப்படியே அவன் அம்மா அர்ச்சனாவின் சாயலை கொண்டிருந்தான் அவனுடைய அருமையான மாநிலமும் குடும்பத்தில் அர்ச்சனாவுக்கு மட்டுமே இருந்தது ஆனால் அந்த கண்ணத்தில் இருந்த ஒரு பள்ளம் அது அவன் அப்பா அகிலன் உருவத்தை பிரதிபலித்தது அதே சமயம் மனஸ்வினி ஒருவேளை பார்ப்பதற்கு அவள் அப்பா அகிலனை போலவே இருக்கிறாள் என்று நினைத்தாள் அதன்பின் தாரிகா இரண்டு நாட்களுக்கு முன் போஸ்ட் செய்யப்பட்ட மயங்கின் புகைப்படங்களை பார்த்தாள் அதில் அவன் தன்னுடைய கலீக் ஒரு சிலரோடு நேவி யூனிஃபார்மில் இருக்கும் புகைப்படத்தை பார்த்தாள் எல்லோருக்கும் நடுவில் நின்றிருந்த அந்த பெண்ணை மட்டும் அவளுக்கு பிடிக்கவே இல்லை ஏனெனில் அவள் மயங்கின் இடுப்பை பிடித்து கொண்டு நின்றிருந்தாள் ஒரு கணம் கண்களை அங்கே இருந்து நகர்த்த முடியாமல் திணறிய தாரிகா கண்களை நகர்த்தாமல் மனுவிடம் யார் மனு இது என்று கேட்டாள் போட்டோவை எட்டி பார்த்த மனு தெரியல அண்ணி ஒரு நிமிஷம் அவன் போன கொடுங்க என்று வாங்கி அந்த போட்டோவை பார்த்த மனு யாருன்னு தெரியல நீ யாரோ கூட வேலை செய்யறவங்க போல இருக்கு இருங்க கண்டுபிடிக்கலாம் என்று அந்த பெயரை கிளிக் பண்ணி நந்தினி இது அண்ணனோட நினைக்கிறேன் என்று சொன்னாள் அதன் பிறகு தாரிகா மனுவிடமிருந்து வாங்கி மறுபடியும் ஸ்க்ரோல் செய்ய ஆரம்பித்தாள் அப்போது அதில் மயங்க் மற்றும் மோனிஷாவின் சில நெருக்கமான புகைப்படங்கள் இருந்தன அதை பார்க்க பார்க்க தாரிகாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது மனு அதை கவனித்து விட்டாள் சட்டன தாரிகா போனை ஆஃப் செய்தாள் அதன் பின் பார்ட்டி முடிய முடிய ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தார்கள் அர்ச்சனாவும் அகிலனும் தாரிகா மனுவை கொண்டு வந்தார்கள் நீங்க இருக்கீங்களா நம்ம கிளம்பலாம் நாளைக்கு ஸ்கூல் வா வா ஸ்ருதியும் நிவாசினியும் ஒருவருக்கொருவர் விடை பெற்றுக் கொண்டார்கள் சித்தார்த் விகாஷ் இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்துக்கொண்டு கொண்டு மறுபடியும் மீட் பண்ணலாம் என்றபடி பிரிந்தார்கள் கொஞ்ச நேரம் கழித்து அனைவரும் காரில் ஏறி அமர்ந்தார்கள் தாரிகா ஸ்ருதி அர்ச்சனா மற்றும் விகாஷ் ஆகியோர் ஒரு காரில் அமர்ந்திருந்தார்கள் தாத்தா பிரதாப் மற்றும் மனு அகிலனின் காரில் அமர்ந்திருந்தார்கள் கார் கிளம்பியவுடன் அர்ச்சனா சந்தோஷமான குரலில் ஸ்ருதி உன்னோட வீடு மாளிகை மாதிரி இருக்குமா ஆனா அவங்க யாருமே பணக்காரங்கன்னு பந்தா காட்டிக்காம நடந்துகிட்டாங்க அதுலயும் குறிப்பா அந்த ஆச்சி ஐயா எவ்வளவு தன்மையா நடந்துக்கிறாங்க எனக்கு அவங்கள ரொம்ப புடிச்சு போச்சு அந்த ஆரியம் பையன் இப்ப கூட எல்லாரும் முன்னாடியும் கூச்சம் இல்லாம மின்மினிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு கவனிச்சுக்கிட்டான் எல்லாருமே நல்ல மனுஷங்களா தெரியுறாங்க ஸ்ருதி எனக்கும் இப்படிப்பட்ட மனுஷங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்றார் அதை கேட்ட ஆரியம் நல்ல குடும்பம்மா நான் தான் ஏற்கனவே சொல்லி இருந்தேனே ஆனா தான் நீங்க வர்றதுக்கு ரொம்ப பயப்பட்டீங்க ஆச்சி ஐயாவுக்கு பணத்துல பெருமை எல்லாம் கிடையாது பாசத்துல அவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது என்றாள் அர்ச்சனா ஆமாம் என்று தலையசைத்தார் இருவரும் விசேஷ வீட்டில் நடந்த மற்ற விஷயங்களை பேச ஆரம்பித்தனர் அதே நேரம் தாரிகாவும் விகாஷும் காரில் அமைதியாக இருந்தனர் அப்போது தாரிகா கட்ஸில் இருந்து தொலைபேசி ஒழிக்க தொடங்கியது அது மயங்கின் கால் தான் தொடர்ந்து போன் சத்தம் கேட்டு ஸ்ருதி சிரித்து கொண்டே தாரிகா போன் எடுத்து பேசு தான் கூப்பிடுவான்னு நினைக்கிறேன் என்றாள் தாரிகா போனை எடுப்பது போல பாவனை செய்து அதை கட் செய்தாள் அவளால் மயங்கின் போக்கை புரிந்து கொள்ளவே முடியவில்லை தன்னை மட்டும் யாரும் தொடக்கூடாது என்று எச்சரித்த மயங்க் எப்படி அவனுடைய இடுப்பில் கைபோட்டு நிற்கும் பெண்ணை அனுமதிக்கிறான் ஏன் அதை செய்கிறான் கூடவே மாடனாக இருக்கும் மோனிஷா மயங்கின் அழகுக்கு ஈடுகொடுப்பவளாக போட்டோக்களில் நெருக்கமாக இருந்ததை பார்த்து தாரிகா ஏற்கனவே நொந்து போயிருந்தாள் ஆனால் மயங்க் இந்த முறை விடக்கூடாது அவளோடு பேசியே ஆக வேண்டும் என்று அவன் மறுபடியும் தாரிகாவை அழைத்தான் அப்போது தாரிகாவின் அருகில் இருந்த அர்ச்சனா அவளிடமிருந்து போனை வாங்கினார் அவர் மயங்கிடம் இந்த பார்ட்டி பற்றி பேசி அதிசயக்க நினைத்தார் அவர் போனை அட்டன் செய்து காதில் வைக்கும் போதே மயங்க் மிகவும் ரொமான்டிக்கான மோடில் ஹே கியூட் புண்டாட்டி என்னடி பண்ற என்று கூப்பிட்டான் தன் மகன் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு வெட்கப்பட்ட அர்ஜனா தாரிகாவிடம் போனை திருப்பி கொடுத்து வீட்டுக்கு வந்தக்கு அப்புறம் பேசுறேன்னு சொல்லிடுமா என்றார் சரி என்று அர்ச்சனா விடவிருந்து போனை வாங்கிய தாரிகா

மயங்க் கத்திக் கொண்டே இருந்தான் தாரிகா மயங்கின் பேச்சை கேட்டுக்கொண்டே அருகில் இருந்த அர்ச்சனாவை பார்த்தபோது அவர் அவளையே பார்த்து கொண்டிருந்தார் தாரிகா தலை குனிந்து நாம கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாமா என்றாள் அப்போது மயங்க் கோபம் குறையாமல் ஏன் இப்ப நீ தனியா இல்லையா உன் பக்கத்துல மனஸ்வினி இருக்காளா என்று கேட்டான் அவன் பேசிய எல்லாவற்றையும் காருக்குள் இருந்த எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் தாரிகா அதற்கு மேலும் பேச விரும்பாமல் மயங்கின் காலை கட் செய்தாள் அவளுக்கு அந்த ஐபோன் பயன்படுத்துவது அத்தனை பெரிய சிரமமாக இருந்தது அந்த போனை மறுபடியும் சத்தம் கேட்காத அளவுக்கு சைலண்ட் மோடில் எப்படி போடுவது என்று அவளுக்கு தெரியவில்லை அதற்கு முன் இப்படிப்பட்ட போன்களை அவள் தன்னுடைய சுற்று வட்டாரத்தில் யாரிடமும் பார்த்ததில்லை அவள் ஆண்ட்ராய்டு போன்களோடு கொஞ்சம் பரிட்சையப்பட்டிருந்தாள் ஆனால் பட்டன் போன் தான் அவளுக்கு வசதியா இருந்தது அதனால் இன்னமும் அவளுக்கு எப்படி எதை யூஸ் செய்வது என்று தெரியவில்லை மனு கொஞ்சம் கற்றுக் கொடுத்திருந்தாள் ஆனால் இன்னமும் அந்த போனில் அவள் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருந்தது வேறு வழியே இல்லாமல் போனை சுவிச் ஆஃப் செய்து விட்ட பின் தான் தாரிகாவிற்கு நிம்மதியானது அதன் பின் யாரும் எதுவும் பேசாமல் வந்தார்கள் காரில் இருந்த அமைதியை கலைத்த விகாஷ் கார் ஓட்டிக்கொண்டே லேசாய் பின்னால் பார்த்து அத்த நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன் நாமையே கொஞ்ச நாள் மயங்கூட தாரிகாவை அனுப்ப கூடாது என்று கேட்டான் அதை கேட்டு அர்ச்சனா உடனே அவன் ஷிப்ல டியூட்டில இருக்கிறவன்டா கடலுக்கு நடுவுல ஒரு பொம்பளை புல என்ன பண்ண போகுது அதுவும் இல்லாம அங்க நிறைய ஆம்பளைங்க இருப்பாங்க விகாஷ் அதுக்கு நடுவுல அவ எப்படி இருப்பா என்று கேட்டார் ஸ்ருதி அவர்கள் இருவர் பேச்சுக்கும் நடுவே வராமல் கவனிக்க ஆரம்பித்தாள் என்னத்த பேசுறீங்க நம்ம மயங்க் மட்டும் தான் அவன் வயஃப கூட்டிட்டு போறானா என்ன அவனோட கலீக்ஸ் எல்லாமே அவங்கவங்க உங்க கூட்டிட்டு போறாங்க அதனால அங்க தாரிகா தனியா இருக்க மாட்டா தவிர நம்மள தவிர அவளுக்கு கொஞ்சம் வெளி உலகம் தெரியணும் ரொம்ப சின்ன பொண்ணுன்னு நாம பேம்பர் பண்ணிட்டே இருந்தா அது நல்லதில்லை அவளுக்கு கல்யாண லைஃப்னா என்னங்கறது எப்படி தெரியும் என்று கேட்டான் அப்போது ஸ்ருதி குரு கேட்டாள் நீ சொல்ற எல்லாமே சரிதான் வைக்கி ஆனா இவ ஏற்கனவே காலேஜுக்கு ரெண்டு மாசம் போகாம ரொம்ப கஷ்டப்பட்டு ரீஜாயின் பண்ண வச்சிருக்கோம் அவளுக்கு அடுத்த மாசம் செமஸ்டர் வேற வருது என்றாள் அர்ச்சனா அதை ஆமோதித்தபடி நானும் இதை தாண்டா சொல்ல வந்த அவ படிப்பு வீணா போயிடும் மயம் கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும் தப்பில்ல என்றார் எல்லோரும் பேசிக்கொண்டே வீட்டுக்கு வந்திருந்தார்கள் தாரிகா பொறுமையாய் இறங்கு வீட்டிற்குள் ஸ்ருதியை கொண்டு போக ஆரம்பித்தாள் பின்னாலேயே அகிலன் என் கார் வந்தது எல்லோரும் இறங்கிக் கொண்டிருந்தார்கள் ஸ்ருதி சிரித்துக்கொண்டே ஓய் தாரிகா மயங்கு உன்னோட லவ்வக்காக ஏங்குறான் நீ என்னடானா மெல்லமா என் கூட வந்துட்டு இருக்க நானா இருந்தா இந்நேரம் என் புருஷனை சந்தோஷப்படுத்துறதுதான் முக்கியம்னு மேல ரூமுக்கு ஓடி போய் பேச ஆரம்பிச்சிருப்பேன் என்றாள் தாரிகா திருத்திருவினை விழிக்க ஸ்ருதி போ போ சீக்கிரம் போ மனஸ்வினியா நான் என் கூட வச்சுக்கிறேன் நீ போய் உன் புருஷனோட ரூம சாத்திக்கிட்டு நிம்மதியா பேசு என்று அதட்டினாள் தாரிகா வெறுப்போடு ஸ்ருதியிடமிருந்து விலகி மயங்க் ரூமிற்கு போனாள்